எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இந்த ஸ்மார்ட் கிளாஸில் நம்ம இது சொல்லியிருக்கோம் முதல் முதலே நம்ம மறுபடியும் சொல்லாமே இந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்குடைய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு அந்த நிமிஷத்துலேயே வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக இந்த ஸ்மார்ட் கிளாஸில் உங்களால் வந்து கேட்கலாம் புரிஞ்சுதா அது இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு ஓகே தாராளமாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஓகே மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த சம்பந்தம் ட்ரைனிங் சம்பந்தமாக எந்த கேள்வி இருந்தாலும் உங்களால் வந்து இந்த நம்பர் நோட் பண்ணி இவங்க வந்து நம்ம கால் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் வேணும்னா உங்களுக்கு இங்கே கிடச்சிடும் ஓகே இது பார்த்துடுங்க இந்த ஸ்க்ரீன் ஓகே அப்புறம் சேல்ஸ் சம்பந்தமாக ரீசார்ஜ் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்படி இருந்தால் இந்த நம்பர் நோட் பண்ணிவிடுங்க சிந்தாமணிகா அவர்களும் நம்ம சப்போர்ட் இருக்கும் ஓகே அவருக்கும் பேசிட்டா உங்களுக்கு எந்த வித சப்போர்ட் இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகே கண்டிப்பாக அவருக்கும் நம்ம கம்பெனி ஸ்டாஃபுக்கும் நீங்கள் தாராளமாக பேசி உங்கள் சந்தேகம் எல்லாமே முடிச்சிடலாமே ஓகே குட் மார்னிங் பவர் டிஜிட்டல்க்கு வணக்கம் ஓகே தேவி ஸ்டுடியோ வணக்கம் ஓகே சரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நோ ப்ராப்ளம் நம்ம ஆரம்பிச்சு தான் இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கு டாபிக் ரொம்ப ஆர்சியமா இருக்கும் சர்பிரைசிங்காக இருக்கும் நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கிற வேலையோட எக்ஸ்க்ளூசிவாக க்ரியேட்டிவ்லாம் நீங்கள் வேலை செஞ்சு கொடுக்கலாம் இருக்கலாம் தாராளமாக பிரச்சனை இருக்கலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் எந்த ப்ராடக்ட்லும் அப்படி இல்லாமல் இருக்கலாம் புரியுதா ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ல எக்ஸ்க்ளூசிவ்ல என்ன செய்ய முடியும் அதுதான் எதிர்பார்க்கணும் பார்த்துடுங்க ஓகே நீங்க கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர் சாப்ட்வேர்க்குள்ளால பாத்துடணும் ஓகே மீதி என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க இந்த மாதிரி நம்பர் ஸ்டேட் எல்லாமே போட்டு நீங்க ஒரு வேலை இதுக்குள்ளாலே கண்டிப்பா எந்த விதம் எக்ஸிபிஷன்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் ஓகே இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அதுக்கு சம்பந்தமா என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கிடைச்சிடுவோம் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க கண்டிப்பா ஆனா நான் எப்பவும் கேட்டிருக்கும் நீங்க இந்த செஷன்ல இருக்கும் போது மறுபடி எந்த கேள்வியும் சந்தேகம் இருந்தாலும் சேட் பாக்ஸ்லயே கேட்கலாம் இல்லைச்சுக்கு வந்து ரைஸ் ஏன் ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஜூம்குள்ளாலே அந்த மாதிரி ரைஸ் ஹேண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து பழகிடலாம் கேள்வியெல்லாம் கேட்கலாம் ஓகே ஆனால் அப்புறம் வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்டேஷன் தான் நான் கேட்க முடியும் போட்டிருக்க நீங்க போட்டுருக்க பேர்ல ஜாயிண்டியா இருக்க பேருக்கு முன்னாடி இல்லை பின்னாடி வந்து உங்க நம்பரும் போட்டுனா நல்லா இருக்கும் ஏன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் மறந்துடும் புரியுது நானும் மனுஷன் தான் ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேட் கேள்வியெல்லாம் கேட்டுனா ஒரு வேளை நான் அது நோட் பண்ணாம இருந்தால் புரிஞ்சு வச்சுங்க அப்போ என்னென்ன மறுபடியும் உங்களுக்கு பேசணும் அப்படி இருந்தால் எனக்கு அந்த நம்பர் கிடச்சிட்டுனா நான் வந்து சொல்ல முடியும் கண்டிப்பாக உங்கள் நம்பர் எல்லாம் என் பக்கத்தில் இருக்குது அதில் இல்ல பயம் இல்லை ஆனால் கண்டிப்பாக மீதி புதுசு யார் வந்துட்டினாலும் அவங்களால வந்து இந்த மாதிரி பேர் பின்னாடி நம்பர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் சந்தேகம் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டால் நானே பதில் சொல்லி மேம் முடிச்சுக்கப்புறம் புரிஞ்சுக்க கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பர் பார்த்த அப்புறம் திடீர்னு வந்து என்னால் வந்து கால் பண்ண முடியும் புரிஞ்சுக்க அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறது ஓகே மறுபடியும் வந்து இல்லாமல் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் இன்விட்டேஷன் இப்போக்கு வந்து ட்ரெயின் என்னன்னா இன்னொரு ட்ரெண்ட் இருக்கு என்னன்னா எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஸ்டேட்டஸ்ல என்ன போடுறதுன்னா இப்போ கல்யாணம் முடிச்சுக்கப்பறம் அவரோட ஸ்டேட்டஸே அந்த மாதிரி போட்டுடலாம் புரிஞ்சுதா வாட்ஸ்அப் இன்விடேஷன் அது மாதிரி உங்களுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும் ஒரு வேலை உங்களுக்கு வந்து அந்த கப்பலுடைய பேரெல்லாம் சேர்த்து டைட்டில் எல்லாம் இப்போ வந்து ஓன்லைன் தான் போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஹார்ட் காப்பி யாருக்கும் தேவதில்லை ஹார்ட் காப்பினா கார்டு மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸ் இல்லைன்னு வந்து வெட்டிங் கார்டு இருக்கு இல்லையா அதெல்லாமே பழஞ்சு ஆயிடுச்சு அவுட் ஆஃப் ஃபேஷன் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் இன்விடேஷன் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் எல்லாமே ஆன்லைன் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துன்னா அவனுக்கு அழகாக வந்து செஞ்சு கொடுத்துருன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் வேலை உங்களுக்கு வந்து வந்து சேரும் புரிஞ்சு வச்சுங்க ஓகே சரி முன்னாடி போயிடலாமே ஆரம்பிச்சிடலாமே நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரைட் போயிடலாம் இப்போக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் இன்விடேஷன் செய்யணும் அப்போது உங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு வாட்ஸ்அப் செஞ்சு வச்ச ஒரு ப்ராஜெக்ட் முதல்ல எடுத்துடலாமே இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் நான் என்னென்னா உங்களுக்கு பார்த்துடலாமே வாட்ஸ்அப்லேயே நான் போட்டிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவ்லியாக நான் இன்னைக்கு வந்து காமிக்க போகிற சில 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 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கும் அதுக்கு முதல் முதல்ல நம்ம வாட்ஸ்அப் இன்விட்டேஷன் குழால போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டாபிக் நான் எடுத்துடலாமே முன்னாடி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தாராளமா நான் கேட்கறதுக்கு கேள்வி நீங்க வந்து அதோடைய ஆன்சர்ஸ் இல்லை வந்து பதில் வந்து சேட்பாக்ஸ்ல போட்டுதாகணும் அப்பதான் என்னால வந்து நீங்க எத்தனை ஜாயின்ஸ் இருக்கு ஜாயின்ஸ் இருக்கு அவங்களால வந்து புரிஞ்சு வச்சிருக்கலாம் இல்லைன்னாச்சு வந்து என் கூட ரிய இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கு என்னால வந்து புரிய வைக்க முடியும் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சா இப்போ வந்து சேட் பாக்ஸில் நீங்கள் அந்த மாதிரி போட்டு தான் நான் இந்த இங்கே ஸ்க்ரீனில் பாட்டு தான் இருக்குது எஸ் சார் விஜய் ஸ்டுடியோ சார் அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணிவிடுங்க நான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சேட் பாக்ஸில் போட்டுடுங்க இல்லைங்கச்சிக்கோ வந்து மறுபடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமாக என்னோடய நம்பர் நோட் பண்ணிடுங்க இங்கே நானே கொடுத்துடலாமே இங்கே பாருங்கள் என்னுடைய நம்பர் இருக்கும் எல்லாம் பக்கத்தில் மறுபடியும் இங்கே போட்டுடலாமே எயிட் டூ எயிட் ஒன் டூ நைன் இது முடிச்சுக்கு அப்புறம் நீங்களால வந்து தாராளமா இந்த நம்பர்ல வந்து கூப்பிட்டு உங்க சந்தேகம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்க வந்து கொடுத்துட்டுனா நானே அதை சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பிருக்கும் இருக்கும் ஓகே இந்த நம்பர் நோட் பண்ணிடுங்க ஓகே மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் நான் சொல்லியிருக்கோம் முதல் முதல்ல இன்னைக்கு இருக்கிற டாபிக் வந்து கொஞ்சம் ஆச்சரியம் சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக இருந்துடலாம் என்னன்னா பாருங்க இப்போக்கு வந்து எப்படி அது செய்யலாம் இது வந்து உங்களுக்கு புரியும் எத்தனை பேர் நான் ஒரு முதல் முதல் ஒரு கேள்வி கேட்கலாமே எத்தனை பேர் உங்கள் கண்டென்ட் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாவும் எல்லா கண்டெண்ட்டும் அப்டேட் பண்ணி வச்சுருக்கா கேட்க முடியுமா ஹலோ நான் கேட்டிருக்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா சேட் பாக்ஸில் கண்டென்ட்ஸ் உங்கள் பக்கத்தில் உங்கள் மஷீனில் நீங்கள் போட்டிருக்க கண்டென்ட்ஸ் அப் டு டேட் இருக்கா இல்லையா சேட் பாக்ஸில் போடுங்க இருக்கா எஸ் வெரி குட் வெரி குட் சரிங்க சார் நம்ம உங்களுக்கு புரியுமா ஒரு புது பேக் ஒன்று வந்துருக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோ கம்போசிஷன் ஒன்று புது பேக் வந்துருக்கு புரியுதா எஸ் போட்டு பார்த்துருக்கா சார் போட்டு பார்த்துரு அது வந்து போட்டு செஞ்சுருக்கா வெரி குட் வெரி குட் சி இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும் சார் சி இந்த மாதிரி ஃபோட்டோ கம்போஸர் அப்படின்னு ஒரு பேக் வந்திருக்கும் பாருங்கள் இங்கே காமிச்சிடலாமே இது வந்து தனி ஒரு டிஃப்ரெண்ட் பேக் தான் இருக்கும் சார் இட்ஸ் அது வந்து டைட்டில் இல்ல சார் அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் இதுதான் நான் சொல்லிடுச்சு இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை எப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு புரியாமல் இருந்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி டைட்டில் பண்ணுறதுக்கு தான் பட் அது வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது புரிஞ்சா அதுதான் பெரிய விஷயம் புரிஞ்சு வச்சுங்க இப்போக்கு நான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து டைட்டில் போடணும் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கறது வேலை இருக்க முன்னாடி பின்னாடி எல்லாம் டைட்டில் போடணும் ஓகே அது கூடாமல் நம்ம வந்து இப்போக்கு சொல்லியிருக்கோம் வாட்ஸ்அப் இன்விடேஷன் அப்படியெல்லாம் செய்யணும் அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க நான் காமிச்சிடலாமே சின்ன ஒரு டைம் எடுத்துடல பாருங்க இந்த மாதிரி ஸ்கூல்லால போய் அப்புறம் கொடுத்து வச்சிருக்கோம் கண்டென்ட்ல சாரி sorry போய் அப்புறம் நீங்க பார்க்கலாமே புது இது வந்து புது பேக் ஓகே பாருங்க இங்க வந்து போட்டோ கம்போசர் புரியுதா இந்த பேக் நம்பர் நோட் பண்ணிடுங்க பி ஒன் பி ஃபைவ் ஃபைவ் எயிட் வெட்டிங் ஃபோட்டோ கம்போசர் பி ஃபைவ் ஃபைவ் எயிட் இது பாருங்கள் இது கொஞ்சம் பார்த்துட்டுனா உங்களால் வந்து புரிஞ்சு வச்சிடலாமே இது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் இஷ்டப்பிரகாரம் பிரகாரம் நீங்கள் வந்து எல்லாமே க்ரியேட்டிவ் பார்த்துடுங்க எப்படி வந்து அது செஞ்சுருக்குது அப்புறம் வந்து இது எவ்வளோ அழகான இருந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதே வந்து மறுபடி நீங்க வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷன் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் புரிஞ்சதா விஜய் ஸ்டுடியோ சார் இல்ல வந்து நம்ம தேவி ஸ்டுடியோ எஸ் இதே இந்த மாதிரி தான் ஏன்னா ஸ்டேட்டஸ் எவ்வளவு வரும் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் இதோட டியூரேஷன் எவ்வளோ இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல அதோட கிளிம்ஸ் பார்த்துடலாமே எப்படி இது வருதுன்னு பாருங்க இதோட ஆடியோ வருதா இல்லையான்னு நீங்கள் கேட்கணும் நான் போட்டுடலாமே பாருங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்தது நிம்மதியாக நீங்கள் வந்து அது பாருங்கள் எப்படி க்ரியேட்டிவ்லி செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னா ரொம்ப என்ன டைம் எடுத்துடும் நீங்கள் நீங்கள் செய்யணும்னா ஓகே இது வந்து கொஞ்சம் பெரிஸ் பண்ணிடலாமே பாருங்க அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகான பார்க்க முடியும் பாருங்க ஓகே உள்ளால இருக்கிறது எந்த இருந்தாலும் எந்த பொருள் இருந்தாலும் கண்டென்ட் இருந்தாலும் எல்லாமே உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிடலாம் பேக்ரவுண்ட் அதோட சைஸ் ரெசிபி என்ன இருந்தாலும் புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்போ வந்து இது வந்து ஸ்டேட்டஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டோன்னா கஸ்டமர் கண்டிப்பாக புரியுது அதுதான் கேன்வாஸிங் வந்து அவருக்கு புரியாமல் அவருக்கு கொடுத்துருக்கணும் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகான இதெல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் கோஸ்ட் கொடுத்துடணும் புரிஞ்சு வச்சிக்கிங்க நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் கஸ்டமருக்கு வந்து எதாவது புதுசு கிடைச்சிருக்கோ அந்த மாதிரி அவருக்கு என்ன வருது ஒரு பேச முடியல அவருக்கு வந்து உள் உட்கொள்ளணும் ஃப்ரிட்ஜ் நீங்கள் ஏதாவது புதுசு அவருக்கு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்டேட்டஸாக மாற்றிடணும் எஸ் விஜய் சார் நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கா ஹலோ சேட் பாக்ஸில் போட்டுடுங்க எஸ் டைம் லைனில் ஓடியோ கம்மி பண்ணுமா சரிங்க சார் ரொம்ப கம்மி இருக்கும். எல்லாமே வந்து கஸ்டமைசபிள் டெக்ஸ்ட் இருக்கு பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு போட்டோஸ் எல்லாம் ஆனா எவ்வளவு சீக்கிரமா வந்து உங்களால வந்து செய்யலாம் அதுதான் காமிச்சிடலாமே புரிஞ்சதா நான் வெட்டிங் இன்விடேஷன்ஸ்க்கு வந்துடலாமே வெட்டிங் சாரி வாட்ஸ்அப் இன்விடேஷன் எப்படி செய்யலாம் அது எல்லாமே சொல்லி கொடுத்துடலாம் மீதி இந்த மாதிரி பாருங்க இது வந்து உங்களால் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் புரிஞ்சு வச்சுங்க இந்த இந்த மாதிரி இதுக்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்கு முன்னாடி பின்னாடி டைட்டில் போடலாம் அந்த மாதிரி இல்லை அப்படி இல்லை இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்விடேஷனாக மாற்றுக்கலாம் அப்புறம் வந்து அது ஸ்டேட்டஸாக அவருக்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துனா அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் புரிஞ்சுதா சர்ப்ரைசிங்காக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அழகான கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகே இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது இதுக்குள்ளால் எப்படி சீக்கிரமாக முடிச்சிடலாம் வேலை அதுதான் இப்போக்கி நான் காமிக்க போகிற வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சு வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் இன்விடேஷன் இருக்குது ஆனால் உங்களுக்கு இது வந்து புது கண்டென்ட் பேக் நம்பர் என்னது ஃபைவ் ஃபைவ் எயிட் இல்லையா அது எப்படி வேலை செய்கிறது அது காமிச்சிடலாமே முதல் முதல்ல அப்புறம் வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷனுக்குள்ளே போயிடலாம் மீதி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டாபிக்ஸ் இருக்கும் இன்றைக்கி இந்த செஷனில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துதாகணும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின்ட் ஆடுங்க அப்போ தான் உங்களால் வந்து பார்க்க முடியும் ஓகே இந்த மாதிரி இருக்க ப்ரொஜெக்ட்ஸ்லாம் உங்களால் வந்து எப்படி சீக்கிரமாக வேலை செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான வந்து ஓடியோவும் பேக்ரவுண்டும் டெக்ஸ்டும் எல்லாம் இருக்குது புரிஞ்சுக்கலாம் இது வந்து தமிழாக மாற்றணும் அப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி இருக்கலாம் சந்தேகம் இருக்கலாம் சேட்பாக்ஸில் போட்டுடுங்க நான் வந்து இங்கே பார்த்துட்டு தான் இருக்குது ஓகே பாருங்கள் எல்லாமே க்ரியேட்டிவ்லி நம்ம செஞ்சு வச்சுருக்கு புரிஞ்சுதா ஆனால் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அந்த ஃபோட்டோ இருக்க இடம் வந்து உங்கள் கஸ்டமருடைய ஃபோட்டோவை மாற்றிக்கலாம் ஓகே அப்புறம் வந்து டெக்ஸ்ட் இருந்தால் அது வந்து கஸ்டமருடைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இல்லைன்னு வந்து டெக்ஸ்ட் மாற்றணும் புரிஞ்சுதா எஸ் தேங்க் யூ சார் தேங்க்யூ இந்த மாதிரி சி நீங்கள் இது வந்து இது ஆகணும் கஸ்டமருக்கு பழக்கணும் அவங்களுக்கு வந்து கொடுத்தது அப்புறம் சொல்லணும் அந்த வீடியோகிராஃபர் இல்லைன்னு அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கலாம் அந்த ஸ்டூடியோ இருக்கலாம் அவன் பக்கத்தில் போய் இந்த மாதிரி வேலை தான் செய்யணும் அப்படி ஆனால் இது எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலாம் சி மீதி சாஃப்ட்வேர்ல எல்லாம் இருக்கலாம் ஆனால் இங்கே எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியும் பாருங்கள் உங்கள் சொல்கிறது மாதிரி தாராளமாக ஆளுகளை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வச்சிடலாம் மீதி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வச்சிடலாம் எஸ் நான் எக்ரி பண்ணுறது ஆனால் அதுக்குள்ளால் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோ டைம் வேஸ்ட் அப்படி சொல்ல முடியல எவ்வளோ நீங்கள் வந்து டைம் கொடுத்தது ஆகணும் புரிஞ்சு வச்சுக்கு ஓகே இங்கே அந்த டைம் எடுக்காமல் உங்களால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலாம் அதுதான் இந்த சாஃப்ட்வேரோட பெருமை புரிஞ்சுதா எனக்கு காமிச்சிடலாமே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துடுங்க மறுபடியும் நம்ம டாப்பிக்கில் வந்து இல்லாமல் நான் காமி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த ப்ரொஜெக்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடலாம் புரிஞ்சு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஜெக்ட் எடுத்துக்கலாம் இந்த ப்ரொஜெக்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தா பாருங்கள் அதோட ட்ராக்கே வந்துடும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி டபுள் கிளிக் கொடுத்துனா எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களால் வந்து மோடிஃபை பண்ணி சாரி மோடிஃபை பண்ணி இல்லை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களால் வந்து அது வந்து யூஸ் பண்ணலாம் எஸ் சார் யாராவது ஒருத்தர் கைப்பு ஷேக் முகம்மது சார் எஸ் பேசலாம் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் ஷேக் முகம்மது சார் ஹலோ

கண்டிப்பா சார் நோ ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த மாதிரி கேட்டுதான் ஆகணும் அதுக்குதான் இந்த ஆன்லைன் செஷன்ஸ் ஓகே அப்பதான் எல்லா மக்களுக்கும் புரிய வைக்க முடியும் ஓகே சார் மீதி ஏதாவது இருக்கா சார் மீதி ஏதாவது இருக்கா ரொம்ப அற்புதமா இருக்கு அருமையா இருக்குது நீங்க போட்டு காமிச்சிருக்கிறது குட் 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 அதை எப்படி சேஞ்ச் பண்றது அது அதுவும் நீங்க பாருங்க சார் ஓகே ஓகே சார் ஓகே மியூட் பண்ணிடலாமா ஆ மியூட் பண்ணிடுங்க ஓகே மீதி தேவி ஸ்டுடியோ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க எதுப்பா நீங்க ரெடி பண்ணி காமிச்சீங்க சார் சார் எஸ் எஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்புறம் அழகான அழகான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த டே இந்த ப்ராடக்டுடைய மிக மிக அட்வான்டேஜ் பார்த்துடுங்க சார் இந்த மாதிரி அருமையான இல்லைன்னு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் மீதி அந்த இடத்துல வந்துடும் ஆனா அப்புறம் வந்து வருஷம்ஸ்க்குள்ளாலே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சால்வ் பண்ணிடலாம் நம்ம நம்ம சொல்றது இல்லை அதுக்குள்ளாலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் கண்டிப்பா இருக்கிலே எந்த ப்ராடக்ட்டும் இருக்கல அப்படி சொல்லவே கூடாது புரியுதா சார் ஆனா கொடுத்து வச்சிருக்க பொருள் வச்சு எப்படி அழகான வந்து நிமிஷத்துக்குள்ளாலே செய்யலாம் அதுதான் இந்த ப்ராடக்ட்டோட பெருமை புரிஞ்சுதா சார் கண்டிப்பா சார் இன்னும் கொடுத்துரலாமே கண்டென்ட்ஸும் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடும் பயப்படாதீங்க ஓகே சார் சரி மீட் பண்ணிடலாமா நான் காமிச்சிடலாமா ஓகே சரி சார் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் தான் இருக்கணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் புரிஞ்சதா ஓகே சரி மறுபடியும் இங்கே வந்துடலாமே இப்போக்கு வந்து நீங்களெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அருமையான இல்லைன்னு வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கு ஈஸி இது வந்து எவ்வளோ ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து கம்ப்யூட்டர் தெரியாமல் இருந்த ஆள் இருக்கலாம் இல்லைன்னு வந்து உங்க மனைவி இருந்துடலாம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துடலாம் யார் இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இது சேஞ்ச் பண்ணி மோடிஃபை பண்ணி சீக்கிரமாக கொடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகான வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி உங்கள் கஸ்டமரோட உங்கள் கஸ்டமருடைய ஃபோட்டோஸ் இருந்தால் இது கண்டிப்பாக இது வந்து ஃபோட்டோ புரிஞ்சு வச்சுங்க இது வந்து வீடியோஸ் இல்லை ஏன்னா வீடியோஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கு அதுதான் இதோட நெக்ஸ்ட் ஒரு மிக மிக அட்வான்டேஜ் புரிஞ்சுக்க ஓகே இங்கே பார்த்துலாமே இப்பக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்க இதோட பேக்ரவுண்ட்ஸ் பின்னாடியே என்ன வேணாலும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அது புரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் மீதி அதெல்லாம் போகாம சீக்கிரமாக வந்து இது வேலை முடிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு மோஷன் ப்ரொஜெக்ட் வந்து சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னா இருந்தால் ஒரு வேலை உங்கள் கஸ்டமரோட வேலை எப்படி முடிச்சிடலாம் பாருங்கள் இப்போக்கி வந்து நான் இங்கே போகுதுன்னு பாருங்கள் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் முதல் முதல்ல நான் சொல்லிடலாம் இந்த மாதிரி கட்டிங் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் வெரி ஃபஸ்ட் ஃபோட்டோஷாப் இல்லைன்னு வந்து எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் இருக்கோ இங்கே நம்ம கொடுத்து வச்சுருக்க சாஃப்ட்வேர் ஈஸி ஆஸ்டான் எத்தனை பேர் வந்து இது புரிஞ்சு வச்சுருக்குங்க இங்கே புரியுதா போட்டோஷாப்பு உடையவும் ஈஸியாக மெத்தடில் உங்களால் வந்து இதுக்குள்ளாலே செய்யலாம் புரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியஸ்ட் ஒன்னு ஒன்று சாஃப்ட்வேர் இருக்கு நம்ம ஃபோட்டோ கட்டிங் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது கட்டிங் எல்லாம் பண்ணும் அப்படி இருந்தால் உங்களால் வந்து இந்த சாஃப்ட்வேர்லேயே செய்யலாம் புரிஞ்சு வச்சுக்கல இதோட தனி ட்ரைனிங் நான் அப்புறமா வ வரப்போகிற டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் தனித்தனியாக டிஃப்ரெண்டாக பேசிக் ட்ரைனிங் இருக்கும் அட்வான்ஸ் ட்ரைனிங் இருக்கும் அதுக்குள்ளாலே இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன விஷயம் இருந்துடலாம் பெரிய விஷயம் இருந்துடலாம் எல்லாமே நான் காமிச்சு உங்களுக்கு புரிய வச்சிடலாமே ஓகே இப்போ கூட என்னன்னா நான் சொல்ல வர்றேன்னா எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் உங்களால் வேலை செய்கிறது டிஜிட்டல் பாயிண்ட் ஓகே சரி மறுபடியும் இங்கே வந்து எப்படி வந்து ஒரு ஃபோட்டோஷாப் வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கோ அதோட சீக்கிரமா ஈஸி வந்து இங்கே செய்யலாம் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள ஏகப்பட்ட ஆ அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்காது ஆனால் கண்டிப்பா அதோட ஈஸி மெத்தட்ஸ் குள்ளால் இருக்கும் நீங்க பழகணும் தான் உங்களால் வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்ய வைக்க முடியும் ஓகே இந்த ஈஸி ஆப்ஷன் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிடுங்க எதுக்குன்னா இந்த மாதிரி ஈஸியாக கட்டிங் எல்லாம் பண்ணும் அப்படி இருந்தா இந்த சாஃப்ட்வேர்ல செய்யலாம் ஒரு வேலை நீங்கள் பழகிருக்கலாம் நீங்க வந்து போட்டோஷாப்ல பரிகலிக்கலாம் நோ ப்ராப்ளம் இங்கேயே நீங்க வந்து செய்யலாம் ஓகே குரோமா கட் ப்ரோஜெக்ட் ஓகே நம்ம பண்ணிடலாம் விஜய் ஸ்டுடியோ சார் இஸ் இட் பாசிபிள் எஸ் எஸ் எல்லாமே பாசிபிள் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படி இல்லை சார் இங்கே இருக்கு காமிச்சிடலாமே நான் அந்த ப்ரொஜெக்ட் அதுக்கு சம்பந்தமா டிஃப்ரெண்டா ஒரு செஷனே போட்டுல போதுமா இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா குரோமா செய்யணும் அப்படி இருந்தா நம்ம எப்படி செய்யலாம் அந்த மாதிரி ஓகே கண்டிப்பா இதுக்கு இருக்கு ஆனால் வெரி ஈஸி அதுவும் சொல்லிடலாமே வெரி ஈஸியா உங்களால வந்து லைட்டிங் கண்டிப்பாக குரோமாக்கு என்னன்னா தேவை நீங்கள் லைட்டிங் பர்ஃபெக்டா இருக்கணும் அதுக்கு உள்ளால ஷேடு வரக்கூடாது ஆனா எப்படி எஸ் சார் நான் காமிச்சிடலாமே இங்கே இருக்கும் பாருங்கள் நான் இந்த கேள்விக்கே பதில் சொல்லிருமே இல்லைச்சுக்கு நானே மறந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயின்னா ஃபில்டர்ஸ் குள்ளாலே போய்டினா ஃபில்டர்ஸ் குள்ளாலே போயிட்டுனா உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும் ஃபில்டர்ஸ் குள்ளாலே போயிட்டுனா இங்கே இங்கே போயிடுச்சு கீ ஒன்று இருக்கும் வெரி ஜிட் வெரி ஜிட் இங்கே ஃபில்டருக்குள்ளாலே வந்த அப்புறம் ஒரே நிமிஷம் ஒரு இல்லைன்னா மருந்துடும்

ஓகே சரி மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் இப்போக்கு வந்து மறுபடியும் இங்கே வந்துடலாமே இது வந்து அவர் கேள்வி கேட்டு இந்த மாதிரி கேட்டுன்னா அப்பவே என்ன சொல்லிக் கொடுத்துட்லாமா என்னெல்லாம் புரிஞ்சுட்டுனா இல்லை வச்சுக்கி வந்து பார்த்து என்னெல்லாம் ஞாவது இருந்தால் நான் அப்படியே அப்பவே வந்து சொல்லிக் கொடுத்துடலாமே நோ ப்ராப்ளம் ஓகே நோ ப்ராப்ளம் மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் நம்ம டாப்பிக்குள்ளால என்னன்னா இப்போ வந்து இந்த ஃபோட்டோ திடீர்னு வந்து ரிப்ளேஸ் பண்ணோம் அதுக்கு நான் சொல்லியிருக்கோம் முதல்ல நீங்கள் அது கட் பண்ணி வச்சிருக்கணும் இல்லைன்னு இந்த சாஃப்ட்வேர் ஈஸியஸ்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாமே இப்போக்கி நான் எங்கே வச்சிருக்கோமே பாருங்க டீக்குள்ளால போய் என்னோட ஒரு ஃபோட்டோ இங்கே இருக்கலாம் பாருங்க ஸ்டில் போட்டோஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே பிஎன்ஜி ஃபார்மேட் ஓகே எப்போவும் நீங்க பாத்துடுங்க ஓகே நம்ம பார்த்துடலாமே சார் நே நியூ நேச்சர் பேக்ரவுண்ட் இருந்தெல்லாம் கண்டிப்பா நான் ஹெல்ப் அவுட் பண்ணிடலாம் சார் ஓகே நீங்க கண்டிப்பா நம்பர் போட்டுடுங்க ஏன்னா இந்த செஷன் முடிச்ச அப்புறம் இதோடைய நம்பர்ஸ் எல்லாம் இங்கே ஆட்டோ சேவ் ஆகுது புரியுது அப்போ நீங்க நம்பர் போட்டுனா கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் வந்திருக்கும் சார் இருந்துடலாம் என்னோட பக்கத்தில் இருந்துடலாம் ஆனால் இங்கே கொடுத்துட்டேன்னா யார் வந்து இந்த செஷன்ல கேள்வி கேட்டிருக்கோம் அவரோட நம்பர் கிடைச்சிட்டுன்னா இவங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தப்ப தான் என்னால் வந்து மீதி இருக்க ஆளுகளுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும் புரிஞ்சது எல்லாவுக்கும் ப்ரையாரிட்டைஸ் இருக்கும் ஆனால் உங்க கேள்வி நான் மறந்திருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஞாபகம் வச்ச அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சார் நம்பர் போட்டுடுங்க கண்டிப்பாக நம்பர் போட்டு தான் எங்களால் வந்து இலஞ்சுக்கு வந்து என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஆனால் நீங்க நீங்கள் பேசியிருக்கிலே இந்த செஷனில் ஜாயின்ட் ஆயிருக்கல அத்தனை பேர் தான் ப்ரையோரிட்டைஸ் புரிஞ்சுது ஏன்னா நீங்கள் வேல்யூபிள் டைம் எல்லாம் எடுத்து தான் இந்த செஷன்லேயே வந்திருக்கு சார் புரிஞ்சு வச்சுக்க மீதி இருக்க ஆளுகளுக்கெல்லாம் ப்ரையாரிட்டஸ் இருக்கும் ஆனா கண்டிப்பா நீங்க எல்லா வேலையும் மாற்றி அப்படியே வச்ச அப்புறம் இந்த செஷனுக்காக இங்க வந்து என்னுடைய அன்பு வச்சு நீங்க வந்து இங்க பார்க்குறதுக்கு வந்திருக்கு செஷனில் இல்லைன்னா ஜாயிண்டியாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் எனக்கும் பெனிஃபிட் இருக்குது எனக்கு என்னென்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் அதுதான் என்னோட வாய்ப்பு புரிஞ்சது ஆனால் நீங்கள் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு கத்திக்கணும் என்னெல்லாம் இந்த ப்ரோடக்ட் இருக்குது கண்டிப்பாக நம்ம அது அது மீதி அப்புறமா பேசுறது இல்லை பேசிடலாம் மறுபடியும் இங்கே டாப்பிக்கில் வந்துடலாம் எப்படி வந்து இது சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்கள் புரிஞ்சு வைக்கணும் எப்போ இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறத ஃபோட்டோ ரெசல்யூஷன் பாருங்க அந்த ரெசல்யூஷன் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் இன்டூ ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி எல்லாம் ரெசல்யூஷன் இருந்துடலாம் பட் நம்ம எப்போ வந்து வீடியோ வேலை எல்லாம் செய்கிறது அந்த நிமிஷத்துல நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ எல்லாம் பெருசு ஃபோட்டோஸ் எல்லாம் போடாதீங்க ஏன்னா அது வந்து நம்ம எடிட்டிங்க்கும் நம்ம செய்கிறது வேலைக்கும் ரொம்ப தகராறு பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெருசு உங்களுக்கு புரியும் அது வந்து பெரிய ஃபைல் எதுக்கு அது வந்து இந்த மாதிரி நைன்டீன் டுவெண்ட்டி இல்லைச்சிக்க ஃபோர் கே ஃபோர் கே வரைக்கும் நீங்கள் பா பார்க்கலாம் நம்ம ஒரு வீட்டில் வந்து யாரும் ஃபோர் கே டிவியே போடுறது இல்லை அப்போ எதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோர் கே கொடுக்கணும் ஓகே இப்போ என்ன செஞ்சிட்ருக்குன்னா ஃபோர்கே ஷூட் பண்ணி என்ன செஞ்சுட்ருக்கோம் நைன்டீன் டுவெண்ட்டி தான் கொடுத்துட்டுருக்கும் புரியுதா இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஷூட் பண்ணுறது ஓகே பு ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்குலாம் நீங்கள் போட்டு செய்யலாம் நோ நோப்ட் பட் வீடியோ சம்பந்தமா வேலை செய்யும் போது அதை என்ன செய்யணும் இந்த போட்டோ பெருசு இருந்தா கண்டிப்பா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க சின்னதை பண்ணிடுங்க எப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி அவ்வளோதான் போதும் புரிச்சா நைன்டீன் டுவெண்ட்டி டென் எயிட்டி இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த போட்டோ சைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் பாருங்க இங்கே வந்து எவ்வளோ சைஸாக இருக்கு இல்லைன்னு வந்து அது ஒன் ஜிபி அந்த மாதிரி எல்லாம் போயிடும் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் பிக்சர்ஸ் டாட் ஃபர் இன்ச்சஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து ரொம்ப ஹவி பண்ணிவிடும் அதான் இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இது இந்த மாதிரி சைஸ்லேயே பண்ணிடலாம் வீடியோ சைஸ்லேயே பண்ணியப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோ இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் எந்த இடத்துல சிடி எந்த ஃபோல்டர்ல இருந்தாலும் கட் பண்ணி வச்சுக்கலாமே அப்புறம் என்ன இது வந்து ட்ராகன் ட்ராப் பண்ணிடலாம் ட்ராகன் ட்ராப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னான்னா இங்கே பார்த்துலாம் பாருங்கள் இங்கே என்னுடைய டைம்லைன் எல்லாவுக்கும் பார்க்க முடியும் நான் மறுபடியும் இங்கே ஜூம் பண்ணி காமிச்சிடலாமே பாருங்கள் என்னுடைய ட்ராக் எல்லாமே உங்களுக்கு புரியும் பாருங்க இங்கே நான் எப்படி கொடுத்து வச்சுருக்குன்னு பா பார்க்க முடியும் ஓகே இந்த ட்ராக்குடையும் கலர்ஸ் பாருங்கள் இந்த ட்ராக் தனித்தனியாக நான் எல்லா போகும் நாம் காமிச்சிருக்கும் மறுபடியும் சொல்லி இல்லாமல் இங்கே ப்ரஃபரன்ஸ்குள்ளால போய் இங்கே நீங்கள் கத்திச்சு வச்சு கெத்திச்சு வைக்கணும் இல்லைன்னு புரிய வைக்கணும் நம்ம வந்து இந்த ட்ராக்ஸ்க்கும் தனித்தனியாவோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணும் இந்த ட்ராக்ல எந்த ட்ராக்ல வந்து எந்த பொருள் இருக்கு வந்து எந்த கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோ அது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படி இருந்தா ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க இந்த மாதிரி லேபிள்ஸ் கொடுத்து வச்சிருக்கு புரியுதா இப்படி வந்துனா இங்க வந்து பார்க்கலாமே வீடியோ இருந்தால் கண்டிப்பா அது வந்து வயலட் கலர் தான் இருக்கும் ஒரு த்ரீ டி டெக்ஸ்ட் இல்லை வந்து டூ டி டெக்ஸ்ட் இருந்தால் லைட் எல்லோ கலர் இல்லைன்னு வந்து க்ரீன் கலர் இருக்கும் புரிஞ்சுக்கல த்ரீ டி டெக்ஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து க்ரீன் டெக்ஸ்ட் எங்கே இருக்கும் அங்கே வந்து த்ரீ டி த்ரீ டி டெக்ஸ்ட் அது இருந்தால் இந்த மாதிரி க்ரீன் கலர் ட்ராக் இருக்கும் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இது வந்து மாற்றிக்கலாம் நோ ப்ராப்ளம் இது வந்து கஸ்டமைஸ் ஓகே இது எதுக்கு சொல்றதுன்னா ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ட்ராக் உள்ளால என்ன பொருள் கொடுத்து வச்சுருக்கு என்ன கண்டென்ட் கொடுத்து கொடுத்து வச்சுருக்கு இல்லைன்னு சொல்லி வந்து அந்த ட்ராக்ல என்னது இருக்குது உங்களுக்கு வந்து இந்த கலர்லேயே பார்த்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இந்த மாதிரி நம்ம இங்கே எங்கே கொடுத்து வச்சிருக்கோம் ப்ரிஃபரன்ஸ்குள்ளாலே போய் லேபிள்ஸ் அது கொடுத்து வச்சுருக்கோம் ஓகே இது வந்து உங்களுக்கு கத்திக்கலாம் இல்லை வந்து புரிஞ்சு வச்சிடலாம் ஓகே மறுபடியும் இங்கே நம்ம வந்து டாபிக்ஸ்ல வந்துடலாம் நான் எதுக்கு இதுக்கெல்லாம் காமிக்குதுன்னா இதெல்லாம் புரிஞ்சு வச்சு வேலை செஞ்சுட்டுனா சீக்கிரமாக வேலை செய்யலாம் அதுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் இந்த டாப்ஸ் காமிக்குது சாரி மறுபடியும் இங்கே வந்து இல்லாமே டாப்பிக்ல வந்த அப்புறம் பாருங்க ட்ராக் உள்ளாலே எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே ரைட் கார்னரில் பாருங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கு ஃபோட்டோ ஒன் ஃபோட்டோ டூ வீடியோ லேயர் ஆடியோ லேயர் அந்த மாதிரி நம்ம அங்கே செப்ரேஷ்னா ரீநேம் இது வந்து எல்லாமுக்கும் புரியும் இந்த ட்ராக் ரீநேம் எப்படி பண்ணுறதுன்னா இங்கே டபுள் கிளிக் கொடுத்தா உங்களால் வந்து ரீநேம் பண்ணி வச்சிடலாமே புரியுது இது எல்லாமே உங்களுக்கு பொருள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவும் நீங்கள் மல்டி கேம் யூஸ் பண்ணும்போது இல்லைன்னு வந்து டிஃப்ரெண்டாக ஏதாவது உங்களுக்கு புரியணும் அப்படி இருந்தால் இந்த ட்ராக் ரீநேம் பண்ணி உங்களால் வந்து போட்டு வேலை செய்யலாம் அதுக்கு இங்கே என்ன செய்யலாம் டபுள் கிளிக் கொடுத்து உங்களால் வந்து ரீநேம் கொடுத்து உங்களால் வேலை செய்யலாம் ஓகே இந்த மாதிரி ரீநேம் பண்ணிடலாம் அப்புறம் வந்து மறுபடியும் இங்கே டாபிக்ல வந்து இல்லாமல் இந்த ஃபோட்டோ எந்த எந்த ட்ராக்ல இருக்கு உங்களால் புரிய வச்சுக்கலாம் அப்போது வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஃபோட்டோ இருந்தால் எப்படி வந்து புரிய வச்சுக்கலாம் எந்த ஃபோட்டோஸ் வந்து எந்த லேரில் இருக்கும் அப்போவும் உங்களுக்கு வந்து இங்கே நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கு ஹைட் அண்ட் ஷோ புரியுதா இந்த மாதிரி கண் கண்ணுன்னு ஒரு ஐக்கன் கொடுத்து வச்சிருக்கு புரியுது இது வந்து கிளிக் கொடுத்தின்னா உங்களால் வந்து எந்த ட்ராக்ல அந்த ஃபோட்டோ இருக்கு ஓகே ஆனா அப்புறம் மறுபடியும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்த அப்புறம் அந்த ட்ராக்ல அந்த பொருள் இருக்கு இல்லைன்னு கண்டென்ட் இருக்கு அப்படி புரிஞ்சுன்னா நீங்களால் என்ன செய்யலாம் டைரக்ட்லி இந்த மாதிரி ரேட்டில் கொடுத்து ஹைலைட் பின் ஒன்று இருக்கும் பார்க்க முடியுமா இந்த மாதிரி இது நான் சொல்லியிருக்கோம் அந்த எந்த நம்ம கிளாஸ் இருந்தாலும் ஹைலைட் பண்ணுறதுக்கும் ப்ரீ ப்ரீ வெட்டிங் எல்லாமே இந்த ஆப்ஷன் எடுத்து எல்லாமே மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துட்டுனா எந்த ஏரியா இல்லைக்கும் எந்த கண்டென்ட் வந்து எந்த இடத்துல இருக்கோ உங்களால வந்து பார்க்க முடியும் பார்க்கலாமே இந்த மாதிரி லைட் க்ரீன் இருக்கும் இது வந்து இப்போ கூடி காமிச்சிட்டேன் ஹைலைட் தான் பண்ணியிருக்கோம் செலக்ட் ஆகலை நான் சொல்லியிருக்கோம் எப்போவும் நான் சொல்லியிருக்கோம் இது வந்து செலெக்ஷன் எப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ ஆயிடும் அது வந்து மறுபடியும் நீங்க செலக்ட் கொடுத்தோம்னா இது எல்லாமே ட்ரைனிங் தான் உங்களால வந்து புரிய வைக்க முடியும் புரிஞ்சுதா இந்த மாதிரி செலக்ஷன் எப்படி ஆகும் இது வந்து ப்ளூ கலர் ஆயிட்டுனா அப்போ தான் இது வந்து செலக்ட் ஆகிடுச்சு மீதி இந்த மாதிரி ஹைலைட் பீன் கொடுத்தா அது வந்து என்ன காமிக்கும் லைட் க்ரீன் தான் காமிக்கும் அப்போ கூட என்ன காமிக்கிறதுனா அது ஹைலைட் ஆயிடுச்சு இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ இல்லைன்னு வச்சுக்கோ கண்டென்ட் இருக்குது அப்படி தான் இருக்குது அது இது வரைக்கும் செலக்ட் ஆகலை எப்படி அது வந்து செலக்ட் ஆகும்னா ப்ளூ ஆகணும் பாருங்கள் மறுபடியும் செலக்ட் தான் செலக்ட் பண்ணி தான் அது வந்து ப்ளூ ஆகும் ஓகே புரிஞ்சு வச்சுங்க இங்கே என்ன செய்யலாம் உங்களுக்கு புரியும் இது மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து தி ட்ராக் டிராகன் ட்ராப் பண்ணிடலாம் ஓகே இல்லைன்னு வச்சுக்கி வந்து மறுபடி எப்படி செய்யலாம் பாருங்க இது வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோ எக்ஸ்ப்ளோரர் அதுக்குள்ளால போய் எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ இருக்கும் கட் பண்ணி ஃபோட்டோ அது பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் கீபோர்டுக்குள்ளாலே கீபோர்டுக்குள்ளாலே இந்த மாதிரி ஆன் போர்டு ஸ்க்ரீன்ல போயிடலாம் இந்த ஷிஃப்ட் இல்லையா இந்த ஷிஃப்ட் கிரஸ் பண்ணோம் இந்த ஷிஃப்ட் நீங்கள் பண்ணி அப்புறம் இது வந்து என்ன செய்யலாம் இது வந்து டிராகன் ட்ராப் எந்த ஏரியில டிராகன் ட்ராப் பண்ணீங்க ஷிஃப்ட் ப்ரஸ் பண்ணி ஆகணும் கீபோர்டுக்குள்ளாலே பாருங்க இந்த மாதிரி கிளிக் கொடுத்தா இங்கே அது வந்திருக்கும் இது வரைக்கும் அது செலக்ட் பண்ணுறதில்ல இது வரைக்கும் அது செலக்ட் பண்ணுறது இல்லையே பாருங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா அங்கே இருந்து நான் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராக் போட்டுட்டேன் ஓகே செலக்ஷன் இது பாருங்க இது ஸ்டிக் ஆன் இருக்கும் புரிஞ்சுதா இது வந்து இது வரைக்கும் அது ரிப்ளேஸ் ஆகல மறுபடி வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி கிளிக் கொடுத்தா தான் அது வந்து ரிப்ளேஸ் ஆகும் புரிச்சுதா இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து என்னன்னா சீக்கிரமாக வந்து ரிப்ளேஸ் கொடுத்துடலாம் புரிஞ்சு சீக்கிரமாக வந்து ஒரு ப்ரோஜெக்டே சேஞ்ச் பண்ணிடலாம் புரிஞ்சு வச்சுங்க ஓகே வினோத் சார் வெல்கம் சார் வெல்கம் சார் நான் கோஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேங்க ஓகே இப்போக்கு வந்து என்னாகும் இந்த மாதிரி என்னாச்சு அந்த ட்ராக்ல என்ன ஃபோட்டோ இருக்கும் அது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கும் ஒரு வேளை அதோடய சைஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணோம் அப்படி இருந்தால் அந்த ட்ராக் மறுபடியும் செலக்ட் அப்புறம் இந்த எஃபெக்ட் செட்டப் போய் உங்களால் வந்து என்ன செய்யலாம் அதோடய ட்ராக் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதோட சைஸ் எல்லாம் இருக்குது புரிஞ்சதா இந்த சைஸ் இங்கே தான் உங்களால் வந்து மறுபடி உங்கள் கஸ்டமைஸ் உங்கள் உங்கள் மாதிரி எப்படி வேணும் அது உங்களால் வந்து இங்கே போட்டு வேலை செய்யலாம் பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க டேக் கேர் பண்ணோம் அது வந்து எப்படி அனிமேஷன் கொடுத்துருக்கோ அந்த மாதிரி கீ ஃப்ரேம் எல்லாம் உங்களால வந்து இங்கே கத்திக்கலாம் பாருங்க இதெல்லாமே கீ ஃப்ரேம் தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கு ஓகே அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாமே இங்கே ஸ்கேலிங்கில் போய் உங்களால் வந்து பெரிய பண்ணி வச்சிடலாமே ஓகே ஆனால் நான் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் தான் வாட்ஸ்அப் இன்விடேஷன் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி இது வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்விடேஷன் செஞ்சிடலாம் புரிஞ்சுதா இந்த ப்ராஜெக்டை எடுத்து உங்களால் வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷனாக ஸ்டேட்டஸாக மாற்றிக்கலாம் புரிஞ்சுங்க இதுதான் ஒரு ஒரு இன்னைக்கு இருக்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிஞ்சு வச்சுதா இது வந்து இங்கேயே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கோ இல்லைக்கோ வெட்டிங் இன்விடேஷனாக பண்ணோம் அப்படி இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாமே ஓகே மறுபடி நமக்கு இன்னுக்கு முக்கிய டாபிக் என்னன்னா பார்த்துடலாமே என்ன டாபிக் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா சார் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இது வரைக்கும் நான் சொல்லுறது எல்லாம் புரிஞ்சிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே போட்டுதாகணும் நம்ம சேட் பாக்ஸ்லே ஓகே ஃபோட்டோ கம்போஸர் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அதுக்கு எப்படி வந்து சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்து உங்களால் உங்கள் வேலையாக மாற்றுக்கலாம் ஓகே மறுபடியும் இங்கே நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம் வாட்ஸ்அப் இன்விடேஷன்னா என்ன முதல்ல அது புரிஞ்சு வச்சிடலாமே பாருங்கள் இங்கே நான் ஒரு வாட்ஸ்அப் இன்விடேஷன் பிக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் இதுதான் இன்றைக்கு இருக்க டாபிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா சார் ஃபோட்டோ கம்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அது எப்படி எல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணிடலாம் புரிஞ்சு வச்சிங்க ஓகே மறுபடியும் இங்கே வந்துடலாமே எஸ் மறுபடியும் ஓகே குமார் வீடியோஸ் கொஞ்சம் லைட் அடிச்சு சார் நோ ப்ராப்ளம் பாருங்க இதுதான் நம்ம வந்து வாட்ஸ்அப் இன்வேஷன் பாருங்க ஓகே இப்போ நம்ம செஞ்சிருக்கிற இதுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு சொல்ல முடியுமா இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க வேலையும் இந்த பார்க்க பார்த்துட்டு இருக்கிற வேலையும் வித்தியாசம் என்ன இருக்குன்னா யாராவது ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா சரி நோ ப்ராப்ளம் நானே சொல்லாம இப்ப வந்து பார்க்க முடியும் இங்க வந்து பார்த்துட்டு உங்கள் ப்ரிவியூ வந்து எப்படி இருக்குங்க பாருங்கள் முதல்ல அதோட சைஸே வித்தியாசம் இருக்குது எஸ் எஸ் வர்டிக்கல் இருக்குது புரிஞ்சுதா இந்த வர்ட்டிக்கல் சைஸ் இருக்குன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் மொபைல் எப்படி பிடிக்கும் இல்லைன்னு வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை சுட்டுறது இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்காது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருந்தால் ஓகே அந்த மாதிரி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் ஒரு ஸ்டேட்டஸ் வரும் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்குங்க நீங்கள் பார்க்கும்போது வாட்ஸ்அப் இன்விடேஷன் இல்லைச்சி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடணும் அப்படி இருந்தால் அந்த வாட்ஸ்அப் பே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் வரும் ஓகே இது புரிஞ்சு வச்சுக்க டுவெண்ட்டி செகண்ட்ஸில் தான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் உங்களால் வந்து மறுபடி இருந்தால் என்ன செய்யும் கட் பண்ணி மறுபடியும் அது வந்து ப்ளே ஆகும் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஸ்லாட் வந்து எவ்வளோ இருக்கும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் புரிஞ்சு வச்சுக்க அப்போ இந்த டுவெண்ட்டி செகண்ட்ஸில் வந்து முடிச்சிடணும் அவ்வளோதான் ஓகே மீதி என்னன்னா இங்கே குமார் வீடியோ சார் கொஞ்சம் மியூட் பண்ணிடலாமா ஏதாவது சந்தேகம் இருக்கா குமார் வீடியோஸ் ஹலோ ஓகே சரி ஓகே மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் அப்போ முதல் முதல்ல இந்த மாதிரி செட்டிங்ஸ் எங்கே இருக்கு அது வந்து புரிஞ்சு வச்சிடலாமே உங்களுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னா புதுசா பண்ணும் அப்படி இருந்தா இது வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட்ஸ்ல புரிஞ்சு வச்சுங்க இது வந்து நம்ம கொடுத்து வச்ச ப்ரொஜெக்ட்ஸ்ல எப்படி எல்லாம் உங்களால் வந்து சேஞ்சஸ் செஞ்சு சீக்கிரமாக வந்து வேலை முடிச்சிடலாம் அது முதல்ல பார்த்துடலாமே அப்புறம் வந்து இதோட செட்டிங்ஸ் எங்கே இருக்கு அது நான் காமிச்சிடலாமே இல்லை வந்து அதோட முதல்ல வந்து செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு காமிச்சிடலாம் பாருங்க இங்கே வந்து நியூக்குள்ளே போயிட்டுனா கஷ்டம் ஒன்று இருக்கும் பாருங்கள் இங்கே கஷ்டம் ஒன்று இருக்கும் இதுக்குள்ளாலே என்னன்னா பாருங்கள் இதோடைய செட்டிங் நம்ம இங்கே கொடுத்து வச்சிருக்கோம் பார்க்க முடியுமா எல்லா பாருங்க பாருங்கள் அது வந்து நைன்டீன் டுவெண்ட்டில் இருக்குது செவன்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்குது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லைச்சுக்கோ வந்து வாட்ஸ்அப் இன்வெஸ்ட் எது இருந்தாலும் நீங்கள் கம்மி ரெசல்யூஷன் போட்டாலும் ரெசல்யூஷன்னா என்னது ஸ்க்ரீனுடைய ரெசல்யூஷன் புரிஞ்சுக்குது அதுக்கு வீடியோ ஓடியோவுக்கு குவாலிட்டி அது அந்த மாதிரி இது எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது ஆனால் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய மொபைலெல்லாம் இல்லைப்பா நம்ம வந்து என்ன ஒரு தேர்ட்டின் டூ இன்ச்சு ஃபோர்ட்டி டூ இன்ச்சு அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்போ எதுக்கு வந்து நைன்டீன் டுவெண்ட்டிலலாம் கொடுக்கணும் புரிஞ்சுதா நம்ம ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கும் சின்னது கொடுத்ததா உங்களால் வந்து என்ன ஆகும் அதுக்கு பிரயோஜனம் என்னன்னா அது மாதிரி சின்ன சைஸ் தான் ஆகும் புரிஞ்சுதா அப்போ சின்ன சைஸ் இருந்தால் ஈஸியாக வந்து அவர் ஸ்டேட்டஸில் போட்டுனா அது ப்ளே எல்லாம் பண்ணுறதுக்கு எதுவும் தொந்தரவு பண்ண நம்ம பிளேபேக் பண்ணிடலாம் நம்ம வந்து பெருசு இந்த மாதிரி நைன்டீன் டுவெண்ட்டி எல்லாம் போட்டு வேலை செஞ்சுட்டு என்ன ஆகும்னா ஒரு வேளை அவன் மொபைல் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் மொபைலில் கண்டென்ட் இருக்கலாம் தாராளமாக பொருள் இருந்தால் அது வந்து ஹேங் ஆகிடும் புரிஞ்சுதா அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் அப்போ எப்போவும் நம்ம என்ன சொல்றதுன்னா ஒரு மொபைல்க்கெல்லாம் அனுப்பணும் அது இருந்தால் உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் ஏதாவது போட்டு இந்த மாதிரி ரெசல்யூஷன் ஓகே நானும் எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனா நான் கண்டிப்பா சின்ன சைஸ் செவன்டீன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டூ ஒன் டூ எயிட் ஜீரோ சின்னதை கொடுக்க முடியும் அந்த மாதிரி சின்னதா கொடுக்கும் ஓகே முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கேன் ஆனா இந்த செட்டிங் வந்து தான் இருக்கும் மொபைலோட வர்டிக்கலா ஏதாவது வேலை செய்யணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புதுசா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படி இருந்தா இந்த செட்டிங் தான் நீங்க போட்டு வேலை செய்யணும் புரிஞ்சு வச்சுங்க ஓகே புரிஞ்சுதா இந்த செட்டிங்கோட வித்தியாசம் என்ன இருக்குன்னு இது வந்து வர்டிக்கல் தான் இருக்கும் இந்த வர்டிக்கல் பார்க்க முடியுமா ஸ்க்ரீனில் ஒயிட் இருக்கு இல்லையா அந்த போர்ஷன் ஓகே இந்த மாதிரி தான் வரும் இதுதான் தான் இதோட செட்டிங் ஓகே அதெல்லாம் அவங்க புரிஞ்சிருக்கா சேட் பாக்ஸில் போட்டுடுங்க கமௌண்ட் இந்த செட்டிங் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஏதாவது அதற்கு அந்த அது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்களால் வந்து கேட்கலாம் நோ ப்ராப்ளம் என்னுடைய நம்பர் நான் போட்டிருக்கோம் அந்த நம்பர்லையும் கூப்பிட்டு கேட்கலாமே வேலை செய்யும் போது கண்டிப்பாக வேலை செய்யும்போது தான் தாராளமாக உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம் ஓகே சார் ஓகே நோ ப்ராப்ளம் மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் மறுபடி நம்ம கொடுத்து வச்சிருக்கா இந்த கண்டென்ட்ல எப்படி வந்து எல்லாமே மாற்றிக்கலாம் எல்லாவுக்கும் புரிஞ்சிருக்கும் ஆனால் மறுபடியும் நான் காமிச்சு எல்லாமே பாருங்க இங்கே ஒரு ஒரு தனித்தனி ட்ராக்லேயே நம்ம வந்து என்ன கொடுத்து வச்சிருக்கோம் டிஃப்ரெண்டாக லேயர்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படி இருந்தால் தாராளமாக டைம் போயிடும் அதுதான் நான் சொல்ல வர்றேன் இந்த ப்ராடக்டில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்துட்டு தான் இருக்கும் புரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க மீதி அப்புறமா வந்து பழச ஆயிடுச்சுன்னா ஒரு வேலை ஒரு ஒன் மந்த்தில் வந்துடும் த்ரீ மந்த்ஸில் வந்துடலாம் ஒன் இயரில் வந்துடலாம் நோ ப்ராப்ளம் பட் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அது போட்டு அதோட மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமரை கொடுத்துதாகணும் ஓகே இப்போக்கி வந்து என்னென்னா இங்கே பார்க்கலாமே இந்த லேயர்குள்ளேல வந்த அப்புறம் எந்த லேயரில் இருக்குது பாரு பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் முதல் முதல்ல என்ன சேஞ்ச் பண்ணோம் இதோட டெக்ஸ்ட் இருந்திடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கும்போது எனக்கு டெக்ஸ்ட் இருக்கலாம் இந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்கும் உங்களுக்கு புரியும் இங்கே வந்து பார்த்தனா இந்த டெக்ஸ்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துலாமே இங்கே தான் புரிஞ்சதா பேஜ் ஒன் இதுதான் அதோட டெக்ஸ்ட் இது வந்து ஹைலைட்டின் பின் கொடுத்துன்னா பாருங்கள் இங்கே என்னுடைய பின்ல நாங்கள் வந்து இங்கே டிஃபால்ட் கொடுத்துடலாமே பாருங்கள் இங்கே இந்த டெக்ஸ்ட் அப்புறம் இங்கே உள்ளால வந்த அப்புறம் இதுக்குள்ளால் போய் ஹைலைட்டின் பின் கொடுத்துடலாமே பார்க்க முடியுமா இங்கே அது வந்துட்டே செலெக்ஷன் ஆயிடுச்சு ஓகே தான் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இது கொடுத்து வச்சிருக்க டெக்ஸ்ட் இங்கேதான் இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் இப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணும் அப்படி இருந்தா இங்கேயே பாருங்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் ஓப்பன் இன் ஐன் டைட்டில் இருக்கும் பாருங்க ஓப்பன் ஐட் டைட்டில் ப்ரொஜெக்ட்ல கொடுத்துட்டுனா இங்க ரைட்டில் கொடுத்து இங்கேயே இருந்து உங்களால வந்து போகலாம் புரிஞ்சுதா இது மாதிரி கொடுத்துட்டுனா எந்த செக்ஷன்ல இந்த டெக்ஸ்ட் இருக்கலாம் ஃபோட்டோ இருக்கலாம் ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோ செக்ஷன்ல போயிடும் புரிஞ்சுதா ஃபோட்டோஸ் இருந்தா ஈஸியாக ஸ்டோன் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்க்குள்ளால போயிடும் ஒருவேளை அங்கே பின்குள்ளால் டைட்டில்ஸ் இருந்தால் அந்த ப்ரொஜெக்ட்ல டைட்டில் இருந்தால் அது வந்து இந்த மாதிரி ஐ டெட்டல்குள்ளே ஏற்றிடும் இந்த மாதிரி ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் ரைட் கிளிக் அப்புறம் செலெக்ஷன் கொடுத்தனா அது இங்கே வந்துடும் புரிஞ்சுதா இந்த மாதிரி நம்ம இந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருஷன்ல கொடுத்து வச்சிருக்கு ஓகே மீதி அந்த பேஜஸ்குள்ளால் வந்த அப்புறம் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அது இங்கே டைரக்ட்லி உங்களால் வந்து சேஞ்சஸ் கொடுத்துடலாமே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் கலர் மாற்றணும் இல்லைன்னாச்சி வந்து என் எப்படி வந்து டைப்பிங் எல்லாம் பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து இப்போக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிடிஎஸ் டிடிஎஃப் ஃபவுண்ட்ஸ் தான் இப்போக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக மீதியாக எதிர்பார்த்து இல்லாமல் வரும் வருஷத்துல இல்லாமல் வந்து யூனிகோட் பார்த்துடலாமே ஆனால் நம்ம வந்து வந்து சொல்ல முடியல கண்டிப்பாக இப்போ வரைக்கும் டிடிஎஃப் ஃபவுண்ட்ஸ் தான் இப்போக்கு உங்களால வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கும் இந்த ப்ராடக்ட்ல கேஎல் கல் கலக்கல் ஃபவுண்ட்ஸ் கேஎல் ஜீரோ ஜீரோ ஃபவுண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் உங்களால் வந்து இந்த மாதிரி தமிழ் டைட்டில் எல்லாம் உங்களால் வந்து போட்டு வேலை செய்யலாம் ஓகே இப்போ வந்து இந்த டைட்டிலாக கலர் மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கலர் மாற்றணும் அப்படி இருந்தால் இங்கே பாத்துங்க இது வந்து டபுள் கிளிக் ஷிஃப்ட் பிடிச்சி டபுள் கொடுத்துனா உங்களால் வந்து டிடின்னு வந்து கலர் மாற்றிக்கலாம் புரிஞ்சுதா இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இல்லைன்னு வந்து இங்கே வந்து வெட்டிங் செரமனிஸ் அங்கே மாதிரி போட்டுடலாம் புரிஞ்சு வந்துருக்கு ஒருத்தர் எப்படி ஈஸியான வந்து வேலை செய்யலாம் பாருங்க வெட்டிங் invitation அப்படின்னு கொடுத்துடலாம் வெட்டிங் இன்விடேஷன் புரிஞ்சுதா இந்த மாதிரி அப்புறம் நீங்க என்ன செய்யணும் என்னெல்லாம் பேஜ் உங்களுக்கு மாத்தணும் அப்படி எல்லாம் இங்கே மாத்திக்கலாம் புரிஞ்சுதா எல்லாமே சேஞ்ச் பண்ணி நீங்க சேவ் கொடுத்துருங்க முடிச்சுக்கப்புறம் எத்தனை பேஜ் இருக்கலாம் எயிட் டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருந்துடலாம் ஓகே இங்கே எவ்வளோ சீக்கிரமா வந்து ஒருத்தர் வேலை செய்யலாம் சேவ் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இங்க பாத்துனா திடீர்னு வந்து என்ன ஆகும் இங்கே அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க அட்வான்ஸ் பண்ணியிருக்கு அப்படி கேட்கும் அந்த ஃபைல்ஸ் கண்டிப்பா நம்ம சேவ் பண்ணியிருக்கு ஓகே சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே கொடுத்துனா எல்லாமே வந்து என்ன ஆகும் திடீர்னு வந்து இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு பார்க்க முடியுமா எவ்வளோ ஈஸியான வந்து ஒருத்தருக்கு வேலை செய்ய முடியும் புரிஞ்சதா இந்த மாதிரி நம்ம சாப்ட்வேர் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் இதோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம் மறுபடியும் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளாலே போட்டுருக்க பேக்ரவுண்ட் வீடியோ இங்க இருக்கு இந்த நான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு அது எல்லாமே புரிய வைக்கணும் அப்படி இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா அது எந்த ஏரியால எந்த இடத்துல இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமே இங்க வந்து பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்க வீடியோஸ் நீங்க இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கோம் இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் உங்களுக்கு புரியணும் ஏன்னா ஏகப்பட்ட லேயர்ஸ் எல்லாம் இருந்தால் உங்களால் வந்து எந்த ட்ராக்ல வந்து என்ன பொருள் கொடுத்து வச்சுருக்கு இல்லை என்ன கண்டென்ட் இருக்கோ உங்களால் வந்து பார்க்க முடியல இல்லையா புரிஞ்சதா அதுக்கு தான் நம்ம என்ன கொடுத்து வச்சுருக்குன்னா நான் காமிச்சிருக்கோம் முதல் முதலே இந்த ப்ரிஃபரன்ஸில் நம்ம இந்த லேபிள்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் புரிஞ்சுதா இது வச்சு தான் உங்களால் வந்து என்ன பார்க்க முடியும் எந்த ட்ராக்ல வந்து என்ன கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்கு இந்த லேபிளிங் பார்த்து தான் உங்களால் வந்து புரிய வச்சிடலாம் பாருங்கள் இங்கே நான் எங்கே வந்து பாய் கேர்ள் கொடுத்து வச்சிருக்கோம் பார்க்கலாமே இங்கே வந்து அப்புறம் வெட்டிங் கப்பல் எங்கே இருக்கோ இதுதான் வெட்டிங் கப்பிள் ஓகே இதுங்க பார்த்துலாமே ஆன் ஆஃப் பார்க்க முடியுமா என்னுடைய கன்டென்டில் வந்து எப்படி அது வந்து அந்த ட்ராக்ல இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படி இருந்தால் இந்த ஹைட் ஷோக்கு பண்ணிவிடுங்க இங்கே கீ ஐ பட்டன் புரிஞ்சுதா இது கொடுத்த அப்புறம் அவளுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு இந்த மாதிரி இதுதான் அந்த கண்டென்ட் அப்புறம் வந்து இந்த கண்டென்ட் இந்த ப்ரோஜெக்ட் குள்ளாலே எங்கே போட்டிருக்கோ அது புரியணும் ஏன்னா இது வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் எப்படி ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணணும் மறுபடியும் நான் காமிச்சிடலாமே முதல்ல இந்த பொருள் இல்லைன்னுக்கு வந்து இந்த கண்டென்ட் எங்கே இந்த ப்ரொஜெக்ட் குள்ளால் இருக்கும் அது பார்க்கணுன்னா உங்களுக்கு என்ன செய்யணும் ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஹைலைட் பின்னு கொடுத்துடுங்க அந்த இடத்துல எந்த அந்த ப்ரொஜெக்ட்லேயே எந்த இடத்துல வந்து இந்த பொருள் இருக்கும் இல்லைன்னு வந்து கண்டென்ட் இருக்கும் அது காமிச்சிடும் புரிஞ்சுதா நான் எப்போவும் சொல்லியிருக்கோம் இது வந்து செலெக்ஷன் தான் காமிக்கோ செலெக்ஷன் இல்லை ஹைலைட் தான் காமிக்கும் இந்த மாதிரி க்ரீன் கலர் இது எப்போ செலெக்ஷன் ஆகும் இது வந்து செலக்ட் மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளூ கலர் ஆகிட்டுனாலே உங்களால் வந்து திடீனும் இல்ல இல்ல வந்து கத்திக்கணும் இது இப்பதான் வந்து செலக்சன் ஆகிடுச்சு இந்த மாதிரி மறுபடியும் நான் காமிச்சிடலாம் இது வந்து ஹைலைட் தான் பண்ணுவேன் புரிஞ்சுக்கே இந்த கலர் வந்து க்ரீன் கலர் ஆகிட்டுனா இது ஹைலைட் பண்ணிடுச்சு அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து இந்த கண்டென்ட் இல்லை வந்து பின்ல எங்கே இருக்கோ அது காமிச்சுடும் அவ்வளோதான் அதோட வேலை முடிச்சுட்டு மறுபடியும் இது ரிப்ளேஸ் எல்லாம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இது வந்து மறுபடியும் நீங்க ப்ளூ கலராக செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கிளிப் இருக்கும் இல்லை வந்து ஃபோட்டோ இருக்கும் அது வந்து உங்களால வந்து திடீர்னு வந்து ரிப்ளேஸ் பண்ணிடலாம் புரிஞ்சுதா இதெல்லாமே வந்து உங்களுக்கு கத்திக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே இருக்கலாம் தாராளமாக நான் இங்கே பார்க்க முடியும் உங்களால் வந்து இதுதான் என்னுடைய கேர்ள் போர்ட்ரேட் கப்பல்ஸ் ஓகே இது வந்து என்னுடைய இருக்கா கிளிப்பாக மாற்றணும் அப்படி இருந்தால் என்ன செய்யலாம் இது போட்டு இங்கே டிராகன் ட்ராப் அதுக்கு முன்னாடி கீபோர்டுக்குள்ளே கண்ட்ரோல் பிடிச்சிடணும் கீபோர்டுக்குள்ளே கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் டிராகன் ட்ராப் பண்ணிவிடுங்க சீக்கிரமாக வந்து என்ன ஆகிடும் இது வந்து ரிப்ளேஸ் ஆகிடும் புரிஞ்சுதா இந்த மாதிரி உங்களால் வந்து பார்க்க முடியும் பார்க்கலாம் அது வந்து ரிப்ளேஸ் ஆகிடுச்சு புரிஞ்சுதா இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட்ஸில் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் எல்லாம் மறுபடி வந்துடும் வினோத் சார் கொஞ்சம் அட்மிட் படுத்தலாமா சரி நானே கொடுத்துடலாம் ஓகே மறுபடி இங்கே வந்து இல்லாமல் பாருங்கள் இங்கே இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒருத்தர் ஒன் வெட்டிங் இன்விடேஷன் இல்லை ஸ்டேட்டஸ் நம்ம ஒரு தான் காமிச்சுட்டு அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாமே பண்ணி உங்களுக்கு உங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துடலாமே புரிஞ்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த சாப்ட்வேர்க்குள்ளாலே கொடுத்து வச்சிருக்கோம் மறுபடி நம்ம இன்னைக்கு விஷயம் என்னன்னா நான் சொல்லியிருக்கோம் வெட்டிங் இன்விடேஷன் புதுசான நீங்க செய்யணும் அப்ப என்னன்னா நான் சொல்லியிருக்கோம் இந்த நியூ செஷன்ல போய் கண்டிப்பா நீங்க பண்ணும்போது கஸ்டம் செட்டிங்கில் இந்த செட்டிங் தான் போட்டு வேலை செய்யணும் ஓகே அது புரிஞ்சு வச்சுக்கங்க மறுபடியும் நான் சொல்லி இல்லாமல் ஓகே புதுசு செய்யணும் அப்படி இருந்தால் இது எதுக்கு சொல்கிறதுனா எஸ் இது எதுக்கு சொல்கிறதுனா நம்ம கொடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாம் வந்து எப்படி இருக்கலாம் அது வந்து ரெசல்யூஷன்ஸாக டிஃப்ரெண்ட் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன்ஸ் இருக்கலாம் புரிஞ்சுதா அது மாதிரி ஆகாமல் உங்களுக்கு வந்து இந்த வர்டிக்கல் ரெசல்யூஷனாக போகணும் அப்படி இருந்தால் என்ன செய்யணும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் இந்த செட்டிங்ஸ்ல போய் இந்த மாத்துக்கணும் புரிஞ்சுக்க புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கஸ்டம்க்குள்ளால போய் இந்த செட்டிங்ஸுக்காக மாத்தி வச்சுக்கணும் அப்போதான் வந்து உங்களால வந்து தாராளமாக தாராளமா அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி வாட்ஸ்அப் இன்விட்டேஷன் கொடுக்க முடியும் ஓகே மறுபடியும் இங்கே வந்து எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே என்னெல்லாம் உங்களுக்கு இங்க சேஞ்ச் பண்ணோம் எல்லாமே இங்க வந்து சேஞ்ச் பண்ணல இங்க கொடுத்து வச்சிருக்க ஃபார் எக்ஸாம்பிள் இதோடய பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு பட்டர்ஃபிளை கலர் மாற்றணும் அப்படி இருந்தால் அதுவும் இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம் அது எப்படின்னு பாருங்கள் இது எல்லாமே ஓகே இங்கே வந்து பட்டர்ஃபிளையோட ட்ராக்கில் பாருங்கள் எங்க இருக்கும் இதுதான் பட்டர்ஃப்ளை ட்ராக் இதோட கலர் மாற்றணும் அப்படி இருந்தால் இதை எப்படி செய்யலாம் உங்களுக்கு தாராளமாக ஃபில்டர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு கலர்ஸ்குள்ளாலே போய் உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸை மாற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணணும் அப்படி இருந்தால் ட்ராகன் ட்ராப் புரிஞ்சுது பாருங்கள் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு புரிஞ்சுதா இல்லையாச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் கலர் கொடுக்கணும் கலராக மாற்றுக்கணும் அப்படி இருந்தால் அந்த மாதிரியும் செய்யலாம் புரிஞ்சு வச்சுங்க இது வந்து கலராக வேறு டிஃப்ரெண்டாக ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் இங்கே வந்து கலர் த்ரீ வே கலர் ஒன்று கொடுத்து வச்சிடலாமா அதுக்குள்ளாலே நம்ம என்ன செய்யலாம் அது வந்து ட்ராகன் ட்ராப் பண்ணிடலாம் புரிஞ்சுதா அது ட்ராகன் ட்ராப் அப்புறம் உங்களால் வந்து எப்படி செய்யலாம் அதுக்கு த்ரீவே கலர் கரெக்டரு ப்ராப்பர்ட்டிஸில் போயிடணும் எங்கே எஃபக்ட் செட்டப்ல போயிட்டுனா உங்களால் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும் பாருங்கள் இங்கே கொடுத்து வச்சிருக்கு டோனர் ரேஞ்ச் கலர் கரெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இதுக்குள்ளால போய் அப்புறம் கண்டிப்பாக ஒரு சொல்லி இல்லாமல் வரும் நாள்ல விதின் அவர்ஸ் இல்லைன்னு வந்து வித்தின் மினிட்ஸில் நம்ம வந்து புது புது அப்டேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது சாஃப்ட்வேர்க்குள்ளால ஆனால் கண்டிப்பாக வரும் நாளில் வித்தின் மந்த்ஸில் உங்களுக்கு கலர் கரெக்ஷனுடைய ஒரு மிக மிக அட்வான்ஸ்டு அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் கலர் கரெக்ஷன் உங்களால் எதிர்பார்த்துடலாம் புரிஞ்சு வச்சுக்கங்க ஓகே வரும் நாளில் கண்டிப்பாக இந்த டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளாலே என்னால் வந்து டேட் சரின்னு சொல்ல முடியல ஆனால் கண்டிப்பாக அட்வான்ஸ் கலர் கரெக்ஷன் உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லைன்னு வந்து இப்போ கூட என்ன ஆகுன்னா எஸ் எஸ் இப்போக்கு வந்து கூடன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்துடலாம் இப்பக்கு யூஸ் பண்ணலாம் இதுக்கு கொடுத்து வச்சிருக்க கலர் கரெக்ஷன் அதனால நீங்க செய்ய முடியலன்னா ஏன்னா ஏகப்பட்ட அதுக்குள்ளாலே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் ஆனா அது எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து அதோடைய டிஃப்ரெண்ட் அட்வான்ஸ் வெர்ஷன் வெர்ஷன் ஆஃப் கலர் கரெக்ஷன் வரப்போகிறேன் ஓகே நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வெர்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது ஆகணும் ஆனால் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு அது கிடைச்சிட்டு ஆகும் ஓகே அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் கலர் கரெக்ஷன் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நான் சொல்லியாச்சு ஆனால் டேட் வரைக்கும் நான் கம்மிட் பண்ணுறது இல்லை இல்லை ஓகே மறுபடியும் இங்கே வந்து இல்லை இதுக்குள்ளாலே நீங்கள் கலர் கரெக்ஷன் செய்யலாம் தாராளமாக ஆளுகளெல்லாம் பழகிருக்கோம் த்ரீ வே கலர் கரெக்ஷனுக்குள்ளால போய் உங்களால் வந்து கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிடலாமே ஷேடோஸ் மிட் டூன் ஹைலைட்ஸ் அந்த மாதிரி ஏற்றி உங்களால் வந்து வேலை செய்யலாம் இங்க நான் எதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேலை அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணும் அப்படி இருந்தா ஹியூ எல்லாமே வந்து இங்க பேலன்ஸ் கொடுத்து அது வந்து டிஃப்ரெண்டாக கலர் மாற்றிக்கலாம் புரிஞ்சதா நம்ம கொடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிடலாம் இந்த ஃபில்டர் எல்லாம் போட்டு இந்த ஃபில்டர் வெறும் நம்ம வந்து கலர் கரெக்ஷனுக்கு செய்யணும் அப்படி எதுவும் இல்லை நீங்கள் உங்கள் கலருக்கு சம்மந்தமாக என்ன வேலை இருந்தாலும் அதுக்கு எல்லாமே இது போட்டு உங்களால் வந்து தாராளமாக இது யூஸ் பண்ணலாம் புரிஞ்சுதா இது வந்து ஹியூ இருக்கு இது பாருங்கள் இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம வந்து என்ன பொருள் போட்டிருக்கோம் அதுக்குள்ளாலே போய் உங்களுக்கு அதோடய கலர்ஸ் எல்லாமே போட்டு வேலை செய்யலாம் பாருங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் புரிஞ்சு வச்சுங்க இதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்க பார்த்தாதான் உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவ்லியெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்க முடியும் புரிஞ்சு வச்சுதா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளாலே இருக்கு இதெல்லாமே நீங்க பழகணும் போட்டு ஏ எஸ் எஸ் லைக் ஃபோட்டோஷாப் இது மா இது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது சார் ஏன்னா நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன இதெல்லாம் காமிக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிக்கணும் புரிஞ்சுதா ஓகே நம்ம அது நம்ம வந்து நம்ம ப்ரொடக்டுடைய மெயின் அட்வான்டேஜ் அதுதான் ஆனால் மீதி க்ரியேட்டிவ்லி எல்லாம் பண்ணோம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இதுக்குள்ளெல்லாம் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது சார் இப்போக்கு கூட யாரும் இந்த மாதிரி பழகிறது இல்லை நம்ம என்னன்னா எல்லாம் உங்களுக்கு கத்திச்சு கொடுத்துருக்கு சீக்கிரமாக இந்த கப்பல்ஸ் மாத்துங்க இந்த டெக்ஸ்ட் மாற்றுங்க உங்களுக்கு வேலை செய்யலாம் புரிஞ்சுதா இதுதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் சீக்கிரமா முடிக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்கணும் இதுக்குள்ளால ஏகப்பட்ட ஃபில்டர்ஸும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு நான் காமிச்சிடலாமே நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டாபிக் வர போகிற கொஞ்சம் பார்த்துட்ருலா ஓகே இப்போ கூட அதோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாப்பிக் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் இருங்க கண்டிப்பாக அந்த டாப்பிக்கே பார்த்துன்னா நீங்கள் ஆச்சரியமாக ஆகிடும் அந்த மாதிரி டாப்பிக் அது பார்த்துட்டுனா இது அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது அப்புறம் நான் அதுக்கு சொல்லிடலாமே ஓகே அதுக்கு வரக்கு முன்னாடி இது முடிச்சிடலாமே பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இது வந்து என்ன பேக்கு பேக் நம்பர் த்ரீ எயிட்டி நைன் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டுனா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நம்ம வந்து இஸ் இங்கே இருக்கு பார்த்துலாமே பாருங்கள் வாட்ஸ்அப் இன்விடேஷன் பார்க்க முடியுமா இது எல்லாமே நீங்கள் கண்டென்ட்ல போட்டுடலாம் வாட்ஸ்அப் இன்விடேஷன்ல போய் எங்கே இருக்கோம் குட் நியூஸ் லைட் பேக் அப்படி இருக்கலாம் போடுங்க இது மாதிரி டேரக்ட் கிளிக் கொடுத்தோம்னா எந்த கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் டைரக்டாக டைம்ல இல்லை வந்துடும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் புரிஞ்சதா இது வந்து என்னதான் வர்த்திக்கல் இல்லை இது வந்து வர்த்திக்கலாம் மாட்டிக்கலாம் புரிஞ்சது இது வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரிகல் வர்த்திக்கல் வேணும்னா வட்டிக்கல் உங்களால் செய்யலாம் இல்லை வந்து இது வந்து மறுபடியும் இங்கே போயிடலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ளூஸ் இது வந்து ஃபோர் தேர்ட்டி த்ரீ பேக் புரிஞ்சதா நான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் டூ 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 நைன் பாருங்கள் இங்கே வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷன் இந்த பேக்கெல்லாம் போட்டு நீங்கள் வேலை செஞ்சுடுங்க நீங்கள் அந்த செட்டிங் கண்டிப்பாக நீங்கள் வர்டிகல் கொடுக்கணுன்னா வர்டிகலாக மாற்றிக்கணும் புரிஞ்சு வச்சிங்க இதெல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் புரிஞ்சுதா இது எல்லாமே ரெடி டு யூஸ் தான் கொடுத்து வச்சுருக்கு இதெல்லாம் நீங்கள் போட்டு வேலை செஞ்சுட்டுனா உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துனா அந்த கஸ்டமரே விடாமல் உங்களுக்கு வேலை செய்யலாம் புரிஞ்சுதா அந்த மாதிரி இதுக்கு நம்ம ரெடி டு யூஸ் செஞ்சு வச்சுருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பழகணும் இதெல்லாமே போட்டு நீங்கள் வேலை செஞ்சு தான் உங்களால் வந்து கத்திக்க வைக்க முடியும் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து வச்சுருக்கோம் எல்லாவுக்கும் தனித்தனியாகவும் லிங்க்ஸும் கொடுத்து வச்சுருக்கு நம்ம புரிஞ்சு வச்சுக்க எல்லா பேக்குக்கும் நம்ம தனித்தனியாகவும் வந்து லிங்க்ஸ் கொடுத்து வச்சுருக்கு அந்த யூடியூப் லிங்க்ஸ் நான் சொல்ல வர்றது அது அந்த லிங்க்ஸ் ஓகே அது பார்த்த அப்புறம் உங்களால் வந்து தாராளமாக போட்டு வேலை செய்யலாம் ஓகே இதெல்லாமே தான் ஆகணும் பாருங்கள் இங்கே வந்துட்டுனா இந்த மாதிரி ஏகப்பட்ட எஸ் ஆட்டோ டு சேவ் இன் எவ்ரி டென் மினிட்ஸ் பார்த்துடலாமே சார் நான் பார்த்துலாமே கண்டிப்பா நான் பார்த்துடலாமே நான் செஞ்சு பார்த்துலாமே ஓகே அப்போ தான் அவங்க வந்து கத்திக்க முடியும் ஓகே சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சார் பாருங்க இந்த மாதிரி விஜய் ஸ்டுடியோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஷன் தான் பண்ணி தான் இருந்தால் இல்லை வந்து ஒரு வேலை அதுக்குள்ளால வேலை செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்போ தான் என்னால் வந்து புரிய வைக்க முடியும் ஆனால் அது வந்து கம்பெனிக்குள்ளால சொல்ல முடியும் ஓகே தேங்க்யூ வெரி மச் நான் பார்த்துடலாமே ஓகே இங்க வந்து என்ன ஆகுது பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கிறது அங்க போய் அது அப்புறம் நான் காமிச்சிருக்கும் மறுபடி நான் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் வேணேன்னா காமிச்சிடலாம் மறுபடியும் இது எல்லாமே சேஞ்ச் எப்படி பண்ணது காமிக்கணுமா சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க எஸ் வரணும் இல்லைன்னு நினச்சிக்கோ வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல போயிடலாம் ம மறுபடி அந்த டாபிக் எல்லாம் காமிக்கணுமா இந்த டாபிக் மறுபடியும் காமிக்கணுமா எப்படி சேஞ்ச் பண்றது எல்லாமே காமிக்கணுமா காமிக்கணுமா இல்லையா நெக்ஸ்ட் டாபிக்ல போணுமா இல்லையா சேட் பாக்ஸில் போட்டுடுங்க நான் பார்த்துட்டு தான் இருக்குது கமான் எத்தனை ஜாயினிஸ் இருக்குது இன்றைக்கி ஒம்பது பேர் தான் இருக்குது நைன் பீப்புள்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் எஸ் நெக்ஸ்ட்டில் போயிடலாமே ஓகே ஆ தேவி ஸ்டுடியோ சொல்லுங்கள் அன்மியூட் பண்ணியிருக்குங்க சொல்லுங்கள் பேசுங்க ஓகே 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 சரி சரி நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போயிடலாமே ஓகே சரி நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போயிடலாமே இப்போக்கு வந்து இது ஏகப்பட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப் இன்விடேஷன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கு வேணா நம்பர் நோட் பண்ணிடலாமே டூ டூ நைன் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் தேர்ட்டி த்ரீ த்ரீ எயிட்டி நைன் இந்த பேக்ஸ் ஓகே இது வந்து நீங்க போட்டு வேலை செஞ்சு பாருங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் மீதி எந்த பிரச்சனை இருந்தாலும் தாராளமா எனக்கு கேட்டு பழகலாமே நோ ப்ராப்ளம் உங்களுக்கு செட்டிங்ஸ் மாத்தணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகம் இருந்துடலாம் ஓகே டோன்ட் வரி நீங்க கூப்பிட்டா நான் தனியாக உங்களுக்கு வந்து வந்து கத்திச்சு வச்சிடலாமே ஓகே இல்லை இல்லை வந்து சொல்லி கொடுத்துடலாமே அது எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பா நான் பிசி இருந்தால் மட்டும் அப்பைக்கு வந்து நீங்க கூப்பிடும் போது எடுக்காம பட் மறுபடி கண்டிப்பாக கூப்பிடும் ஓகே டோன்ட் வரி ஓகே மறுபடி போயிடலாமே இன்னைக்கு வர்ற டாபிக் பாருங்க நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் சொல்லியிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் தான் இருக்கு அது என்னதான பாத்துடலாமே எதிர்பார்த்திடலாம் எத்தனை ஜாயிஸ் இருக்கும் கண்டிப்பா அவருக்கு வந்து சர்பிரைசிங் கிஃப்ட் அப்படிதான் சொல்ல முடியும் இது என்ன சர்பிரைசிங் கிஃப்ட்னா உங்கள வந்து பாத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புதுசு ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்சலாமே ஒரு ப்ராஜெக்ட் ஓகே இன்னைக்கு வரப்போற இந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்துடும் என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சாப்ட்வேர்களை இருக்குதா இருந்ததா நம்மளால வந்து கத்திக்க முடியல எத்தனை பேர் இந்த சாஃப்ட்வேர் பழகி இருக்கும் சார் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எல்லாமே போட்டு வச்சிருக்கா ஜாயினிஸ் எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கோ அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸும் போட்டு வச்சிருக்கா இல்லையா முதல்ல கேட்கலாம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் போட்டு வச்சிருக்கா இல்லையா ஆன் இல்லையா நினைச்சிக்கோ கண்டிப்பா கேளுங்க நானே போட்டு கொடுத்துடலாம் டோன்ட் வரி நான் சொல்லு இல்லையா எஸ் போட்டு வச்சிருக்கேன் எஸ் ராஜ்குமார் சார் தேங்க்யூ தேங்க்யூ போட்டு வச்சிருந்தால் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வந்து என்கிட்ட கேட்கலாமே ஃபோன் நான் கேக் நான் மறுபடியும் இது மன்னிப்பு கேட்கலாமே எதுக்குன்னா உங்கள் ஒரு வேலை நீங்கள் கூப்பிடும்போது நான் எடுக்காமல் இருந்தால் அது முதல்ல நான் மன்னிப்பு கேட்கலாமே ஆனால் கண்டிப்பாக பதில் நான் ஃபோன் பண்ணி கேட்டுதான் ஆகும் புரிஞ்சு வச்சுங்க ஓகே எதுக்குன்னா நம்ம வந்து இந்த ப்ரொடக்ட் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் ப்ரொடக்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து தேவை புரிஞ்சு வச்சுங்க நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் அதுக்கு தான் நம்ம சொல்றது இது வந்து உலகத்துல வந்து நம்பர் ஒன் ப்ராடக்ட் பண்ணோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப இது நீடி புரிஞ்சுதா அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பேசுறது கரெக்ட் கண்டிப்பாக மறுபடியும் இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் உள்ளாலே நம்ம என்ன டிஃப்ரெண்டாக கொடுத்து வச்சிருக்கோன்னா எல்லாவுக்கும் புரியும் ஆனால் மறுபடியும் காமிச்சிடலாமே நம்ம போய் போயிடலான்னு பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரியேட்டிவ்லி உங்களுக்கு வந்து த்ரீ டிஸ் த்ரீ டி புரிஞ்சதா நம்ம உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க நீங்க நினைக்காதீங்க சாரி இங்க வந்து முதல்ல காமிச்சிடலாம் பாருங்க பார்த்துருக்கோம் ஹலோ சேட் பாக்ஸில் போடுங்க எத்தனை பேர் வந்து இந்த த்ரீ டி டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா பாருங்க இந்த த்ரீ டி டெக்ஸ்ட் நான் காமிச்சிடலாமே மறுபடியும் இந்த த்ரீ டி டெக்ஸ்ட்லே பழகிருக்கோம் சேட் பாக்ஸில் போட்டுலாமே கமோன் நம்ம வந்து ஒன்பது பேர் இன்னைக்கு இருக்கு எஸ் பழகியிருக்கா கண்டிப்பா இல்லைன்னுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கலாம் இந்த டெக்ஸ்ட்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள்

தான் இருக்குது சார் புரிஞ்சிருக்குது அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் கண்டிப்பா நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வருஷன் புரிஞ்சிருக்கு சார் எஸ் 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 நம்ம செஞ்சிடலாம் தப்பு இருக்குது இல்லையே அது வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் சார் விஜய் ஸ்டுடியோ சார் புரிஞ்சது டி டெஸ்ட்ல வந்து இப்ப அவர் கேள்வி என்னன்னா டி டெக்ஸ்ட்ல வந்து பேஸ்ட் ஆகாம இருக்கு கண்டிப்பா நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வருஷன்ல சொல்லு அப்படிதான் ஏன்னா வந்து அதை டெவலப்பர்ஸ் கண்டிப்பா வந்து புரிஞ்சிருக்க விஷயம் கண்டிப்பா அதுக்கு நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒரு எதிர்பார்த்துடலாமே ஓகே கண்டிப்பா விஜய் ஸ்டுடியோ அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்ல கேட்டுலாமே அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம எஸ் தேர்ட் பார்ட்டிஸ் ஃபில்டர்ஸ் லேப்டாப் அது இல்லை சார் ஆனால் கண்டிப்பா அதுவும் பார்த்துடலாம் இப்போக்கு இல்லை என்னென்னா நம்ம வந்து இப்போ பொறுத்த வரைக்கும்னா சின்னதுதான் இது வந்து நம்ம உலகத்தில் நம்பர் ஒன் ப்ரொடக்ட் பண்ணி தான் ஆகணும் சார் அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் கொடுத்ததாகணும் கண்டிப்பா ஆனால் எப்போக்கு அந்த மாதிரி ஆகிடும் அப்போ தான் இது வந்து உலகத்தில் நம்பர் ஒன் சாஃப்ட்வேர் ஆகிடும் புரிஞ்சுது அதுக்கு நீங்கள் சப்போர்ட் இந்த மாதிரி கேட்டு தான் பழகணும் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த மீதி சாஃப்ட்வேரில் இருக்குது அது எஸ் கண்டிப்பா சார் நான் எதிர்பார்த்து இல்லாமல் நான் ஃபாலோ அப் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து இல்லை வந்து இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இது வந்து இஷ்யூஸ்ன்னு சொல்ல முடியல கோபி பேஸ் எல்லாம் பண்றது இஷ்யூஸ் இல்லையே அது வந்து ரிகோயர்மெண்ட் ஆகும் அது வந்து ரிகுயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் புரிஞ்சதா அப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணிடலாம் டோன்ட் வரி நான் ஃபாலோ பண்ணிடலாமே ஓகே மீது எல்லாம் நோட் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிடலாம் எதிர்பார்த்துடலாமே ஓகே நம்ம வந்து கண்டிப்பா அதுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் கிடச்சிடும் மறுபடியும் இங்கே வந்து இல்லாமே இங்கே நம்ம இந்த பொறுத்த வரைக்கும் த்ரீ டி டெக்ஸ்ட்ல எத்தனை பேர் பழகிருக்கலாம் இந்த த்ரீ டி டெக்ஸ்ட்குள்ளாலே போய் எல்லாம் எல்லாம் பழகி பழகியிருக்கா இல்லையா இருந்தால் நான் டாபிக் ஸ்டாப் பண்ணலாம் என்னன்னா இன்றைக்கி விஷயம் வந்து இதுதான் புரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கேன் நான் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்து எக்ஸ்க்ளூசிவ் என்னென்னா இந்த த்ரீ டி டெக்ஸ்ட் சம்பந்தமாக பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இந்த த்ரீ டி முதல்ல உங்களுக்கு புரியும் டெக்ஸ்ட் இன்னும் இருக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டு நான் காமிச்சிடலாமே ஓகே நம்ம போயிடலாம இந்த த்ரீ டி டெக்ஸ்ட் எத்தனை பேர் பழகிருக்கு எல்லாமும் பழ பழகிருக்கா த்ரீ டி டெக்ஸ்ட் ஓகே இந்த த்ரீ டி டெக்ஸ்ட் குள்ளே போயிட்டுனா உங்களால் வந்து பார்க்கலாம் வெரி ஃபஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் த்ரீ டி டெக்ஸ்ட் குள்ளாலே போயிட்டுனா வெரி ஃபர்ஸ்ட்டில் நம்ம டெக்ஸ்ட் எந்த என்ன டெக்ஸ்ட் வேணும் அது டைப் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எனக்கு ஒரே நிமிஷம் இங்கே இருக்கா இல்லையனு பார்த்துலாமே நான் வந்து டைட்டல்ஸில் கொஞ்சம் தமிழில் நான் இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா அப்படிதான் அப்போ நான் இங்கே வந்து என்ன செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஈ கன்டென்ட்ஸ் இங்கே இருக்கும் கண்டென்ட் மெட்டீரியல் ஓகே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க ஒரே ஒரே நிமிஷம் நிமிஷம் தமிழ் ஃபுட்டேஜஸ் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தேடுறதுக்கு தான் இதாகுது இது இருந்தாலும் இருக்கும் அது சொல்லி சொல்லி ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த மோடியூல்ல எந்த மாடியில் த்ரீ டெக்ஸ்ட் மோடியூல்ஸ்லாம் உங்களால் வெந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டுனா அதோடைய லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிடும் புரிஞ்சு வச்சுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டா பாருங்க நான் காமிச்சிடலாமே ஒரு இரு நிமிஷம் எஸ் இங்கே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் எடுத்துடலாமே எனக்கு வந்து தமிழ் வந்து அவ்வளோ ரைட்டிங்கும் இல்லைன்னு வந்து திக்கிறதுக்கு கஷ்டம் இதனால என்னென்னா இந்த மாதிரி பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக உங்களால் வந்து கத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களால் புரிய வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டைப் பண்ணி வச்சிருக்கு நான் நார்மல் டிடிஎஃப் ஃபவுண்ட்ஸ் இது வந்து கலக்கல் ஃபவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா கேஎல் ஜீரோ அது மாதிரி பாருங்கள் இதை மாதிரி இது கொடுத்தனா அது வந்து இந்த மாதிரி வந்துடும் புரிஞ்சுதா ஹலோ பார்க்க முடியுமா ஹலோ எப்படிங்க ஒரே நிமிஷம் இங்கே வந்து பார்ட்டிசிபென்ஸ் ஆ இருக்கா இல்லையா எஸ் எஸ் ஓகே படிக்க முடியுமா சார் ஹலோ எனக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வி ஆர் வாட்சிங் குட் குட் வி ஆர் வாட்சிங் பட் ஓகே உங்கள் படிக்கிறதா உங்களுக்கு படிக்க முடியுமா இப்போக்கி நான் என்ன போட்டிருக்குன்னு த்ரீ டெக்ஸ்டில் என்ன என்ன போட்டிருக்கு ஏதாவது தப்பு போட்டிருக்கா இட்ஸ் ரைட் யார் இருந்தாலும் சொல்லிடலாம் நோ ப்ராப்ளம் எஸ் இட்ஸ் ரைட் ஓகே இப்போ வந்து இது நான் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே சார் ஓகே ஓகே குட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் டெக்ஸ்ட் இது வந்து நான் சொல்லியிருக்கோம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேரில் என்னென்னா இப்போ வரத்து யூனிகோட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை யூனிகோடையும் எதிர்பார்த்துடலாம் ஆனால் ரீஜினல் லாங்குவேஜ் எத்தனை ரீஜ்னல் லாங்குவேஜ் இருக்கோ நம்ம தமிழ் மட்டும் இல்லை எத்தனை ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கோ அத்தனை ரீஜனல் லாங்குவேஜஸும் வந்து யூனிகோடு தான் கொடுத்துருக்கு ஓகே எஸ் தேங்க்யூ சார் ஓகே பார்த்துடுங்க இதுக்குள்ளாலே நம்ம க்ரியேட்டிவ்லி எப்படி இப்போ பார்க்கும்போது ஓகே ஒரு அளவுக்கு த்ரீ டி தான் இருக்கு த்ரீ டி வந்து உங்களுக்கு செய்யணும்னா செகண்ட்ஸ்லாம் காசு கேட்கும் புரிஞ்சு வச்சுக்கோங்க முதல் முதல்ல முதல்ல எந்த இடத்துல போயாலும் உங்களுக்கு த்ரீ டி லோகோஸ் பண்ணும் டெக்ஸ்ட் பண்ணோம் அப்படி இருந்தால் அவங்க எல்லாம் செகண்ட்ஸ்ல காசு கேட்கும் இங்கே ரெடி டு யூஸ் ரியல் டைம் கொடுத்துருக்கு புரிஞ்சு வச்சுக்க அப்போக்கே தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்க்குள்ளாலே எவ்வளோ பவர் இருக்குது புரிஞ்சதா அந்த மாதிரி தான் நீங்கள் பழகி வேலை செஞ்சு தான் உங்கள் கஸ்டமர் க கண்டிப்பா எதிர்பார்க்கறதே இல்லை எங்க போயாலும் அவங்களால வந்து இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கவே முடியல அதுக்கு தான் நான் சொல்றது எல்லாமே நீங்க யூஸ் டுவா இருக்கணும் அதுக்கு எல்லாமே நீங்க ஆகணும் புரிஞ்சு ஆகணும் புரிஞ்சு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளாலே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்ட அப்புறம் மீதி எப்படி எல்லாம் நீங்க கிரியேட்டிவ்லி பண்ணிடலாம் பாருங்க முதல்ல எப்படின்னா இது போட்டுட்டு ஓகே இது போட்ட அப்புறம் என்ன செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுச்சு ஓகே இது வந்து உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் பாருங்க இங்கே நான் வெட்டிங் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு கேட்டகரி நான் செஞ்சு வச்சுருக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரி டைட்டில்ஸ் பாருங்க உங்கள் ஒரு வேலை இதோட பிரிவியூனாக பெரிஸ் பண்ணிடலாம் பாருங்க ஓகே இது வந்து பிரிஸ் பெரிஸ் பண்ணிட்டுனா உங்களால் வந்து பார்க்கலாம் புரிஞ்சதா இது வந்து நான் இங்கே கீழே போட்டுடலாம் இது தான் பார்க்க முடியுமா இது வந்து லுக் அண்ட் ஃபீல் பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸில் இருக்கலாம் பார்க்க முடியுமா அண்டு ப்ரிவ்யூ நான் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்க முடியுமா எஸ் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுத்துடலாம் புரியுதா எந்த எந்த மாடிலில் கொடுத்துடலாம் இந்த த்ரீ டி பாருங்க அதோடைய ஆனிமேஷன் எப்படி வருது பாருங்கள் பார்க்க முடியுமா அது ப்ரிவியூ வருது பாருங்கள் அதோடய ப்ரிவியூ இங்கே வந்துடும் இது எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி நீங்களே செஞ்சு வச்சிடலாமே புரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி நீங்கள் வச்சுட்டுனா எப்போக்கு வந்து உங்கள் ப்ரொஜெக்ட் செய்யணும் அப்போக்கு இந்த மாதிரி ட்ராகன் ட்ராப் பண்ணி உங்களால் சீக்கிரமாக வந்து வேலை செய்ய முடியும் இருக்குதா இல்லையா இது வந்து ஒரு பொ பொருள் தான் டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பொருள் புரிஞ்சுதா இதெல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ட்ராகன் ட்ராப் பண்ணி ஒரு லேயரில் போட்ட அப்புறம் பாருங்கள் இது வந்து எப்படி அனிமேஷன் பண்ணது பாருங்கள் பார்க்க முடியுமா எஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளை வந்து எப்படி செய்யலாம் ஒருத்தர் வந்து இந்த டெக்ஸ்ட் இல்லையா நம்ம போட்டு வச்சுருக்க இதுக்கு கொடுத்துடலாம் அது வந்து எப்படி கற்றுக்கலாம் இல்லையாச்சி வந்து எப்படி புரியல அதுதான் இன்னைக்கு டாபிக் புரிஞ்சு வச்சுதான் புரிஞ்சு வச்சுக்கங்க ஓகே இன்னைக்கு நான் சொல்லியிருக்கோம் சர்ப்ரைசிங் இல்லையாச்சி எக்ஸ்க்ளூசிவ் என்னது இருக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்க இடத்துல இருந்து நீங்க செஞ்சு வைக்கணும் அப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அப்புறம் பாருங்க இது போட்டிருக்குன்னா இப்போ வந்து சின்ன அப்படி ஒரு நார்மல் டெக்ஸ்ட் இருக்கா இதுக்கு பின்னாடி ஏதாவது போடணும் பேக்ரவுண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துலாம் மறுபடியும் நான் ஒரு விஷயம் கேட்கலாமே ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல கேட்டிருக்கோம் நேச்சுரல் வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் போக வேண்டியது சார் உங்களுக்கு என்னன்னா இது இதுவும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுவும் புரிஞ்சு வச்சுக்கிங்க உங்களுக்கு வந்து எத்தனை கட்டன்ஸ் வேணும் அது எல்லாமே இந்த டிரைவ் எக்ஸ்குள்ளாலயே இருக்குது இப்பக்கு வேலை செய்யணும் அப்படி இருந்தா உங்களுக்கு அதோட நேச்சுரல் பேக்ரவுண்ட் இல்லைன்னு வந்து நார்மல் கிராபிக்ஸ் பேக்ரவுண்ட் என்னது எப்படி வேணும் அந்த மாதிரி பொருள் எல்லாம் இல்ல வந்து கண்டென்ட்ஸ் நம்ம இந்த எக்ஸ்ட்ரைவ்லயே கொடுத்து வச்சிருக்கு உங்களுக்கு புரியும் எக்ஸ்ட்ரைவ்னா எவ்வளவு ஜிபி வருதுன்னு எல்லாவுக்கும் புரியும் எவ்வளோ இங்க பாத்துட்டுன்னா எக்ஸ்ட்ரைவ் தனியாக இருந்தால் உங்களுக்கு பார்க்க முடியும் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஜிபிஸ் தான் இது வந்து செவன் ஹண்ட்ரட் இருக்குது ஆனால் ஃபோர் ஹண்ட்ரட் ஜிபி வரைக்கும் மட்டும் இருக்கும் சீன் கட் ஸ்மார்ட் கட் பொருள் அதை எதுக்குன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும் கண்டென்ட் லைப்ரரி ஒன்று இருக்கு பார்க்க முடியுமா கன்டென்ட் லைப்ரரி ஒன்னு இருக்கும் கண்டென்ட் லைப்ரரி ஒன் இருக்கும் ஆனா அப்புறம் வந்து உங்களால் வந்து போயிட்டுனா இங்க பாருங்க சீன் கட் கண்டென்ட் வேற இருக்கு புரியுதா விஜய் ஸ்டுடியோ ஸ்பெஷலி ஃபார் யூ சார் விஜய் ஸ்டுடியோ சார் இங்கே போயிட்டுனா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை கண்டென்ட் எஸ் அண்ட் இன் available அவைலபிள் இன் பிசி நான் கண்டிப்பாக நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாமே சார் விஜய் ஸ்டுடியோ சார் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஏதாவது பெரிய இந்த மாதிரி டெக்ஸ்ட்கெல்லாம் எப்படி வந்து டேக் பண்ணிடலாம் நான் சொல்லிடலாமே ஓகே இப்போ வந்து ஸ்டுடியோ சார் இங்கே உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பாருங்க இங்கே சொல்லியிருக்கோம் ஏகப்பட்ட ரெடிமேட் கண்டென்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கு உங்களுக்கு எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை நான் அலைய வேண்டியது இல்லையதுன்னு சொல்றதுன்னா உங்களுக்கு வந்து அங்கே போகணும் இல்ல இருந்துச்சு அங்கே இருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படி இப்படி எதுவும் இல்லை சார் உங்களால வந்து என்ன செய்யலாம் இங்கே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இந்த கண்டென்ட் லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டுனா உங்களை வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஓடியோ இருக்குது கிராஃபிக்ஸ் இருக்குது லோவர் தேர்டு இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கும் எந் ஏதாவது எஃபெக்ட்ஸ் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கு வந்து பேக்ரவுண்ட்ஸான நீங்களால் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை வந்து அந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணியிருக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் இந்த ப்ரோட் இந்த பொருள் வச்சு மறுபடியும் நீங்களே வந்து யூஸ் பண்ணி வேலை செய்யலாம் புரிஞ்சுதா நான் எதுக்கு எதுக்கு கேட்குதுன்னு புரிஞ்சுதா குமார் வீடியோஸ் எதாவது கேள்வி இருக்கா மியூட் பண்ணிடலாமா சார் குமார் வீடியோஸ் ஓகே சரி சாரி தப்பாக இருக்கும் மறுபடியும் இங்கே வந்த அப்புறம் நீங்களும் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேச்சுரல் பாருங்க இந்த மாதிரி நேச்சுரல்ஸ் கொடுத்து வச்சிருக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அது யூஸ் பண்ணா இங்க இருந்து எடுத்துடலாம் புரியுதா விஜய் சார் இங்கே ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேலை செய்யலாம் புரிஞ்சுதா இங்கே போய் அப்புறம் மறுபடியும் பாருங்க ஓகே இங்கே பாருங்க வீடியோ வீடியோக்குள்ளால போயிட்டுனா இங்கே பாருங்க அதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபோல்டராக செஞ்சு நம்ம கன்டென்ட்க்கு எப்படி பேக்ரவுண்ட்ஸ் வேணுமா பர்த்டே ரிலேட்டட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணுமா இல்லைன்னாச்சி வந்து கவுண்ட் இருக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கலாம் பாருங்கள் இங்கே நேச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும் புரியுதா சார் இதுக்குள்ளால் போயிட்டுனா ஏகப்பட்ட கிராஃபிக்கில் இருக்கலாம் ரியலானால் இருக்கலாம் புரிஞ்சதா கிராஃபிக் இருக்கலாம் கிராஃபிக் செஞ்ச நேச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்கலாம் இல்லைச்சி வந்து இந்த மாதிரி ரியலாக பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இருந்துலாம் பார்க்க முடியுமா எல்லாமுக்கு பார்க்க முடியுமா இது எதுக்கு கேட்குதுன்னா உங்களுக்கு கன்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கண்டென்ட் இல்லை அப்படி சொல்லவே கூடாது ஏகப்பட்ட கன்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு எங்கேயும் எங்கேயும் நீங்கள் வந்து அலைய வேண்டியதில்லை இங்கே இருந்து என்ன கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் எல்லாமே ஹெச்டி இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அது புரிஞ்சு எஸ் 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 நோ ப்ராப்ளம் சார் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் நீங்கள் வந்து இங்கே பாருங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கன்டென்ட்ஸ் எல்லாமே ஹெச்டி ஹெச்டி டிவியில் பார்த்தீங்கன்னா இது அழகா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கு இது வந்து உங்க கண்டிப்பாக இதெல்லாமே போட்டு நீங்க தாராளமாக கிரியேட்டிவ்லி வேலை செய்யலாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டியது இல்லை அலைய வேண்டியது இல்லை எந்த இடத்துல போயிட்டுனா எந்த இடத்துல கன்டென்ட் லைப்ரரி ஒன்று இருக்கும் இது ஒன்றே ஒன்று தான் காமிச்சிட்டேன் எங்கே எக்ஸ்ட்ராவிலே கண்டென்ட் லைப்ரரி மீதி என்ன மறுபடியும் கண்டென்ட் லைப்ரரி ஒன்று இருக்கு பாருங்க ஓகே அதுக்கு கொடேக் இருக்கும் சார் அது வந்து கொடேக் இருந்தால் ப்ளே பண்ண முடியல அதை இருந்தால் உங்களுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளால் தான் போட்டு வேலை செய்யணும் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம் எஸ் எஸ் புரியுது எஸ் அது வந்து நம்ம ப்ரொடக்டுக்குள்ளாலே தான் இல்லைன்னு வந்து நம்ம ப்ரொடக்ட்ள்ளால் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும் அந்த கொடேக்கு இருந்தால் அது வந்து பிளே பண்ண முடியல வாட்ஸ்அப் நம்ம ப்ரொடக்டுக்குள்ளாலே பின்குள்ளால் போட்டு தான் உங்களால் வந்து பார்க்க முடியும் சார் ஓகே நோ ப்ராப்ளம் மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் எஸ் இங்கே வந்து கண்டென்ட் லைப்ரரியில் அப்புறம் போய் அப்புறம் பாருங்கள் ஏகப்பட்ட மீதி பேக்ரவுண்ட்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் வரும்போது எல்லாமே இந்த கண்டென்ட்ஸ் தனித்தனி அப்டேட் ஆகிட்டு இருக்கும் புரிஞ்சு வச்சுங்க ஓகே அப்போ இந்த கன்டென்ட் லைப்ரரி ஒன்று இருக்கும் கண்டென்ட் லைப்ரரி ஒன் இருக்கலாம் அப்புறம் வந்து மறுபடியும் கண்டென்ட் லைப்ரரி தனி சீன்கட் ஹெச்டி கண்டென்ட் லைப்ரரி இருக்கும் இதுதான் மெயின் நம்ம லைப்ரரி இல்லைன்னு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள இருக்க என்ன கண்டென்ட் இருக்கும் எல்லாமே தான் நம்ம வந்து எஃபெக்ட்ஸுக்கும் அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே சாரி இங்கே வந்து வீடியோக்குள்ளால் போயிட்டுனா ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கலாம் பாருங்கள் ஹெச்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் தாராளமாக பாருங்கள் இந்த கண்டென்ட்டே பார்த்துட்டுனா இதோடைய ஜிபி எவ்வளோ வருது பாருங்கள் உங்களால் வந்து கத்திக்க வைக்க முடியும் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தனா நான் சொல்லியிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஜிபி அரௌண்டு இருக்குது புரியுதா இந்த மாதிரி இங்கே அப்புறம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்தால் பிடிச்சிருந்தால் நீங்கள் இங்கே இருந்து செலக்ட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டி பேக்ரவுண்ட்ஸ் இருந்தால் ஹெச்டியில் போயிடலாம் புரியுதா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எடுத்துலாம் இல்லைன்னு வச்சுக்கி வந்து மீதி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக பேக்ரவுண்ட் எடுக்கணும் அப்படி இருந்தால் இங்கே பார்த்துடலாமே இங்கே போயிருக்கோம் சாரி இங்கே வேணா மறுபடியும் இங்கே எக்ஸ்ட்ரைவில போயிடலாம் லைப்ரரி போய் அப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ போய் பேக்ரவுண்ட்ஸில் போயிடலாமே பாருங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸில் அப்புறம் இது வந்து டெவலப் ஆகுறது லப் ஆகிடுச்சுக்கும் ஒரே நிமிஷம் அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க என்ன பேக்ரவுண்ட் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம் அது வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு நம்ம செய்ய போகிறத வேலை இல்லையா திருடி டெக்ஸ்ட் அந்த அந்த பேக்ரவுண்ட்காக நம்ம ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எதிர்பார்த்து இல்லாமல் என்ன அழகாக இருக்கும்னு கொஞ்சம் பார்த்த அப்புறம் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துடலாமே இது ஓகே இந்த பேக்ரவுண்ட் ப்ளூ ஓகே இந்த பேக்ரவுண்டு இருந்து நம்ம போட்டுடலாம் பாருங்க ஓபன் பண்ணி கொடுத்துட்டா இது வந்து இப்போக்கு வந்து இதோட பேக்ரவுண்டாக போட்டுடலாம் புரிஞ்சுதா பாருங்க ஓகே இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிடைச்சிட்டே உங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் அப்புறம் உங்களுக்கு இது வந்து டார்க் பண்ணோம் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக பண்ணால் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அதோட லெவல்ஸ் இருக்குது கலர் பேலன்ஸ் இருக்குது என்ன இருந்தாலும் இந்த ஃபில்டர்ஸ் மறுபடி நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் அதை சேஞ்சஸ் கொடுத்துடலாமே புரிஞ்சுதா காண்ட்ராஸ்ட் இருக்கு லெவல்ஸ் இருக்கு என்ன உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம் அது எல்லாமே இங்கே உங்களால் வந்து செய்யலாம் இல்லியன்ஸுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு கொடுத்து வச்சிருக்கில்லையா பாருங்க கலர்ஸ்னு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி டிஃபால்ட்டா நம்ம கொடுத்து வச்சிருக்கேன் இங்கே போயிட்டுனா பிரைட்னஸ் கிராமினன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இல்லை என்ன செய்யணும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கணும் அப்படி இருந்தால் என்ன செய்யலாம் இதே வந்து டிராகன் ட்ராப் பண்ணி பாருங்க லெவல்ஸ் இருக்கு ஆர்ஜிபி இருக்கு எப்படி உங்களுக்கு வேணும் லைட்டு டார்க் கலர் கொடுக்கணும் த்ரீ வே கலர் கரெக்ஷன்ல நம்ம செஞ்சு வச்சுருக்கு புரிஞ்சு புரிஞ்சுதா இந்த மாதிரி டிஃபால்ட்டா ப்ரீசெட்ஸும் கொடுத்து வச்சுருக்கு நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்த என்ன இருந்தாலும் அது வந்து என்ன செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூ இருந்தால் அது வந்து இங்கே ட்ராகன் ட்ராப் பண்ணிடுங்க புரிஞ்சுதா திடீர்னு அது மாத்திட்டேன் புரியுதா இங்கே வந்த அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு தான் இது கிளிக் பண்ணி சரி இது எதுக்கு நான் சொல்கிறதே எல்லி க கண்டு எதுக்கு நான் காமி எஸ் சார் நான் காமிச்சிடலாமே நெக்ஸ்ட் என்னென்னா இதுக்கு கொடுத்த அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்ஸ் அண்ட் ஃபீல் கொடுத்துடலாம் இந்த டெக்ஸ்ட் போய் அப்புறம் டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் பாருங்கள் இப்போக்கு வந்து மறுபடி நம்ம பேக்ரவுண்ட் போட்டுருக்கோம் அப்புறம் வந்து இந்த த்ரீ டி டெக்ஸ்ட் குள்ளாலே என்னெல்லாம் வித்தியாசமாக உங்களுக்கு செய்யலாம் வந்து மெயின் வந்தோம்னா சீக்கிரமா எதுக்குன்னா நம்ம வந்து எல்லாம் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் ஓகே இங்கே வந்து அப்புறம் பார்த்துலாமே இந்த டி கொடுத்து வச்சுக்க த்ரீ டி டெக்ஸ்ட்ள்ளாலே என்னெல்லாம் செய்யலாம் வெரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதோட டெக்ஸ்ட் இப்படி மாத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கல பாருங்க இங்கே கொடுத்து வச்சிருக்க ஃபவுண்ட்ஸ் ஓகே அப்புறம் வந்து அதோட சைஸ் கொடுத்து வச்சிருக்க போல்டு வானா இட்டாலிக் வானமா அது மாதிரி உங்களுக்கு இங்கே நம்ம பட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் போல்டு இருந்தால் போல்டு ஆகிடும் இல்லைன்னு வந்து இட்டாலிக் ஆகிடும் புரிஞ்சுதா அந்த மாதிரி இட்டாலிக்னால் இந்த மாதிரி ஸ்லாண்ட் ஆகிருக்கும் இட்டாலிக்னா அப்படி ஓகே அப்புறம் வந்து இதோடைய எக்ஸ்ட்ரோஷன் எக்ஸ்ட்ரோஷன்ஸ்னா என்னன்னா டெப்த் புரிஞ்சுதா டெப்துனா பின்னாடி இருக்கிறது எக்ஸ்டண்ட் பண்ணணும் அப்படி இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரோஷன் கொடுத்ததாகணும் பாருங்கள் இப்போ வந்து சின்னதாக ஆயிடுச்சு இது வந்து எக்ஸ்ட்ரோஷன் பார்க்க முடியுமா ஸ்க்ரீனில் நான் வந்து மறுபடியும் இங்கே பெரிஸ் பண்ணிடலாம் பாருங்கள் அப்போ தான் உங்களால் வந்து கற்றுக்க வைக்க முடியும் பாருங்கள் இது வந்து பெரிஸ் பண்ணிவிட்டுனா பாருங்க இது போட்டப்புறம் இது வந்து டபுள் கிளிக் கொடுத்துடலாமே சி எக்ஸ்ட்ரோஷன் என்ன பண்ணுது பார்க்க முடியுமா ஸ்க்ரீனில் எஸ் ஒரு நோ சேட் பாக்ஸில் போடுங்க கமான் வெரி ஃபாஸ்ட் பாருங்கள் எக்ஸ்ட்ரோஷனில் என்ன ஆகுது பாருங்கள் அதோட பின்னாடி இருக்குது டெப்த் இருக்கு இல்லையா அது வந்து த்ரீ டி லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் எஸ் எஸ் இது அப்புறம் இது வந்து கொடுத்த அப்புறம் எஸ் இதுக்குள்ளாலே நியூ ஃபீச்சர் கண்டிப்பாக சார் இங்கே வந்து டெக்ஸ்ட் குள்ளாலே போயிடணும் டெக்ஸ்ட் குள்ளாலே இதுக்கு முன்னாடி சாரி இங்கே வந்து மறுபடியும் இங்கே வந்தாலும் முடிக்கிறது இல்லை இது வந்து கொடுத்த அப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு குரூப்பிங் ஒன்று இருக்குல்ல இதுதான் பெரிய ஒரு டாபிக் புரிஞ்சு வச்சுக்கங்க இந்த த்ரீ டி மாடிலுக்கு நம்ம வந்து குரூப்பிங் எப்படி செய்கிறோம் பாருங்கள் குரூப்பு செஞ்சுட்டுன்னா கேரக்டர் வேர்டு இருக்குது லைன் இருக்குது என்ட என்டயர் டெக்ஸ்ட் இருக்குது புரிஞ்சு வச்சுக்கோங்க இது எப்படினா உங்களுக்கு வந்து அனிமேஷன் செய்யணும் புரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை ஆனிமேட் பண்ணோம் த்ரீடியாக இது வந்து வந்து சேரணும் இல்லைன்னாச்சுக்கி வந்து மோஷன் ஏறணும் இதுக்குள்ளால் இந்த டெக்ஸ்ட்க்கு அது எப்படி கேரக்டருக்காக மொத்தமாக கொடுக்கணுமா இல்லைன்னாச்சு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்டு செஞ்சு உங்களுக்கு வந்து வேலை செய்யணும் புரிஞ்சுதா வேர்டு வேர்டுனா சிங்கிள் சிங்கிள் டெக்ஸ்ட் இருக்கலாம் இல்லைன்னாச்சு வந்து ஒரு தனித்தனி லைன் இருக்கலாம் புரிஞ்சுதா இது எல்லாமே இருந்து டிசைட் பண்ணுறது உங்களுக்கு வந்து இந்த குரூப்பிங் இருக்கு இல்லையா இங்கே தான் உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணும் புரிஞ்சுதா சார் ஓகே சிங்கிள் கேரக்டர் இருந்தால் அதுதான் இங்கே வேர்டு இருக்கு இந்த வேர்ட்ஸ் புரியுதா இது எல்லாமே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் டிஃபால்ட்டா கொடுத்து வச்சிருக்க டெக்ஸ்ட்டு வந்து முதல்ல போட்டு டைம்லைன்ல போட்டு நீங்கள் பாருங்க அதற்குள்ளால எவ்வளோ சீக்கிரம் இல்லைன்னு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்க ப்ராப்பர்டிஸ் பாருங்க புரிஞ்சுதா இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட ரெடி டு யூஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளாலே இருக்கு சார் நம்ம ப்ராடக்ட் குடுக்கலாம் இருக்கு அது நீங்க அப்புறம் நீங்க பார்த்துட்டுனா தாராளமாக நீங்க வந்து கத்திக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க நான் காமிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடலாம் எதுவும் பெரிய விஷயமே ஆகாது புரிஞ்சுக்குங்க இந்த வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட் அனிமேட் பண்ணும் அப்படி இருந்தால் வேர்டு கொடுத்துடுங்க இல்லைன்னு வந்து கேரக்டர் நான் இப்போ வந்து கேரக்டரே கொடுத்துடலாம் ஒரு ஓரளவுக்கு கத்திக்கிறதுக்கு ஓகே இப்போ வந்து அப்புறம் என்ன செய்யலாம் இங்கே மறுபடியும் நெக்ஸ்ட் டேப்ல பாருங்க டெக்ஸ்ட் கலர் பாருங்க டெக்ஸ்ட் கலர் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டுனா இங்கேயும் மிக மிக டாபிக் இருக்கு இங்கே என்ன மிக மிக டாபிக்னா இந்த வந்து குரூப்பிங் செஞ்சுதான் உங்களால வந்து இது ப்ராடக்ட்ல இந்த மாடியூல்ல செஞ்சு கொடுத்துடணும் இங்கே தான் டிசைட் பண்ணோம் புரிஞ்சுக்குங்க எது தப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க தாராளமா வந்து கேட்கலாம் என்னோட ஃபோன் நம்பர்ல கூப்பிட்டு கேட்கலாம் நோ ப்ராப்ளம் பட் கிரியேட்டிவ்லி ஏதாவது செய்யணும் அப்படி இருந்தா இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள என்னெல்லாம் செய்ய முடியும் அதுதான் புரிய வைக்கணும் மறுபடி இதுக்குள்ளாலே ஒன்னு இதுதான் குரூப்பிங் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துதாகணும் பழகணும் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இதுக்குள்ளால இருக்கு எல்லாமே போட்டு வேலை செய்யணும் ஓகே முதல்ல கேரக்டர் எடுத்துடலாம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைபில் டேக்ஸ்ட் கலர் இருக்கு பாருங்க புரியும் டெக்ஸ்ட் கலரவும் அவுட்லைன் எல்லாம் மீதி அந்த மாதிரி தான் பட் பட் மறுபடியும் நான் கேட்கலாமே இதுக்கு மேலே இதுக்குள்ளல என்ன ஃபீச்சர் இருக்கானு অপஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க அது பாருங்க மறுபடி டெக்ஸ்ட் முன்னாடி பாருங்க இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து எப்படி இருக்கு ஒரு yellow கலர் தான் இருக்கு அதுங்களால பார்க்க முடியும் இங்க வந்து பார்த்தா டைப் இருக்கு பாருங்க இங்க வந்து டைப் கொடுத்து வச்சிருக்கோம் ஓகே இந்த டைப் குள்ளல போயிட்டனா உங்களுல வந்து பார்க்கலாம் டெக்ஸ்டர் வேணுன்னா டெக்ஸ்டர் கொடுத்துடலாம் இல்லைன்னு வந்து கிரேடியன்ஸ் மாதிரி லுக் அண்ட் ஃபீல்ட் கிடைக்கணும் அப்படி இருந்தால் பாருங்க கிரேடியன் லுக் அண்ட் ஃபீல்ட்ஸ் புரியுதா அந்த மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம டைப் குள்ளாலே போயிட்டுனா புரிஞ்சுதா இங்கே டைப் குள்ளாலே மறுபடியும் கிளிக் பண்ணிட்டுனா உங்களால் வந்து கத்திக்கலாம் இல்லைன்னு வந்து புரிஞ்சு வச்சிடலாமே இந்த டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்டர் கொடுக்கணுமா டெக்ஸ்டர்னா டெக்சர்னா அவங்க புரியும் இல்லைன்னு வந்து நான் காமிச்சிடலாமே இப்ப நான் என்னென்னா இது டெக்சர் செலக்ட் பண்ணிட்டுனா என்ன ஆகும் இந்த டெஸ்ட்க்கு வந்து இது டெக்ஸ்டர் ஆகிடும் பாருங்கள் பார்க்க முடியுதா இது வந்து டெக்ஸ்டர் ஆயிடுச்சு இந்த டெக்ஸ்டர் நம்ம எதுவும் இங்கே செய்ய முடியல இது வந்து உங்களுக்கு மாத்தணும் அப்படி இருந்தா எங்கிடலாம் இது வந்து எப்படி இது வந்து முதல்ல இங்க டிசைட் பண்ணிடணும் என்னென்னலாம் டிசைட் பண்ணிடலாம் இங்க வந்து முதல்ல இந்த குரூப்பிங் எப்படி இருக்கணும் முதல்ல டிசைட் பண்ணணும் அப்புறம் வந்து டெக்ஸ்டருடைய கலர் அதோட முன்னாடி இருக்க கலரும் பின்னாடி பாருங்க சைடு பேக் புரிஞ்சுதா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம அதோடைய சைடு இருந்தால் பேக் இருந்தால் எல்லாமே உங்களால் வந்து இங்கே டிசைட் பண்ணிடலாம் அதுக்கு டெக்ஸ்சர் வேணுமா கிரேடியன் வேணுமா சிங்கிள் கலர் கொடுக்கணுமா அது எல்லாமே நீங்க இங்கே டிசைட் பண்ணிடுங்க ஓகே இது டிசைட் பண்ண அப்புறம் அவுட்லைன் எப்படி இருக்கணும் அதுக்கும் இங்கே டிசைட் பண்ணிடலாம் புரியுதா அதோட டைப் எப்படி இருக்கணும் ஸ்ட்ரக்சர் வேணுமா இல்லைன்னு வச்சு வந்து கிரேடியன் வேணாம் எல்லாமே இங்கே டிசைட் பண்ணிடலாம் ஓகே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டாப் பாயிண்ட் எல்லாமே அது பார்த்து நீங்க பழகிட்டா அது அப்போதான் இப்போ வேலை செய்யாது ஆனா கண்டிப்பா அது கண்டிப்பா மீன் மீதி அப்புறம் ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் இப்பி வரைக்கும் இல்ல இது வந்து என்னன்னா இப்ப வந்து அதோட ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை சார் இங்க வந்து பாத்துனா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பாத்துடலாமே இதோடய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லை அது வந்து நம்ம யோசிச்சிருக்கும் அதுக்கு சம்பந்தமா உங்களுக்கு வேலை செய்யணும் தான் உங்களால வந்து அது கத்திக்க முக்கியம் கத்திக்க வைக்க முடியும் சார் புரிஞ்சுதா உங்களுக்கு அது வந்து செய்யணும் அப்படி இருந்தா செய்யலாம் எஸ் எஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வேலை தான் ஆகணும் அதுதான் எஸ் எஸ் அது வந்து பாருங்க சார் இங்கே வந்து ஏன் வேலை செய்யாது அப்படின்னா இது வந்து தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் கிரேடியன்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு கொடுத்த அப்புறம் இந்த கிரீன் ப்ரோ பொசிஷன்ஸ் நீங்கள் பண்ணோம் பாருங்கள் இதோட பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும் இல்லைனாச்சு வந்து டூ டி அதோடய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மாற்றணும் அப்போ தான் அதோடய பாயிண்ட்ஸ் மாற்ற முடியும் புரியுதா எஸ் புரியுதா சார் விஜய் சிடியோ ஓகே இது வந்து பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா நம்ம லைட் இல்லையா லைட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் கலர் நான் சொல்ல வரேன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு மாற்றணும் இப்போ வந்து டூ கிரீடின்னு எடுத்துச்சு அந்த ப்ராப்பர்ட்டி நான் அதுதான் சொல்கிறது நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டி போட்டு நீங்கள் வேலை தான் இது வந்து எனேபிள் பண்ண வேலை செய்ய முடியும் புரியுதா மீதி இருக்குல்ல நம்ம வந்து எஸ் ஓகே ஓகே புரிஞ்சுதா ஓகே டெக்ஸ்டர் எடுத்துட்டுனா அது வேலை செய்யாமல் இருக்கும் எஸ் 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 குட் புரிஞ்சுதா மீதி மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினச்சிடலாமே இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டாப் பாயிண்ட் எங்கிள் எல்லாமே எதுக்குன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளாலே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது முதல்ல போட்ட அப்புறம் அதுக்குள்ளாலே டூ டி கிரேடில் தான் இப்போக்கு வந்து இது வேலை செய்யும் மீதி இருக்க ஆப்ஷன்ஸில் இது வேலை செய்யாமல் இருக்கலாம் புரிஞ்சுதா அது எதுக்கு காரணம்னா இது வந்து இதோட டெக்ஸ்டருடைய லைட்டிங் மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோ வந்து கலர் எங்கே பொசிஷன் பண்ணோம் ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே இருக்கணும் ஸ்டாப் பாயிண்ட் எங்கே இருக்கணும் டிசைட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு எந்த டாப் கீழே அந்த எங்கிளில் அது வந்து பார்க்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இது வேலை செய்யும் மீதி இருக்கிறா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இது வேலை செய்யாம இருக்கும் ஓகே புரிஞ்சு வச்சிடலாமே இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ள இருக்கு மறுபடியும் இங்க டாபிக்ல வந்துடலாமே எஸ் அல்லவங்க புரிஞ்சிருக்கா சேட் பாக்ஸில் போட்டுடுங்க மீதி எட்டு பர்சன்களும் எட்டு ஆளுகளும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஜாயிண்டாக இருக்குது பார்ட்டிசிபென்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்க்குள்ளால இருக்கு நான் சொல்லியிருக்கோம் ஜென்ரலில் போய்ட்டுனா இந்த குரூப்பிங் மிக மிக ஒரு அட்வான்டேஜ் தான் நீங்கள் பழகிதான் இருக்கணும் அது போட்டு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்க அது எப்படி வேலை செய்யுது எல்லாமே பார்த்துதாகணும் அப்போ வந்து தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கண்டென்ட் கொடுக்க முடியும் புரிஞ்சுதா இந்த குரூப்பிங் ஒன்று பாருங்க அப்புறம் வந்து டெக்ஸ்ட்குள்ளெல்லாம் போய் டெக்ஸ்டர் பாருங்க இங்கே வந்து டெக்ஸ்டர் மாற்றி அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டூ டி கிரேடியன்ஸும் மாற்றிருக்கலாம் அதுவும் யூஸ் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து டெக்ஸ்டர் மீதி அந்த மாதிரி அவுட்லைனும் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்க சிமிலர் டு தட் சிமிலர்னா டெக்ஸ்ட் கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவுட்லைன்ஸ்லும் உங்களால் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பெல்லாம் செஞ்சு உங்களால் வந்து வேலை செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் இங்கே வந்து டெக்ஸ்டர் கொடுத்தப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் தான் அதுக்குள்ளாலே இருக்கு மீதி எந்த அனிமேஷன் உங்களுக்கு செய்யணும் இல்லையென்னு வந்து அது சம்பந்தமா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கிடைக்கிறது எங்கேனா இது கிளிக் பண்ணி அப்புறம் இங்கே வந்துருங்க எஃபெக்ட் செட்டப் இருக்கு இல்லையா பாருங்க இங்கே எஃப்எக்ட் செட்டப்னு இருக்கும் புரியுதா நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்க ஒரு எஃப்எக்ட் செட்டப் இல்லைன்னா பேனல் இருக்கும் அதுக்குள்ளாலே பார்த்துட்டுனா அது சம்பந்தமாக த்ரீடி டெக்ஸ்ட் டுடே எல்லா வேலையும் இங்கே தான் செய்யணும் புரிஞ்சுதா பார்க்க முடியுதா தான் மீதி இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உங்கள வந்து இங்கே பழகணும் இதுவும் பழகிதான் இருக்கணும் கண்டிப்பாக அதுக்குள்ளால் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் என்னன்னா நம்ம என்னெல்லாம் யோசிச்சு கொடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு பாதி தான் வேலை செய்கிறது ஆனால் கண்டிப்பாக எல்லாமே வேலை செய்துடும் ஆனால் அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு தான் உங்களால் வந்து வேலை செய்ய முடியும் ஆனால் அதுக்கு தான் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் போட்டு பழகி தான் செய்யணும் புரிஞ்சு வச்சுக்கோங்க என்னால் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறதுல கொஞ்சம் லிமிடேஷன் இருந்தா என்னென்னா நம்ம பழகி இருக்கலாம் ஏன்னா வந்து பழகி பழகாமல் இருக்கலாம் கண்டிப்பாக என்ன நீங்கள் போட்டு வேலை செய்யவும் அப்போ தான் உங்களால் வந்து எஸ் ஐ ஆம் யூஸ் இட் ஓகே குட் குட் நீங்கள் யூஸ் பழகி தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்போக்கு வந்து இது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கலாம் சார் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இருக்கலாம் நம்ம ப்ராடக்ட் சம்மந்தமாக எஸ் சொல்லணும் நம்ம ப நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ வந்து உங்களால் வந்து ரியல் டைம் த்ரீ டி எல்லாம் கொடுக்க முடியும் புரிஞ்சதா இதுதான் எல்லாவும் பழகணும் சார் எல்லா மக்களும் இது வந்து புரிஞ்சிருக்கணும் ஆனால் இதுக்கு அழகான வந்து எப்படி செய்யலாம் புரிஞ்சா இது யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிச்சிடலாமே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அனிமேஷன் கொடுக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இதோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கர்னிங் என்னன்னா பாருங்கள் இது வந்து எப்படி வேலை செய்யும் பார்க்க முடியுமா கர்னிங் அதோட ஸ்பேசிங் கேரக்டராக கொடுத்தா அந்த மாதிரி ஃபேஸிங் வந்துடும் வேர்டு இருந்தால் அந்த மாதிரி அதுக்கு வேலை செய்யும் புரியுதா இது வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணிட்டுனா அந்த மாதிரி அது வேலை செய்யும் பாருங்க ஓடையது மாதிரி எல்லாம் வந்துடும் புரியுதா இது மாதிரி எல்லாம் ஏனிமேஷன்ஸ் உங்களால கொடுத்துடலாம் இங்கே செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெட் பண்ணிடலாம் இந்த பக்கத்துல பட்டன்ஸ் ரீசெட் இருக்கும் இது வந்து இங்கே இப்போ வந்து இந்த மாதிரி அனிமேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னா எல்லாமே இங்கே கீ ஃப்ரேம் இருக்கு பார்க்க முடியுமா இதுதான் இங்கே கீ ஃப்ரேம் கீ ஃப்ரேம் என்னன்னா உங்களுக்கு அது வந்து எப்படி ஆனிமேஷன் கொடுக்கணும் எல்லாமே கீ ஃப்ரேம் தான் செய்யணும் புரியுதா அதுதான் இங்கே நம்ம இந்த செக்ஷன்ல கொடுக்கறதுக்கு டைம்லைன் கொடுத்து வச்சிருக்கு புரியுதா கீ ஃப்ரேம் ஓகே இப்போ இங்கே இங்கே கீ ஃப்ரேம் பண்ண முடியல இந்த ஆப்ஷனில் ஏன்னா இங்கே கீ ஃப்ரேம் எந்த ஏரியல வந்து கீ ஃப்ரேம் பண்ணிடலாம் அது வந்து உங்களுக்கு புரிய வச்சுருந்தேன்னா நீங்க பாருங்க முதல் முதல்ல போயிட்டுனா இல்லைச்சுக்கு வந்து எந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எஃபெக்ட் செட்டப்பில் கொடுத்து வச்சுருக்கோ இல்லைன்னு வச்சுக்கோ வந்து எஃப்எக்ஸ் செட்டப்பில் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கீ ஃப்ரேம் செஞ்சிடலாம் பட் சின்ன சின்ன கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கீ ஃப்ரேம் இல்லாமல் இருந்துடலாம் பட் அது யூஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பழகி தான் இருக்கணும் பழகி தான் உங்களால் வந்து அது எப்படி வேலை செய்யும் உங்களுக்கு வந்து புரியலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெக்ஸ்ட் அனிமேஷனில் போயிட்டுனா பாருங்கள் பொசிஷன் ஒன்று இருக்கும் இங்கே வந்து பாருங்க இப்போக்கு இங்கே கீ ஃப்ரேம் செய்யலாம் புரியுதா இதோட கீ ஃப்ரேம் இங்கே இருக்கும் பாருங்க என்ன உள்ள இதுதான் கீ இது வந்து ஒன்று எனேபிள் கொடுத்தனா இங்கே வந்து கீ ஆயிடுச்சு பார்க்க முடியுமா இந்த மாதிரி உங்களால் வந்து கீ ஃப்ரேம் எல்லாம் செஞ்சு உங்களால் வந்து அழகான ரீதியில் வேலை செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன செய்யுது பொசிஷன் தான் வந்திருக்கு எங்கே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இதோட டெக்ஸ்ட் சம்மந்தமாக அனிமேஷன் கொடுக்கணும்னா இங்கே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதுக்குள்ள வந்த அப்புறம் அந்த டெக்ஸ்ட் உங்க கீ ஃப்ரேம் செய்யாமல் இருக்கணும்னா மறுபடியும் இது கிளிக் பண்ணினா கீ ஃப்ரேம் போய்டும் பாருங்கள் எந்த எப்படி வந்து உங்களுக்கு அனிமேஷன் பண்ணணும் அதுக்கு முதல்ல புரிஞ்சுருக்கணும் பாருங்கள் இதே மாதிரி எப்படி அனிமேஷன் பண்ணுறது புரிஞ்சுதா இது ஸ்லைடர்லாம் போட்டு நீங்கள் வேலை செய்யலாம் பாருங்கள் இந்த த்ரீ டி எக்ஸ்ட்ரோஷன் தான் இது இது புரியுதா இங்கே பார்க்க முடியுமா இந்த எக்ஸ்ட்ரோஷன் எங்கே நம்ம எடுத்துட்டுவோ இந்த எக்ஸ்ட்ரோஷன் வந்து தான் இது நான் முதல்ல காமிச்சிருக்கோம் பாருங்கள் இங்கே இந்த எக்ஸ்ட்ரோஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து த்ரீ டி கிடைக்கும் புரிஞ்சுதா அது பாருங்க ஓகே இதுதான் எக்ஸ்ட்ராக்சிட் இந்த மாதிரி நீங்க எல்லாவும் பழகி வேலை செஞ்சுட்டுனா நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கண்டென்ட் கொடுத்துடலாம் மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் இது வந்து பொசிஷனிங் எப்படி எல்லாம் பண்ணணும் மறுபடியும் நம்ம டாபிக் என்னென்னா இது கொடுத்த அப்புறம் கொடுத்து இல்லாமல் இதுக்கு டெக்ஸ்டர் கொடுக்கணும் அப்படி இருந்தா புரிஞ்சு வச்சுங்க முதல் முதல்ல மறுபடியும் இந்த கொடுத்து வச்சுருக்க டெக்ஸ்ட் குள்ள டெக்ஸ்ட்குள்ள டெக்ஸ்டர் கொடுக்கணும் அப்படி இருந்தால் இங்கே பாருங்க பக்கத்தில் ப்ரைவேட் மீடியா ஒன்று இருக்கும் புரியுதா நம்ம முதல் முதல்ல ஃபிஸ்குள்ளெல்லாம் அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம கொடுத்து வச்சிரு த்ரீ டி டெக்ஸ்டில் உங்களுக்கு வந்து டெக்ஸ்டர் ஏதாவது கொடுக்கணும் அப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் இது வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் எல்லாமே ரியல் டைம் எதுவும் உங்களுக்கு தொந்தரவு தலைவலி இல்லாம சீ சி சீக்கிரமா வந்து அதை அப் பண்ணிவிடும் பாருங்க இங்கே இங்கே என்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்க பாருங்க டெக்ஸ்டருடைய ஃப்ரண்ட் டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்னா முன்னாடி ஓகே ஃப்ரண்ட்டு பின்னாடி இருக்கிறதா சைட் டெக்ஸ்டர் பேக் டெக்ஸ்டர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடலாம் இங்கே அது வந்து அனிமேஷன் இருந்துடலாம் இல்லையாச்சுக்கு வந்து கிராஃபிக் இருந்துலாம் ஸ்டீல் இருந்துடலாம் புரியுதா இங்கே உங்களால வந்து அனிமேஷன் கொடுத்துடலாமா இல்லையாச்சுக்கு வந்து ஸ்டில் இருந்தால் அந்த மாதிரி வீடியோ கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டில் கொடுக்கலாமே அது எங்கே போய்டும் நார்மலி எங்கே இருந்தாலும் அதை எடுத்துவிடும் பட் நம்ம அங்கே போகுது நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் ஏகப்பட்ட கண்டென்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் எங்கே எக்ஸில் போய் எக்ஸில் ஹெச்டி கண்டென்ட்ல போயிட்டுனா உங்களால் வந்து பார்க்கலாம் கிராஃபிக் உள்ளால் போயிட்டுன்னா ஏகப்பட்ட டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே நீங்கள் பழகலாம் இது வந்து போட்டு நீங்கள் வந்து ஒரு வேளை சின்ன கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீல்லு டெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கோல்டன் டெக்ஸ்ட் கிடைக்கணும் அப்படி இருந்தால் இங்கே பாருங்கள் எந்த டெக்ஸ்ட் இருந்தில ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அப்புறம் இங்கே வந்த அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்துலாமே டோன்ட் வேஸ்ட் டைம் இங்கே பாருங்கள் இந்த ட் இந்த மாதிரி கோல்டன் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷாப்பில் வந்து நெட்டில் இருந்து இந்த மாதிரி எல்லாம் டவுன்லோட் பண்ணி அழகான மாதிரி இங்கே போட்டு வேலை செய்யலாம் பார்க்க முடியுமா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு வேலை செய்யலாம் இது வந்து திடீர்னு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு பார்க்க முடியுமா இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒருத்தருக்கு வேலை செய்யலாம் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் புரியணும் இல்லை வந்து பெரிய எடிட்டராக இருக்கணும் இல்லை இல்லை வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவ்லி பெரிய ஆளாக இருக்கணும் அப்படி எதுவும் இல்லை சார் யார் இருந்தாலும் அவங்களால் வந்து சீக்கிரமாக என்ன அவங்களுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கு அது இங்கேயே அவங்க அப்புறம் செலெக்ஷன் கொடுத்துடலாமே புரிஞ்சுதா என்ன அவங்களுக்கு மாற்றணும் திடீர்னு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது புரியுதா என்ன அவங்களுக்கு பிடிக்கும் அது அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் புரியுதா உள்ளூரத்தில் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் சீக்கிரம் வேலை செய்ய முடியல சார் புரிஞ்சு வச்சுங்க ஓகே இது கொடுத்த அப்புறம் உனக்கு பேக் சைடு டெக்ஸ்டரும் கொடுக்கணும் அப்படி இந்த டை சைட் டெக்ஸ்டரும் கொடுத்துடலாமே பாருங்கள் சைட் டெக்ஸ்டர் இருந்தால் டை சைட் டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும் இங்கே வந்த அப்புறம் சைட் டெக்ஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் உங்களுக்கு கொடுத்துடலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் வேணாம் வேணாம் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சி எல்லாவுக்கும் கொஞ்சம் க்ரியேட்டிவ்லியாக இன்புட்டும் இரு இருக்கணும் நம்ம புரியுதா நான் சொல்ல வர்றேன் என்னன்னா உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கணும் எப்படி வந்து அது அழகாகும் அது போட்டுன்னா எப்படி வரும் அது மாதிரியும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கலாம் அந்த மறுபடி இப்போ அது சாரி இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் எல்லாம் இதுக்கு கொடுத்து வச்சிருக்கு அதுக்கு கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும் பட் ஓகே இங்கே கொடுத்து வச்சிருக்கு ஓகே இது வந்து சைடாக இருக்கும் ஆ பேக் இருந்தால் பேக் கொடுத்துடலாம் அவுட்லைன் வேணுன்னா அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துடலாமே அவுட்லைன் சைடு இருந்தால் சைடில் புரிஞ்சுதா இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே டிசைட் பண்ணிடலாம் புரியுதா எந்த டெக்ஸ்டர் கொடுக்குது இது டெக்ஸ்டர் இங்கே தான் கொடுக்கும் பட் முதல் முதல்ல அதை டிசைட் பண்ணுறது இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் ஆஃபர் ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கு பார்க்க முடியுமா இங்கே ஓகே இங்கே போயிட்டுன்னா இங்கே தான் டிசைட் பண்ணோம் டெக்ஸ்டர் வேணும்னா இங்கே வந்து டெக்ஸ்டர் கொடுத்ததாகணும் புரியுதா இந்த டெக்ஸ்டர் கொடுத்ததா உங்களால் வந்து இங்கே மாற்றிக்க முடியும் ப்ரைவேட் இருந்து மாற்றிக்க முடியும் புரியுதா இந்த மாதிரி கொடுத்த அப்புறம் அது வந்து மீதி அனிமேஷன் எல்லாம் எப்படி செய்யணும் அது எல்லாமே நீங்கள் தனித்தனியாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி செஞ்சு பார்த்துதாகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அப்புறம் நான் காமிச்சிருக்கோ இதுக்குள்ளாலே போய் அப்புறம் பொசிஷன் உங்களுக்கு பண்ணோம் அப்படி இருந்தால் எக்ஸ் இருக்கும் எக்ஸ்ன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஒய்தட் எக்ஸ் இந்த மாதிரி பொசிஷனிங் எல்லாம் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அனிமேஷன் கொடுக்கணும் பாருங்க இது வந்து அனிமேஷன் கொடுத்தோன்னா இது வந்து முதல்ல எங்கே இருக்கணும் இது வந்து வெளியில் இருக்கணும் அப்போ எப்படி கொடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வெளியில் இருக்கணும் ஓகே இது வந்து ஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்தலாம் லெஃப்ட்ல இருந்து எப்படி வரணும் ஒருவேளை இது அப்புறம் உங்களுக்கு பார்க்க முடியுமா இல்லை உங்களுக்கு பார்க்க முடியுமா இது வந்து இந்த இடத்துல வரும் போது சென்டரில் வரணும் அப்படி இருந்தால் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிடுங்க பாருங்கள் இங்கே கீ ஃப்ரேம் ஒன்று இருக்குது ஓகே இது வந்து ப்ளஸ் இருக்கும் இது கொடுத்துட்டுனா திடீர்னு வந்து அந்த கீ ஃப்ரேம் வந்துவிடும் எந்த இது வேல்யூஸ் இல்லையா அது வந்து டபுள் கிளிக் கொடுத்தப்பறம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருங்க முடிச்சுட்டா இப்போ வந்து எப்படி ஆகும் பாருங்கள் புரியுதா இதே வந்து ஏதாவது உங்களுக்கு ரொட்டேஷனாக அப்படி வரணும் அப்படி வந்து அனிமேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பாருங்கள் ரொட்டேஷன் இருக்குது அதுக்குள்ளால எக்ஸ் ஒய் ஜெட் மீதி ஓ கோஆர்டினேஷன் இருக்கும் புரிஞ்சுதா எக்ஸ் ஒய்சட்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எங்கே எங்கே எக்ஸ் ஒய் ஜெட் எஸ் ஹலோ எஸ் எக்ஸ் ஒய் ஜெட்னா இந்த எக்ஸ் ஒய் ஜெட்டில் எப்படி ரொட்டேஷன் பண்ணி வரணும் புரியுதா எக்ஸ்னா இப்படி இருக்குது ஒய்னா எப்படி இருக்கும் அது பார்த்துலாமே இல்லாமே ஒய்னா எப்படி இருக்கும் பார்த்துடலாமே இது வந்து ரிமூவ் பண்ணிட்டுனா ஒய் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க வை இருந்தால் கீழே அப்டவுன் புரியுதா இந்த மாதிரி இது வந்து மறுபடியும் காமிச்சிடலாம் பாருங்கள் புரியுதா இது வந்து வை ஓகே அந்த மாதிரி எக்ஸ் இருந்தா ஜெட் இருந்தால் என்ன முன்னாடி பின்னாடி உங்களுக்கு வேலை செய்யணும் அந்த மாதிரி இருந்தால் ஷூ பருந்தா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் குமார் வீடியோ விளம்பிட்டியா சாரி மறுபடியும் வந்துருங்க சரி இங்கே வந்து பாருங்க இது வந்து இந்த மாதிரி அனிமேஷன் கொடுக்கணும் அப்படி இருந்தால் இதுக்கெல்லாமே மோஷன் கொடுத்துடலாம் அதுதான் மிக மிக அட்வான்டேஜ் பாருங்கள் இங்கே வந்து இது முதல்ல எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தலாம் ஓகே இங்கே இருந்து ஸ்க்ரீனில் வரும்போது இந்த மாதிரி இருந்தலாம் புரியுதா இந்த மாதிரி கொடுத்துடலாமே இது வந்து ஃப்ரேம் கொடுத்துடலாம் கீ ஃப்ரேம் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் பாருங்கள் ஃபைவ் வேணாம் சின்ன வேல்யூஸ் ஓகே புரியுதா இந்த மாதிரி இருந்தலாம் இது வந்து ரொட்டேஷன் செய்யணும் ரொட்டேஷன் செஞ்சு வேலை செய்யணும் அப்படி இருந்தால் இங்கே ரொட்டேஷனில் போய் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கஷ்டம் இருக்கும் முதல் முதல்ல ஆனால் அப்புறம் பழகிட்டனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேலை எடுத்து வேலை செஞ்சு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துலாம் பாருங்கள் இது வந்து ஆட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு அது வந்து ரொட்டேஷன் எப்படி வேணும் புரியுதா இந்த மாதிரி ரொட்டேஷன் வேணாம் ஓகே எந்த மாதிரி வேணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துலாமே ஓகே குட் அது அந்த மாதிரி எடுத்துலாம் அப்போ அந்த லைனில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிடுங்க பாருங்கள் இதுதான் கீ ஃப்ரேம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து முதல்ல கீ ஃப்ரேம் எப்படி இருக்கணும் அது வந்து கீ ஃப்ரேம் கொடுக்கணுன்னா இங்கே ஆட் பண்ணோம் மேலே மேலே இருக்க அந்த வந்து கிளிக் கொடுத்துன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீ ஃப்ரேம் ஆகிடும் புரியுதா இது கொடுத்த அப்புறம் ஹலோ குமார் சார் ஆ சரி ஓகே எனியோ இங்கே வந்து அதோட கீ ஃப்ரேமில் ரொட்டேஷன் எப்படி வேணும் அந்த மாதிரி இங்கே வேல்யூஸ் கொடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி மவுஸ் ஓவரில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆட் வேல்யூஸ் கொடுத்துடலாமே பாருங்கள் ஓகே ஸ்லைடர் கொடுத்துட்டா ஒரு வேலை அது வந்து உங்களுக்கு தகராறு பண்ணிவிடுவோம் பட் இந்த மாதிரி கொடுத்த அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து அப்புறம் இது வந்து ஜீரோ பண்ணிடலாம் பாருங்கள் இது வந்து என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ கொடுத்துடலாம் சாரி எஸ் புரியுதா இந்த மாதிரி செஞ்சிட்னா உங்களுக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி உங்களால வந்து அனிமேஷன் எல்லாமே ரியல் டைம் சார் மீதி இருக்க சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாம் போயிட்டுனா இது எல்லாமே ரெண்டரிங் கேட்கும் உங்களுக்கு வந்து பழகணும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அதுக்கு உள்ளாலே இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா இதோட அழகாக பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் பட் இங்கே எல்லாமே ரியல் டைம் ஆனால் நிமிஷத்துக்குள்ளாலே பண்ணிடலாம் ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் புரியணும் இல்லைன்னு வந்து அவர் வந்து பெரிய எடிட்டராக இருக்கணும் அப்படி எதுவும் இல்லை புரிஞ்சுதா யார் இருந்தாலும் அவங்க சீக்கிரமா கத்திச்சு வேலை செய்யலாம் ஆனா இதுக்கு மீதி என்ன அட்வான்டேஜ்னா பொருள் கண்டென்ட் ஏகப்பட்ட கன்டென்ட் மந்த்லி மந்த்லி எப்படி இருந்தாலும் ஹிந்தி தமிழ் ரீஜினல் லாங்குவேஜ் எந்த இடத்துல கிடச்சிட்டு இருக்கும் அதுதான் இதோட மிக மிக மீதி வர போற நாள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடுவோம் கண்டிப்பா வந்துட்டு இருக்கும் ஆனா அப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது க்ரியேட்டிவ்லி கொடுக்கணும் அப்படி இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கத்திச்சு வச்சதாகணும் ஆனால் ஆனா இப்படி கத்திச்சு வச்சிட்டா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கோ பக்கத்துல வேற ஸ்டுடியோ இந்த மாதிரி ப்ரோடக்ட் வச்சிருந்தால் நீங்க செய்யறது இல்லைன்னு நினச்சுக்கோ நீங்க செஞ்சு வச்சு கிரியேட்டிவ்லி என்ன இருக்கும் அது உங்க பக்கத்துல இருக்கும் அவ கஸ்டமர் வந்து உங்க பக்கத்துல வரும் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு புரியும் இதுவும் ஃபேக்ட் தான் ஏன்னா நம்ம வந்து இடத்துல தாராளமாக ஆளுகளை வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கும் அப்போ காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் செஞ்சு வச்சுட்டுனா கண்டிப்பாக நம்ம கொடுக்குறதெல்லாம் எல்லாம் கிடச்சிடுவோம் நம்ம கம்பெனிலிருந்து என்ன எல்லாம் பேக் எல்லாம் எல்லாமே வந்து எல்லாம் கொடுத்துருக்கோம் பட் இந்த மாதிரி எஸ் சார் தேங்க்யூ இந்த மாதிரி கிரியேட்டிவ்லியாக நீங்கள் எதாவது செஞ்சு வச்சுட்டுனா ஒரு டூ த்ரீ டிஃப்ரெண்டாக செஞ்சு வச்சுட்டுனா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து உங்கள் விடாமல் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருக்கும் இதுதான் இந்த ப்ரொடக்ட் சம்மந்தமாக பெரிய ஒரு பெருமை புரிஞ்சு வச்சுங்க ஓகே இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சிடலாம் இதுதான் என்னுடைய இன்னைக்கு இருக்க டாபிக் புரிஞ்சுதா இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ள இருக்கு நீங்க பார்த்துலாம டிலேஸ் மாதிரி கலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு கலர் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம் ஆனால் அப்புறம் லைட்டிங் எஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிய வைக்கிற விஷயம் எஸ் சார் எஸ் சார் புரிய தேவி ஸ்டுடியோ சார் எஸ் இங்கே வந்து இல்லை மறுபடியும் நான் சேட் பாக்ஸ் பார்க்கும்போது தாராளமாக இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கு ஓகே எனி அழகா இருக்கு சார் தேங்க்யூ வெரி மச் பாருங்க இங்கே கரெக்ட் நான் சொல்ல வரேன் சார் நம்ம வந்து கிரியேட்டிவ்லியும் செஞ்ச வேலை தான் அப்போ நம்ம வந்து எப்போவும் சிம்பிள் புரியுதா நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தாராளமா கிரியேட்டிவ்லி வந்து வேலை செய்ய முடியும் அப்போ வந்து கண்டிப்பா எங்கே இருந்தாலும் நீங்க வெளியே ஷூட்ல போயாலும் நம்ம எந்த இடத்துல போயாலும் தாராளமாக இன்ட்ராக்ட் பண்ணிடுங்க ஆளுகள்ல இல்லைன்னு வந்து பசங்களை யார் இருந்தாலும் அவங்கட்டு பேசி பழகி தான் அவங்களால வந்து தாராளமா இன்ட்ராக்ஷன் பண்ணி உங்களால் வந்து கிரியேட்டிவிலாம் கொடுக்க முடியும் கண்டிப்பாக யாரையும் கவனிக்காதீங்க மீன்ஸ் இந்த மாதிரி கவனிக்காம இருக்காதுங்க புரியுதா எல்லாவுக்கும் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தது ஆகணும் புரிஞ்சுதா நான் சொல்ல வர என்னன்னு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக மறுபடியும் இங்கே வந்து இல்லாமல் இங்கே வந்து அப்புறம் பாருங்க லைட்டிங் ஒன்று இருக்குது மிக மிக டாபிக் இது ஒன்று எத் நம்ம த்ரீ டி செய்யும் த வெரி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எப்படின்னா லைட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்த லைட்டிங் எப்படின்னா பாருங்க இங்க லைட்டிங் நீங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு இங்கே ஏம்பியன் லேண்ட் இருக்கும் நம்ம ஒரு த்ரீ டிலாலே சரி இதே வெல்கம் சார் சாரி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சிருங்க ஓகே மறுபடியும் இங்கே வந்துருங்க இதுக்குள்ளாலே லைட்டிங்னா எப்படி நீங்க ஒரு வேலை த்ரீ டி சாப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் த்ரீ டி செய்ய செய்யறது அப்புறம் வந்து எஃப்சிபி யூசர்ஸ் புரிஞ்சுது நான் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் எது இல்லை அப்படி இல்லை எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நான் பழகிருக்கு புரிஞ்சுது அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குது எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாமே எந்த கிரியேட்டிவ்லி உங்களுக்கு பண்ணும் அப்படி இருந்தா நான் அதுக்கு சொல்லி கொடுத்துடலாமே ஃபோட்டோஷாப் ஆஃப்டர் ஃபேக்ட்ஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனும் இல்லாமல் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் எல்லாமே நான் பழகி இருக்கும் புரிஞ்சுதா த்ரீ டி இருந்தாலும் எல்லாமே நான் பழகி தான் இருக்குது ஆனால் மீதி இப்போக்கி வந்து இதோட சம்பந்தமா நான் இப்போக்கி வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் வேண்டியதில்லை எந்த சாப்ட்வேர் இருந்தாலும் எல்லா எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு அப்ப வந்து என்னால வந்து தாராளமா உங்க கேட்கற கேள்விக்கு வைக்கணும் அதுதான் புரிய வைக்காம என்னால வந்து சொல்ல கொடுக்க முடியல கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்து இல்லாம மறுபடி ஓகே இங்க வந்து நம்ம டாபிக் உள்ளாலே லைட்டிங் புரிஞ்சு வச்சுக்கணும் லைட்டிங்னா கண்டிப்பா நம்ம புரியும் நம்ம ஷூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் லைட் இல்லாம இருந்தா எதுவும் அழகாக பண்ண முடியல அப்ப எப்படி இருந்தாலும் லைட்டிங் புரிஞ்ச அப்புறம் இதுக்குள்ளாலே பாருங்க லைட்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்டிங் இதுக்குள்ளாலே கொடுக்கலாம் ஆனா இங்கே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு த்ரீ டி செய்யும் போது லைட்டிங் கொடுத்துடலாம் பட் இங்கே ரெடி டு யூஸ் லைட்ஸ் கொடுத்து வச்சிருக்கு எப்படின்னா லைட் ஒன் லைட் டூ லைட் த்ரீ இது எல்லாமே நம்ம லைட் கலரு அதோட டிஃப்யூசிங் கலர் ஸ்பெக்குலர் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம் இன்ஸ்டன்ட்லி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சிருக்க லைட்ல எப்படின்னா எம்பியன்ட் லைட் ஒன்று இருக்கும் இது வந்து நார்மல் லைட் எம்பியன் லைட் அது கூட அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷனல் லைட் ஏதாவது கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளாலே பார்த்தனா இங்கே பாருங்கள் இதுக்கு சென்டரில் ஒரு லைட் இருக்குது பாருங்கள் இது வந்து நான் கலெக்ட் சேஞ்ச் பண்ணி காமிக்கலாமே அப்போ தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் பார்க்க முடியுமா இப்போ வந்து ஸ்பெக்டுலர் ஒன்று இருக்கும் புரியுதா இந்த மாதிரி லைட்டிங்லேயே நீங்கள் வேலை செய்யலாம் புரியுதா அப்புறம் வந்து இந்த லைட்டிங்க்கு உங்களுக்கு பொசிஷனும் கொடுக்கும் பொசிஷன் பண்ணும் இந்த லைட்டு உங்களுக்கு மூமெண்ட் கொடுத்து தான் செய்யணும் அப்போ என்ன செய்யணும் இங்கே வந்து அதோட பாருங்க நான் சொல்லியிருக்கோம் பொசிஷன் பண்ணும்போது அதோட அழகான உங்களுக்கு பார்க்க முடியும் பாருங்க உங்களுக்கு வந்து அது அனிமேஷன் கொடுக்கும்போது தான் உங்களால் வந்து அதோட லைட்டிங்ஸ் பார்க்க முடியும் பார்க்குதா இப்போ வந்து பாருங்க சாரி இது வந்து கொஞ்சம் மூமெண்ட் காண்கணும் அதுதான் மவுஸ் தான் பண்ணிட்டு இருக்குண்ணா பார்க்க முடியுமா பாருங்க இதோட லைட்டிங் எப்படி வேணும் அது உங்களால் இங்க டிசைட் பண்ணி அப்புறம் அந்த லைட்டிங்க்கு தனியா வந்து அனிமேஷன் கொடுத்துடலாம் புரியுதா இங்கே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்குள்ளால இருக்கு நீங்க வந்து பழகணும் அவ்வளோதான் இது வந்து பழகி நீங்க வே வேலை செஞ்சுட்டு பாருங்கள் பாருங்க இதோட டைரக்ஷன் எப்படி இது வேலை செய்யணும் பார்க்க முடியுமா இதுக்குள்ளால லைட் ஒன் சேட் பாக்ஸ்ல போட்டுவிடுங்க யாரும் போடுறது இல்லை நான் பார்த்துட்டு தான் இருக்குது எல்லாம் இருக்கா இல்லையா தூங்கிட்டு இருக்கா ஹலோ சேட் பாக்ஸில் போடுங்க கமௌண்ட் இங்கே பாருங்கள் டேரக்ஷன் லைட் இருக்குது இதோட டேரெக்ஷன் லைட்டை எப்படி வேணும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நம்ம தொந்தரவு பண்ணிட்டு உங்களால் வந்து பார்க்க முடியும் பார்க்குதா பாருங்கள் எக்ஸ்லே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எஸ் எஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எஸ் பார்த்துட்டு சார் இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் பாருங்க இந்த மாதிரி இந்த லைட்டுக்கு உங்களுக்கு ஏனிமேஷன் கொடுக்கணும் அப்படி இருந்தா அதுவும் கொடுத்துடலாமே அது பொசிஷன் பண்ணி உங்களால் வந்து பார்க்க முடியும் அது எப்படி வேலை செய்யணும் பாருங்க அழகான உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவ்லி த்ரீடி டெஸ்ட்ல எல்லாம் எந்த சாஃப்ட்வேர்ல இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸும் ஃபீச்சர்ஸும் கிடைக்கிறது இல்லை இங்கே எல்லாமே ரியல் டைம் ஆனே இன்ஸ்டன்ட்லி உங்களால் வந்து வேலை செய்யலாம் புரிஞ்சுதா ஒரு வேலை இதுக்கும் உங்களுக்கு பொருள் இல்லை புரிஞ்சுதா என்னென்னா இங்கே கொடுத்து வச்சிருக்க சார் இதெல்லாமே கண்டென்ட் வந்துடும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிட்டுனா உங்களுக்கு பழகிட்டுனா உங்களுக்கு க்ரியேட்டிவ்டில தாராளமாக வேலை செஞ்சு கொடுத்துலாம் காம்பிட்டேட்டர் இருந்தாலும் அவங்க காம்பீட் பண்ணி கண்டிப்பாக உங்களால் வந்து முன்னாடி நிற்க முடியல அந்த மாதிரி இதுக்குள்ளால் செஞ்சு கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதா மறுபடியும் இங்கே வந்துடலாமே இதுக்குள்ளாலே ஜென்ரேட்டர்ஸ்குள்ளாலே போயிட்டுனா ஏகப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் டெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் புரிஞ்சுதா இது எல்லாமே அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்து வச்சுருக்கு இதுக்குள்ளாலே இங்கே போயிட்டுனா ஜூம்குள்ளாலே போயிட்டுனா உங்களால் வந்து டிஃபால்ட்டாக கொஞ்சம் கிடச்சிடும் புரியுதா நம்ம கொடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும் டிஃபால்ட் ஓகே மீதி எல்லாமே இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபவுண்ட்ஸ் இல்லைன்னு வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இது வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கோம் கேஎல் ஃபவுண்ட்ஸ்னால் நம்ம கலிங்க அந்த மாதிரி நார்மல் ஃபவுண்ட்ஸ் புரியுதா அந்த மாதிரி ஃபவுண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி இப்போக்கு வந்து யூஸ் பண்ணிடலாமே யூனிகோட் மீதி எல்லாம் ஃபவுண்ட்ஸ் வந்து அப்போதான் கொஞ்சம் நல்லாயிடும் ஆனால் கண்டிப்பா அது வந்து சப்போர்ட் பண்ணிவிடும் அதுவும் சப்போர்ட் பண்ணிட்டுனா உங்க வேலை முடியுது புரியுதா அதுவும் சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அழகான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது இப்போக்கு வந்து நார்மல் டெக்ஸ்ட் எப்படி இருக்கோ அது தான் நம்ம வந்து இங்க செஞ்சுருக்கு பாருங்க இது வந்து டிராகன் டிராப் பண்ணிடுங்க புரியுதா இந்த மாதிரி டிராகன் டிராப் பண்ணிட்டனா உங்களோட வேலை முடிஞ்சிடுது பாருங்க இங்க ஏனா கீழ இருக்க டெக்ஸ்ட் டெலீட் பண்ணிரலாம் பாருங்க புரிதா இந்த மாதிரி ஒன்னு ஓகே இது வந்து டிராகன் டிராப் இந்த மாதிரி அனிமேஷன் நம்ம செஞ்சி வெச்சு கொடுத்துருக்கு இங்கே வந்து அனிமேஷன் எல்லாம் செஞ்சி கொடுத்து வெச்சிருக்கு எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க முடிதா இது डिफरेंट डिफरेंटா நம்மளு நம்ம வந்து அனிமேட்டட் டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து வெச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் எல்லாம் செஞ்சி வெச்சிருக்கு இது வந்து ப்ரீ செட்டா கொடுத்து வெச்சிருக்கு அவ்வளவுதான் பாருங்க முடிதா எல்லாமே உங்களால் வந்து செய்யலாம் புரிஞ்சு வச்சுங்க ஓகே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து இந்த த்ரீ டி அப் அப்படி அப் எவ்வளோ உங்களுக்கு க்ரியேட்டிவ்லி வேணும் அந்த மாதிரி இந்த த்ரீ டி டெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே கீழே இருக்கும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் குள்ளாலே பார்த்துட்டுனா இங்கே டூல் பாக்ஸ்க்குள்ளாலே பார்த்து பார்த்துட்டுனா ஆட் த்ரீ டி டெக்ஸ்ட்ன்னு இருக்கும் ஓகே இதே யூஸ் பண்ணி தாராளமாக எக்ஸ்க்ளூசிவ்லி உங்களால் வேலை செஞ்சு கொடுத்துடலாமே அது கூட உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர்ஸ்குள்ளால போயிடுச்சுன்னா டூ டி டெக்ஸ்டும் இருக்குது டூடியும் த்ரீடியும் வித்தியாசமாக என்ன இருக்குன்னா உங்களால் வந்து பார்க்கலாம் இது வந்து பாருங்கள் இங்கே டெக்ஸ்டுக்குள்ளால் போயிட்டுனா டூ டி ஒன்று இருக்குது த்ரீ டி ஒன்று இருக்குது த்ரீ டி நான் இப்போக்கு வந்து எல்லாமே காமிச்சிட்டேன் இங்கே இதுதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உங்களால் வந்து வேலை செஞ்சு கொடுத்துடலாம் த்ரீ டி இது தான் த்ரீ டி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓகே இது வந்து டிராகன் ட்ராப் பண்ணிவிடுங்க முடிச்சுட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் இதா புரியுதா இந்த மாதிரி த்ரீ டி கொடுத்துடலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு டூ டி வேலை செய்யும் பாருங்கள் இங்கே வந்து டூ டெக்ஸ்ட் குள்ளே போயிட்டுனா உங்களால் வந்து இந்த மாதிரி அதாவது ஸ்க்ரோலிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும் இருந்தால் பாருங்கள் இங்கே இது வந்து போட்டுனா உங்களால் வந்து டெக்ஸ்ட் எல்லாம் வேலை செய்ய முடியும் டூ டி டெக்ஸ்ட் புரிஞ்சு வச்சுங்க டூ டி நம்ம ஜென்ரேட்ஸ்குள்ளே போய் டிஃபால்ட் இருந்தால் டிஃபால்ட்குள்ளாலே டெக்ஸ்ட்ள்ளே போயிட்டுனா டூ டி இருக்குது த்ரீ டி இருக்குது த்ரீ டின்னா காமிச்சி டைப்பைக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் த்ரீ டி டி டெஸ்ட்டில் என்ன இருக்கும் பாருங்கள் டி டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் ரோலிங் எல்லாம் கொடுக்கணும் அப்படி ஒரு வேலை உங்கள் பக்கத்தில் இருக்குல்லே அப்படி இருந்தால் உங்களுக்கு இருக்கு போட்டுடுங்க ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கு ஏதாவது தகராறு பண்ணி அது டெலீட் ஆயிருக்கும் அப்படி இருந்தால் உங்களால வந்து தாராளமா உங்க இடத்துல செய்யலாம் டோன்ட் வரி பாருங்க அதை எப்படி செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டி டெஸ்ட் புரிஞ்சுதா ஓகே இதுக்கு சின்ன டிராபேக்னா காப்பி பேஸ்ட் இது வரைக்கும் இல்லை கண்டிப்பா அது வந்துடும் நம்ம பார்த்துடலாமே ஓகே இது போட்ட அப்புறம் நீங்க வந்து டபுள் கிளிக் கொடுத்தா பாருங்க இந்த மாதிரி ஒரு மோடில் வந்து நிப்பாட்டும் ஓகே இது வந்து அனிமேஷன் கொடுக்கணும் எப்படி வந்து ஸ்க்ரோலிங் ரோலிங் எல்லாம் பண்ணால் இது பார்க்க முடியுமா இங்கே முதல்ல ஒரு எல்லோ லைன் இருக்குது பார்க்க பார்க்க முடியுமா இங்கே இந்த மாதிரி ஒரு எல்லோ லைன் இங்கே கொடுத்து வச்சிருக்கோம் சாரி டபுள் கிளிக் இங்கே பாருங்கள் ஓகே இங்கே கொடுத்து வச்சிருக்கேன் பார்க்க முடியுமா எஸ் எஸ் இந்த எல்லோ லைன் தான் அனிமேஷன் இன் அண்ட் இங்கே பார்க்க பார்க்கலாமே இது வந்து கொஞ்சம் பரிசூஸ் பண்ணிடலாமே பாருங்கள் இங்கே இது வந்து வந்துமேஷன் அவுட் எல்லோ புரியுது மீதி இருக்க இடம் இல்லையா க்ரீன் கலர் அது வந்து ஸ்டாட்டிக் மூமெண்ட் ஆனால் ஹோல்டிங் பாயிண்ட் புரியுதா இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா ஓகே இந்த பச்சை கலர் வந்து நிப்பாட்டு இருக்கும் ஆனா எல்லோ கலர் இருக்கு இல்லையா மஞ்சள் கலர் வந்து உங்களுக்கு என்னன்னா அனிமேஷன் டைம் புரியுதா அப்போ இது வந்து உங்களுக்கு அனிமேஷனாக மாற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் ரோலிங் இருக்குல்ல அப்படி இருந்தா உங்களாலே செய்யலாம் தாராளமா உங்க பக்கத்துல மிஷின்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு புரியல இரு இருக்குன்னா ஓகே இருந்தால் நீங்க வேலை செய்யலாம் ஒரு வேலை அது இல்லாம இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் இங்க வந்த அப்புறம் இங்க பாருங்க டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா இங்க பார்க்கலாம் எஃபெக்ட்ஸ் வந்துடும் பாருங்க எஃபெக்ஸ் டபுள் கிளிக் எங்க கொடுக்கணும் இந்த எல்லோ இருக்கு இல்லையா எங்கோ எல்லோ லைன் அதுக்குள்ள டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் கிளிக் கொடுத்துனா இந்த மாதிரி வந்துடும் பாருங்க இதுக்கு இன் ட்ரான்சிக்ஷன் தனியாக கொடுத்துடல இது எல்லாமே இன் இது வந்து பக்கத்தில் ரைட்டில் லெஃப்டில் ரெண்டு டிஃப்ரெண்டாக நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட் செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க அவுட் ட்ரான்செக்ஷன் ஒன்று இருக்கு இன் ட்ரான்சன் ஒன்று இருக்கு இன் போய் அப்புறம் உங்களுக்கு அதோட மூமெண்ட் எப்படி வேணும் பாருங்க இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும் புரியுதா இதோட கலர் முதல்ல மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இதோட கலர் வந்து எல்லோ கலர் தான் இங்கே இதோட ஃபவுண்ட் என்னானோ என்ன வேணும் அது வந்து இங்கே மாற்றிக்கலாம் ஓகே இது ஒரு கலர் வந்து இங்கே நான் ப்ளூ கலராக மாற்றிக்கலாம் புரிஞ்சுதா அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கே பார்க்க முடியும் இது வந்து டபுள் கிளிக் கொடுத்துன்னா உங்களுக்கு வந்து இது எனிமேஷன் எப்படி ஆகணும் அது வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துடணும் கொடுத்துடலாம் பாருங்க இது வந்து லெஃப்ட் ரைட்டு எப்படி வே வேலை செய்யணும் இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் தான் வேணும் அப்போ என்ன செய்யலாம் மூவ் லெஃப்ட் கொடுத்துடலாம் புரிஞ்சு வச்சு இப்போ வந்து ஸ்க்ரோலிங் செய்யணும் அப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் இது வந்து மூவ் லெஃப்ட் கொடுத்துட்டு ஆனால் அவுட் ட்ரான்சிஷன் என்ன செய்யணும் இங்கே வந்து அப்புறம் பாருங்க மூவ் லெஃப்ட் மூ லெஃப்ட் இருந்தால் நீங்க என்ன செய்யணும் மூவ் ரைட் கொடுத்துடணும் அப்போ இது வந்து மூவ் லெப்ட்ல இருந்து இன் ஆகும் ஆனால் அவுட் போகும்போது என்ன ஆகும் மூவ் ரைட்ல போயிடும் அப்படிதான் ஓகே இது புரிஞ்சுட்டா சேட் பாக்ஸில் போடுங்க புரிஞ்சுச்சா இல்லையா கமோ வேலை செய்யுது அப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரோலிங் டைட்டில் பண்ணும் அப்படி இருந்தா இந்த இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு வைக்கணும் சார் இந்த மாதிரி வேலை எப்போ வரும்னு உங்களுக்கு புரியாம இருந்துடலாம் அப்போ இப்போக்கே கத்திச்சு வச்சுன்னா நல்லாயிருக்கும் எஸ் இப்போ வந்து மூ லெஃப்ட் மூ ரைட் கொடுத்துடணும் ஓகே அப்புறம் பாருங்கள் சாரி இங்கே ஓகே கொடுத்தோன்னா இது வந்து என்ன ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எப்படி வேலை செய்கிறது இது வந்து பிளே கொடுத்துலாம் இது வந்து இங்கே பிளே பட்டன் இருக்கும் இங்கே பார்க்கணுங்க பாருங்கள் பிளே கொடுத்தா இந்த மாதிரி அங்கே நிப்பாட்டும் ஆனால் போயிட்டேன் ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஆகாது என்னன்னா ஸ்க்ரோலிங் மாதிரி ஆகணும் அப்போ என்ன செய்யலாம் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அது எப்படி பாருங்கள் இங்கே நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது புரியுதா பார்க்க முடியுமா இல்லை உங்க ஹலோ சேட் பாக்ஸில் போடுங்க பார்க்குதா இல்லையா கமான் கமான் இங்கே பாருங்கள் இது இந்த டைம் லைனில் இன்க்ரீஸ் பண்ணி எஸ் இதுவும் வந்து ஒரு வேளை அதோட இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இங்கே இப்போக்கி பாருங்கள் இந்த க்ரீன் கலர் இல்லையா அந்த இடம் நான் கம்மி பண்ணிடலாம் ஏன்னா எனக்கு ஹோல்டிங்கே வேணாம் அப்படி இருந்தால் என்ன செய்யலாம் இது வந்து ஜாயின்ட் கட் டு கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சிடலாமே அப்போ என்ன ஆகு அந்த ஹோல்டிங்கே இல்லாமல் இன் அவுட் அப்படி ஆகிட்டு இப்போ பார்த்தனா இந்த மாதிரி அனிமேஷன் ஆகும் பாருங்கள் புரியும் புரிஞ்சுதா ஓகே இது வந்து கொடுத்தப்புறம் ஓகே கொடுத்தப்புறம் இது வந்து இந்த மாதிரி அனிமேஷன் ஆயிடுச்சு புரியுதா இது ஒரு ஸ்பீடு உங்களுக்கு இது பண்ணோம் அப்படி இருந்தால் இது வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் எல்லாமே இங்கே தான் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம ட்ராக்குள்ள இது டபுள் கிளிக் பண்ணி ஹலோ ஏதாவது சந்தேகம் இருக்கா விஜய் ஸ்டுடியோ எஸ் ஹலோ மியூட் பண் மியூட் பண்ணிடலாமா எஸ் எல்லாமே நம்ம இங்கே செஞ்சு கொடுத்துடலாமே எல்லாம் உங்களால் வந்து இங்கே அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் கலர் சேஞ்ச் இல்லைன்னு வந்து ஏனிமேஷன் எப்படி செய்யணும் எல்லாம் நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் அது அப்புறம் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரோலிங் ரோலிங் இப்போக்கு வந்து இது வந்து ஸ்க்ரோலிங் ரோலிங் டைட்டில் பண்ணோம் இந்த மாதிரி உங்களுக்கு ரோலிங் டைட்டில் பண்ணால் அது எப்படி செய்யலாம் மறுபடியும் இங்கே வந்துடலாம் இப்போக்கு வந்து இந்த என்னது இது வந்து பாருங்கள் இது வந்து நார்மல் இதோட ஸ்க்ரோலிங் டைட்டில் ஓகே கீழே வேணும்னா இது வந்து கீழே கொடுத்துடலாம் அதுக்கு விஷயம் ஆகாது இது வந்து கீழே பண்ணணும் அப்படி இருந்தால் இது வந்து பொசிஷனிங் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் முடிச்சு முடிஞ்சது ஓகே பாருங்க பார்க்க முடியுமா எஸ் குட் குட் இதுக்கப்புறம் இது வந்து டபுள் அப்புறம் இது வந்து ரோலிங் பண்ணோம் இப்போக்கு வந்து ஸ்க்ரோலிங் கீழே போயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது டைப் எல்லாம் பண்ணால் அந்த மாதிரி டைப் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் போட்டுடலாம் இல்லைன்னாச்சு வந்து ரோலிங் பண்ணோம் இந்த மாதிரி மேலே போகணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எப்படி செய்யலாம் பாருங்கள் இது வந்து இப்படி கொடுத்தப்புறம் மறுபடியும் இங்கே வந்த அப்புறம் பாருங்கள் இது வந்து மூவ் அப் புரியுதா இது வந்து ஓகே சிம்பிளர்லி சிம்பிளர்லி வந்து அவுட் எப்படி எப்படின்னா மூவ் டவுன் கொடுத்துடலாம் பாருங்க புரியுதா இந்த மாதிரி செஞ்சுட்டுனா இது வந்து என்ன ஆகும் சாரி இப்போ வந்து கொடுத்துட்டுனா இது வந்து ரோலிங் ரோலிங் அண்ட் ஸ்க்ரோலிங் டைட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு புரியுதா இந்த மாதிரி உங்களால் வந்து செஞ்சு கொடுத்துலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்ப தேவைப்படும் வேலை தான் எஸ் எஸ் சார் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கலாம் ஓகே முடிச்சிடலாம் சார் செய்யலாம் ஆனா அப்ப பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்துருக்கோம் இல்லையோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் எஸ் எஸ் குட் சார் குட் தேங்க்யூ வெரி மச் மீதி ஏதாவது சந்தேகமாக கேள்வி இருந்தா கேட்கலாம் சார் இன்னைக்கு முடிக்க போகுது என்னோட டைம் இன்னைக்கு முடிக்க போகுது மீதி எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமா எப்போ இருந்தாலும் தாராளமா கேட்கலாம் பட் நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமும் எல்லாவுக்கும் புரிஞ்சிருந்தா நான் சொல்லி கொடுக்கறது எல்லாவுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு புரியல புரிஞ்சிடலாமே எஸ் தேங்க்யூ பட் புரியுதா நான் சொல்றது எல்லாமே புரியுதா புரியுதா இல்லையா விஜய் ஸ்டுடியோ சார் ஓகே குட் குட் எஸ் சார் தேங்க்யூ இனி மீதி ஏதாவது நான் சொல்லணுமா காமிக்கணுமா மீதி டெக்னிக்கலி ஏகப்பட்ட விஷயம் இருக்கலாம் எஸ் சார் தேவி ஸ்டுடியோ சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் ஹா தேவி ஸ்டுடியோ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இப்போ வந்து பேசுங்க மாஸ்க் பண்ணுறது எப்படி சார் மாஸ்க் இப்போ வந்து மாப்பிள்ள வந்து கருப்பாக இருக்கார் சார் பொண்ணு கொஞ்சம் கரெக்டாக இருக்கு இப்போ லைட்டிங் கொடுக்கணும் அவன் மாப்பிள்ளைக்கு மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு அவருக்கு மட்டும் வெளிச்சு ஏற்றணும் கண்டிப்பாக சார் காமிச்சிடலாமே பாருங்க கண்டிப்பா இந்த கேட்கலாமே நீங்க மியூட் பண்ணிடலாமா நான் காமிச்சிடலாமே பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் 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 லைன்ல இருங்க இதா முடிச்சிடலாமே நீங்க நியூ கொடுத்துடலாமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கணும் அப்போதான் எனக்கு உங்க புரியும் நீங்க அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாப்பிள்ளையும் அந்த மாதிரி ஒரு பண் இது எடுத்துடலாமே ஃபோட்டேஜஸ் எக்ஸ்ல போய் கண்டென்ட்ல போய் சார் ஃபோட்டேஜஸ் போயிட்டு ஓகே கப்பல் 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 ஓகே இது எடுத்துடலாமே ஓகே சரிங்க சார் இது வந்து இந்த வீடியோ எடுத்துலாமே ஓகே இந்த ஓகே இந்த வீடியோ எடுக்கலாம் ஓகே ஃபைன் இப்போக்கு எந்த வீடியோவில் பெண் கொஞ்சம் இது இருக்கலாம் இல்லைன்னு வந்து நம்ம பாய் வந்து கொஞ்சம் பிளாக் இருக்கலாம் ஓகே இந்த மாதிரி இருந்தால் இது வந்து மாஸ்க் பண்ணுவோம் அப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இதோட ஒரு காப்பி முதல் முதல்ல எஸ் பிளாக் ஃபேட் பிளாக் ஃபேட் நீடட் இருக்க சார் இங்கே ஜென்ரேட்டர் ஸ்கூல்ல போயிட்டுனா கலர் இருக்கு இல்லையா பாருங்கள் சார் இது கொடுத்துடலாமே பிளாக் ஃபைடு உங்களால் வந்து செய்யணும் அப்படி இருந்தால் இது போட்ட அப்புறம் பாருங்கள் இதோட டியூரேஷன் எல்லாமே செட் பண்ணிடலாம் மீதி இது காமிச்சிடலாமே இது வந்து கலர் உங்களுக்கு போட்டப்புறம் இது வந்து கலராக மாற்றுக்கலாம் புரியுதா சார் இது வந்து இங்கே போயப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கலர் வந்து பிளாக்கே போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணோம் அப்படி இருந்தால் இது வந்து கொடுத்தப்புறம் பாருங்கள் இங்கே அல்ஃபா ஒன்று இருக்கு இல்லையா பாருங்கள் இந்த ஆல்ஃபா ஓன் அப்புறம் இது வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது திடீர்னு வந்துடும் புரியுதா இது வந்து திடீர்னு வருது உங்களுக்கு வந்து ஃபேடாக போகணும் அப்படி இருந்தால் இது ஆல்ஃபா ஆன் அப்புறம் எஸ் எஸ் அந்த மாதிரி செய்யலாம் சார் இது வந்து ரெடிமேட் யூஸ் பண்ணி வச்சிடலாமே புரியுதா இது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் செஞ்சு இந்த மாதிரி இது ஆட் அப்புறம் எஸ் எஸ் இந்த மாதிரி ஆ சொல்லுங்கள் சார் ஓகே ஏ ஆ மீதி பிளாக் ஃபேடுன்னா இந்த மாதிரி ஃபேடெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அது யூஸ் பண்ணுறது இல்லையா நீங்கள் கலர்ஸ் இதை பேசிக்கில் போயின்னால் ஃபேட் கலர் இருக்கும் பாருங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கா சார் எஸ் ஒயிட் ஃபேட் தான் வருது இது மாற்றிக்கலாம் இங்கே போய் அப்புறம் நீங்கள் அது பிளாக் பண்ணிவிடுங்க முடியுதா விஜய் சார் எஸ் ஏனி டைம் சார் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கணும் குட் குட் புரிஞ்சுதா இல்லையா ஓகே குட் இதுக்கு தான் இந்த பிரயோஜனம் சார் இந்த செஷன் வரும்போது தான் உங்களால் வந்து தாராளமாக சந்தேகம் எல்லாம் அப்பக்கே வந்து கிளியர் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் இங்கே வந்துடலாமே ஓகே சார் விஜய் சார் ஓகே மறுபடியும் வந்துடலாமே இங்கே வந்து இப்பி வந்து இது மாஸ்க் பண்ணும் அப்படி இருந்தால் எப்படி இதுக்கு பாய் இருக்கு அதுக்கு மட்டும் பிரைட்னஸ் ஏற்றணும் கேர்லுக்கு ப்ரைட்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படி என்ன செய்யலான்னா இது முதல் முதல்ல போட்டு வச்சிருக்க கிளிப்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்டாக லேயர் போடணும் இது எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யார் இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறதோ அவர் மிஸ் பண்ணி ஆயிடுச்சு ஓகே இல்லை அப்படி இல்லை ரெக்கார்டிங் இருக்கும் அது போட்டுடலாமே என்ன ப்ராப்ளம் அவரும் நம்ம மக்கள் தான் புரிஞ்சு வச்சுங்க அப்போ இப்போ வந்து போட்டிருக்க கிளிப்புக்குள்ளாலே இது வந்து உங்களுக்கு வந்து ஏற்றணும் அப்படி இருந்தால் இதோட முதல் முதல்ல இந்த கிளிப்போட காப்பி எடுத்துடலாம் புரிஞ்சுதா காப்பி எடுத்து எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம வீடியோ இரலில் பேஸ்ட் பண்ணிடலாம் புரியுதா அதோடய டூப்ளிகேட் காப்பி எடுத்துடலாமே இங்கே வந்து பார்த்துன்னா அதோட டூப்ளிகேட் வந்துடும் பாருங்கள் ஓகே இங்கே வந்து அது காப்பி பண்ணியிருக்கோம் இது வந்து மேலே போட்டுடலாமே இதோட மேலே ஓகே ஆனால் இது வந்து டிசேபிள் பண்ணிடலாம் இது வந்து நான் என்ன பண்ணிடலாம் டிசேபிள் பண்ணி அப்புறம் இந்த பிளாக் போர்ஷன் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும் முதல்ல மாஸ்க் கொடுத்துடலாம் அது எப்படி கொடுத்துடலாம் டூ த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது முதல்ல எப்படின்னா பாருங்கள் பேசிக் இருக்கு இல்லையா வீடியோ போய் அப்புறம் நீங்கள் எந் எங்கே போகணும் டிஃபால்ட் இருக்கு இல்லையா டிஃபால்ட் குள்ளால் போயிடணும் புரிஞ்சு வச்சுருக்குங்க ஓகே நம்ம தேவி ஸ்டுடியோ ஸ்பெஷலி அதுக்குள்ளே மோஷன் ஒன்று இருக்கும் பார்க்க முடியுமா இங்கே மோஷன் ஒன்று கொடுத்து வச்சுருக்கு பாருங்கள் இது என்ன செய்யனா இந்த ட்ராகன் ட்ராப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி மோஷன் ஆகிடுச்சு இப்போக்கு வந்து மாஸ்க் வந்துடும் புரியுதா இந்த மாதிரி ஹார்ட் ஹார்ட்ஷிப் இது வந்த அப்புறம் இது மாற்றிக்கணும் அப்படி இருந்தால் பாருங்கள் இதுக்குள்ளே ப்ரைவேட் மீடியா இருக்கும் இந்த ப்ரைவேட் மீடியாவுக்குள்ளே போய் அப்புறம் உங்களால் என்ன செய்யலாம் எப்படி அந்த பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த கேர்ளுக்கு கேர்ள் இல்லாமல் பாய்க்கு பாய் இல்லையா அந்த செலெக்ஷன் மட்டும் பண்ணோம் அப்படி இருந்தால் உங்களால் என்ன செய்யலாம் அதோடைய சம்பந்தமாக என்ன மாஸ்க் உங்களுக்கு பிடிக்க இருக்கும் உங்கள் பக்கத்தில் தாராளமாக இதுக்குள்ளால ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாமே போட்டு வேலை செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்புறம் இந்த மாஸ்க் டெக்ஸ்டர் கொடுத்துட்டே ஓகே மீதி இருக்க அது பொசிஷனிங் புரியுதா கொஞ்சம் தான் எத்தனும் ஆனால் தாராளமாக பிரைட்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும் புரிஞ்சு வச்சுங்க இது எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகே இது கொடுத்த அப்புறம் இந்த மாஸ்க் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் இப்போக்கு வந்து மாஸ்க் கொடுத்து வச்சிருக்கேன்னா எப்ளை ஆகலை ஏன்னா இதுக்குள்ளால் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது புரிஞ்சு வச்சுங்க தேவி சார் இங்கே எங்கே போயினா மோஷன்ஸ்குள்ளால் போய் இங்கே மாஸ்க்ணுன்னு பாருங்கள் பார்க்க முடியுமா எஸ் இதுக்குள்ளாலே போய் அப்புறம் இந்த மாஸ்குடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அல்ஃபா செலெக்ஷன் இருக்கு இல்லையா இதெல்லாமே நீங்கள் பழகணும் நீங்கள் ஒன்று ஒன்று போட்டு வேலை செஞ்சு தான் உங்களால் வந்து பழக வச்சு பழக வைக்க முடியும் போய் அப்புறம் இது ரெட் ஏதாவது மாத்துக்கலாம் புரிஞ்சு தான் இந்த இந்த ஏரியா வந்து பிரைட்னஸா இருக்கும் இது வந்து டார்க்னஸ் ஓகே இது வந்து இன்வெர்ட் பண்ணிடலாம் பாருங்க இங்கே இன்வெர்ட் பட்டன் இருக்கும் பார்க்க முடியுமா இன்வெர்ட் மாஸ்க் புரியுதா இந்த இன்வெர்ட் மாஸ்க் கொடுத்தனா இது வந்து இன்வெர்ட் ஆயிடுச்சு இந்த அப்புறம் உங்களுக்கு இதோட ஒப்பாசிட்டி எல்லாமே ஏத்திக்கலாம் கம்மி எல்லாம் பண்ணிடலாம் அதோட ஷிஃப்ட்னஸ் பாருங்க புரியுதா ஷிஃப்ட்னஸ் எப்படி வேணும் அதோட ஷிஃப்ட் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் இது எதுக்கு கொடுத்தனா உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாஸ்க் வந்து எப்படி வேணும் அப்படி எடுத்துக்கலாம் ஃபார் கேர்ளுடே இல்லைன்னு வச்சுக்கோ பாயுடே ஷேப்பில் வந்து உங்க கட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் புரிஞ்சதா மாஸ்க்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் நீங்க போட்டு அந்த மாதிரியும் வேலை செய்யலாம் நான் இப்போக்கு கூட என்ன போட்டுருன்னா இந்த மாதிரி இமேஜ் போட்டு தான் வேலை செய்கிறது எப்படி பாருங்க இந்த மாதிரி நார்மல் புரிஞ்சதா விஜய் ஸ்டுடியோ சாரி ஒரு வேலை உங்க அந்த மாதிரி பாயோட ஷேப் மாதிரி நீங்க மாஸ்க் போட்டு வேலை செஞ்சிட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் கூடி அழகான மீதி இருக்க இடம் பிரைட்னஸ் பண்ணாம பாய் மட்டும் இந்த மாதிரி மாஸ்க் போட்ட அப்புறம் அதோட மாஸ்க் பாயோட நான் சொல்ல வர்றேன் புரியுதா நான் வந்து பாயோட ஷேப் மாதிரி நீங்க மாஸ்க் கிரியேட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அது யூஸ் பண்ணிட்டுனா இதோட கொஞ்சம் அழகா நீங்க வந்து அந்த செலக்ஷன் பண்ணிடலாம் புரியுதா இப்போக்கி நான் என்ன காமிக்கிறதுனா அந்த மாதிரி மாஸ்க் போட்டப்புறம் நீங்கள் அந்த இடம் போட்ட அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாஸ்க் போட்டிருக்கிற வீடியோ மட்டும் கொஞ்சம் ப்ரைட்னஸ் எத்திக்கலாம் பிரைட்னஸ்க்கும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை நம்ம கொடுத்து வச்சுருக்க கலருக்குள்ளால் போயிட்டுனா அதுக்குள்ளால் பிரைட்னஸ் இருக்கும் பாருங்கள் இதோடு வந்து கொஞ்சம் ஏற்றிக்கணும் பாருங்கள் இப்போ என்ன செய்யுது பாருங்கள் இன்க்ரீஸ் பாய் முதல்ல நான் மொத கொஞ்சம் அதிகமாக ஏற்றி காமிக்கலாமே அப்போ தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாய்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஏத்தப்புறம் கேர்ள் இருக்கு இல்லையா என்ன செய்யலாம் பாருங்க கேர்ள் இருக்கிற லேயர் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணிட்டே பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா இப்போக்கு வந்து கேர்ள் ஆயிடுச்சு இது வந்து கம்மியா இது பாயோடைய நான் வந்து கம்மி பண்ணும் அப்படி இருந்தா இது வந்து மறுபடியும் அதோட ஃபில்டருக்கு போயிடம் எஃபெக்ட் செட்டப்ல அப்புறம் அந்த பிரைட்னஸ்னா தூக்கிடலாம் பாருங்க இப்பக்கு வந்து அது பாய் அந்த மாதிரி ஆயிடுச்சு புரியுதா நான் சொல்ல வரேன் புரியுதா சார் பாருங்க இங்க வந்து எத்துக்கலாம் கொஞ்சம் எத்திட்டே பாருங்க முதல்ல எப்படி இருக்கு முடியுமா புரியுதா எஸ் இந்த மாதிரி உங்களால வந்து வேலை செய்யலாம் புரிஞ்சு வச்சுங்க இந்த மாதிரி மாஸ்கிங் அப்புறம் இந்த மாஸ்கிங் அந்த பாய்டு ஷேப்ல இருந்தால் எப்படி அந்த பாய் ஷேப்னா இந்த மாதிரி ஷேப் புரியுதா அது மாதிரி இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஷேப் நான் மாற்றிக்கலாம் இப்போக்கு வந்து ஒரு ஸோ நார்மல் ஷேப் நான் எடுத்துகிட்டேன் ஒரு வேலை இங்கே வந்து ஒரு ஷேப் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம் இந்த மாதிரி பிளாக் பிளாக் மாதிரி ஷேப் எடுத்துடலாமே தாராளமாக அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் என்னென்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இதுக்குள்ளால கொடுத்து வச்சுருக்கு எல்லாமே டிஃபால்ட் ஓகே இது எல்லாமே போட்டு வேலை செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கீழ வாங்க கீழ வாங்க இங்க இங்க போயிடுச்சு இங்க இருக்கு கமான் 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 இதெல்லாமே நீங்க போட்டோஷாப் இல்லைன்னு வந்து நம்ம ஈஸி ஏஸ்டோன்ல செஞ்சு அந்த மாதிரி மாஸ்க் எடுத்துலாமே பிளாக் அண்ட் ஒயிட் புரியுதா இப்போ வந்து ஓகே இதெல்லாமே பொசிஷன் பண்ணிடலாம் பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் மூமெண்ட் கொடுத்துடலாம் அந்த மாஸ்க்கு ஓகே எல்லாமே செய்யலாம் எதுவும் இல்லை அப்படி இல்லை எல்லாம் உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துடலாம் இந்த ஷேப் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துடலாம் ஓகே இது கொடுத்துனா உங்களை வந்து பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து இங்கே எனேபிள் ஆகிடுச்சு பார்க்க முடியும் இது வந்து இன்வெர்டே இந்த இந்த ஏரியாவில் தான் இருக்கும் புரியுதா இது வந்து இன்வெர்ட் கொடுத்துருக்கோம் அதனால அப்படி காமிக்குது இங்கே மறுபடியும் வந்து இது இன்வெர்ட் தூக்கிடலாம் பாருங்கள் புரியுதா டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுமா சார் புரியுதா இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணி என்ன செலெக்ஷன்ஸ் மாஸ்க் பண்ணி உங்களால் வேலை செய்யணும் பாருங்கள் இது வந்து பெரிய டிவியிலலாம் பார்க்கும்போது மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் பெரிய டிவியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் உங்களால் வந்து இது புரிய வைக்க முடியும் பார்க்க முடியுமா இது வந்து பெருசு பண்ணிடலாமே இந்த பிரியும் பாருங்கள் நம்ம பெருசு பண்ணிடலாம் ஆனால் இது வந்து நான் செகண்ட் இதற்குள்ளால் எடுத்துடலாமே அப்போ தான் இது வந்து பெருசு போக முடியும் பாருங்க எஃப்எக்ஸ் நான் செகண்ட் மானிட்டரில் எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் டிசேபிள் எனேபிள் பண்ணும்போது பாருங்கள் பார்க்க முடியுமா டிஃப்ரென்ஸ் எஸ் சொல்லணும் சேட் பாக்ஸில் போடுங்க கமான் இந்த மாதிரி மாஸ்க் போட்டு உங்களால் வேலை செய்யலாம் புரிஞ்சுதா பிரைட்னஸ் ஏற்றணும் கண்டிப்பாக அந்த மாதிரி மாஸ்க் எடுத்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னு வந்து இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து வச்சிரு மாஸ்க்கு தாராளமாக இதுக்குள்ளாலே ஏகப்பட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு பாருங்கள் இதுக்குள்ளாலே போயிட்டுனா இங்கே

பிளாக் அண்ட் ஒயிட் தான் பண்ணும் சார் பிளாக் அண்ட் ஒயிட் மாஸ்கிங் நீங்கள் வந்து இது வீடியோ வீடியோ அனிமேஷன் கொடுக்கறதுக்காக இல்லைன்னு வந்து ஸ்டில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மாஸ்கெல்லாம் எடுத்துடலாம் இது எல்லாமே நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே மாஸ்க் பாருங்கள் இங்கே அனிமேஷன் மாஸ்க் நம்ம வந்து தாராளமாக இது கொடுத்துன்னா மோஷன் பாருங்கள் இங்கே கொடுத்துனா உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் பாருங்கள் இது மாதிரி இந்த மோஷன் இருக்குது பாருங்கள் இது ப்ரிவியூ பாயிண்ட் காமிச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம் புரியுதா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் புரிஞ்சு வச்சுங்க இங்கே Yeah, animated இந்து வந்து animated type இங்கே எடுச்சு இது உங்க கொடுத்து வைச்சிருக்கு மீதி அங்கே இருக்கும் Dல போய்ட்டுனா ஏகப்பட்ட மாஸ்க் அங்கே இருக்கு D குள்ளல போய் ட்விஸ்டர் இருக்கிலியா அது போய் உங்களால வந்து தாரலமா content இங்கேயும் கொடுத்து வைச்சிருக்கு border clip art alpha wipe பாருங்க alpha wipe இருந்தனா alpha வைப்ஸ் அந்த மாதிரி மாஸ்க் கடுக்கியும் ம மறுபடியும் இங்கே வழி வந்து அல்ஃபா ஷேப்ஸில் போயிட்டுனா பாருங்கள் டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்து வச்சுருக்க மாஸ்க் இங்கே இருக்குது இதுதான் மாஸ்க்கு மாஸ்க் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும் மாஸ்க்னா உங்களுக்கு புரியும் பிளாக் அண்ட் ஒயிட் புரியுதா இந்த மாதிரி நீங்கள் நீங்களால் வந்து யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சின்னது இந்த வந்து சர்க்குலர் ஷேப் எடுத்து எல்லாமே சர்க்குலர் ஷேப் எடுத்து நீங்களால் வந்து இங்கே பாருங்கள் புரியுதா இது வந்து பிரைட்னஸ் பாருங்கள் ஃபோட்டோஷாப்பில் நம்மளால எப்படி செய்யலாம் அதோட சின்னது இது வந்து மாஸ்க் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி மோஷன் எல்லாம் கொடுக்கணும் ஸ்கேலிங் கொடுக்கணும்னு உங்களால் வந்து இங்கே கொடுத்துடலாமே பாருங்கள் இது வந்து உங்களால் வந்து ஸ்கேலிங் எல்லாம் கொடுத்துலாம் இது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்து வச்சிருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பட் நீங்கள் வந்து அது பழகணும் அது போட்டு அதுக்குள்ளால் வேலை செஞ்சு தான் உங்களால் வந்து பழக முடியும் எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வேலை செய்கிறது ஓகே எஸ் ஓன் மாஸ்க் கிரியேஷன் நீங்கள் கண்டிப்பாக சார் ஃபோட்டோஷாப் இல்லைன்னு வந்து ஈஸி யோச்ட்டோன்னுலே நீங்களெல்லாம் செய்யலாம் இந்த இது ப்ராடக்ட்டு இல்லையா இதுக்குள்ளாலே நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணி செய்யலாம் ஈஸியோஸ்ட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி வேலை செய்கிறது அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் இதுக்குள்ளாலே நியூ எடுத்த அப்புறம் இங்கே வந்து எப்படி உங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி வேலை செய்யணும் பாருங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு புரியுதா இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு தனியாகவும் இது கலர் கொடுக்கலாம் ஃபில் கொடுக்கல புரிஞ்சுதா இந்த மாதிரி பிளாக் இருந்தால் பிளாக் கொடுத்துடலாமே புரிஞ்சு வச்சுங்க இதெல்லாமே இங்கே கொடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் எல்லாமே வந்து அதை பழகணும் தான் உங்களால் டிரான்ஸ்பரண்ட் இல்லை புரியுதா இந்த மாதிரி இது வந்து பிளாக்னு ஒயிட் கொடுக்கணும் வந்து ஃபீல் கொடுக்கறது என்ன இருக்கு பாருங்க ஒயிட் இருக்கலாம் புரிஞ்சுதா இதுக்கு மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இங்கேயே செஞ்சிடலாம் எப்படி ஃபில்டர்லாம் எஸ் இது வந்து மாஸ் கிரியேஷன் பண்ணிட சார் இது வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து எப்படின்னா நீங்கள் சேவ் கொடுத்துடலாம் புரியுதா இது வந்து சேவ் கொடுத்தப்புறம் பாருங்க எங்கே உங்களுக்கு வேணும் இது வந்து எம்பிசி இருக்கலாம் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துடலாம் இது வந்து எங்கே கொடுத்துடலாம் எக்ஸ் கொடுத்தப்புறம் இது வந்து கிராஃபிக் உள்ளால் ஒருவேளை டெஸ்டுக்குள்ளால நான் எங்கே வெளியில் வச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்ல இருந்துடலாம் ஓகே இது வந்து ஃபோட்டோ ஒன் அந்த பேர்ல கொடுத்துடலாம் பாருங்க இது மாதிரி கொடுத்துட்டேன் ஓகே இது வந்து எம்பிசி இருக்கு எம்பிசி இருந்துடலாம் இது வந்து உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்போர்ட்டும் கொடுத்துடலாம் புரியுதா எக்ஸ்போர்ட்டு இருந்தா அது கொடுத்துடலாம் இப்போ என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு வந்து எம்பிசி ப்ரொஜெக்ட்ல எக்ஸ்போர்ட் ஆகிடும் எங்கே போயிடும் டெஸ்ட் உள்ளது தான் போயிடும் புரியுதா இது வந்து சேவ் ஆஸ் இது இருக்கா எஸ் சேவாஸ் வாய்ப்பு இருக்குது பாருங்க இது வந்து என்ன ஃபைல் வேணும் அந்த மாதிரியும் சேவ் கொடுத்துடலாமே புரியுதா இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்ச அப்புறம் என்ன செய்யணும் இந்த மாஸ்க்கு வந்து அங்கே எடுத்துடணும் எங்கே இங்கே எடுத்துடணும் புரியுதா நம்ம இதுக்குள்ளாலே நீங்கள் அதை என்ன பண்ணணும் இங்கே வந்து அப்புறம் நீங்களெல்லாம் வந்து இங்கே அப்புறம் எங்கே இருக்கோ போய் டெக்ஸ்ட் எக்ஸ்கூல்ல போயினா அதோட டெஸ்ட்டு ஓகே சாரி டெஸ்ட்டு டெஸ்ட்டு இங்க இருக்கும் பாருங்கள் எம்ஜிஎஃப் இருக்கு டெக்ஸ்டு ஃபோட்டோ இருக்கும் ஓகே இந்த மாதிரி உங்களால் வந்து சாரி இங்கே போயிடுச்சு எது இருந்தாலும் உங்களுக்கு அங்கே சேவ் பண்ணிட்டுனா அங்கே கால் பேக் பண்ணிட்டுனா அது உங்களால் வந்து அங்கே வந்துடும் புரியுதா இந்த மாதிரி நம்மளால் வந்து செஞ்சு கொடுத்துலாமே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கா எஸ் யா இது தான் இது வந்து தான் சார் இது வந்து அங்கே இருக்கும் நீங்கள் வந்து எப்போ வேணா உங்களால் வந்து யூஸ் பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் அங்கே சேவாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணா மாற்றிக்கலாம் நோ ப்ராப்ளம் புரிஞ்சுதா இந்த மாதிரி ரெடி டு யூஸ் பண்ணிடலாம் நீங்கள் சரி மீதி ஏதாவது சந்தேகம் இருக்கா கேள்வி இருக்கா தாராளமா இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு உன்னை கால் ஆயிடுச்சு முடிச்சிருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் வந்து மறுபடி வேலை வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பா நம்ம வந்து செஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட செஷன்ஸ் இருக்கலாம் அப்புறம் வந்து பேசிக் ட்ரைனிங் இருந்துடலாம் சின்ன ட்ரைனிங் பெரிய ட்ரைனிங் பெரிய டாபிக்ஸ் இருந்துடலாம் எஸ் பிடிச்சிருக்கா எல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா போதுமா இல்லை மீதி ஏதாவது செய்யணுமா கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்புட்ஸ் வேல்யூபுள் இன்புட்ஸ் கொடுத்ததாகணும் சார் மீதி என்ன செய்யணும் மக்களுக்காக என்ன எல்லாம் நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் இன்புட் கொடுத்தா என்னால் வந்து இங்கே சொல்லிக் கொடுக்க முடியும் சார் ஓகே இன்றைக்கி முடிச்சிடலாமா அப்போ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாவுங்கும் நன்றி இன்னைக்கு வந்து இந்த செஷன் முடிச்சிடலாமே நீங்கள் எல்லாம் இதுக்கு இந்த செஷனில் வந்துக்கு ஆக ரொம்ப நன்றி சார் Thank you. Okay. Thank you very much. William B. Lama. Okay, bye. Take care. Okay, thank you, sir. Thank you.